بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب وأنتم لا تنصرون واتبعوا أحسن ما أنزل إليكم من ربكم من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون صدق الله العلي العظيم கண்ணியமிக்க சங்கையான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய இந்த அமர்வை புரிந்து கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. உண்மையிலேயே காலி மண்ணில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல வகையான ஹைர்களையும் பல வகையான நலவுகளையும் வைத்திருக்கிறான் என்பதை நான் சொல்லி நீங்க விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதி தொட்டே இந்த பகுதி உலமாக்களை விரும்பக்கூடிய பகுதி, நல்லோர்களை அரவணைத்த பகுதி. இதற்கு பல வகையான சான்றுகள், பல வகையான சரித்திர பின்னணிகளை உதாரணம் சொல்லி எனக்கு இந்த இடத்தில் சொல்லலாம். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான், இலங்கையில இன்றைக்கு சுமார் 210-235 மதரசாக்கள் இருக்கிறது. 7000-க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க. இப்படியான ஒரு நாடாக இந்த நாடு இருந்தாலும் உங்களுடைய ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட மதரசாக்களில் முதலாவது மதரசா காலியில் தான் உருவாக்கப்பட்டு, அது அந்த மக்களிடம் இருந்த, உங்களைப் போல மக்களிடம் இருந்த தீனுடைய தேற்றமும் தீனுடைய ஆசையும். மக்கள் அரவணைத்தார்கள், மக்களை சேர்த்துக் கொண்டார்கள். பெரும்பெரும் தீனுடைய பெரும் தலைகள் எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. அதனுடைய பறக்கத்தினால்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய நாள் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னால் தீனுடைய, மார்க்கத்துடைய, அல்லாஹ் ரசூலுடைய, குர்ஆனுடைய சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் பேசிக் கொள்வதற்கும் இன்னும் ஒன்றையும் நான் சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் அவர்களும் காலிக்கோட்டை பஹஜத்துல் இப்ராஹிமியாவில் தான் பட்டம் பெற்று வெளியான ஒரு ஆலிம் என்பதையும் நான் இந்த இடத்தில் சந்தோஷமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட உபகாரங்களை செய்தவர்கள் எப்பொழுதுமே பாராட்டப்பட வேண்டியவர்கள். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில இப்படியான நிகழ்வுகள், அதாவது நல்லவைகளை கேட்பதற்குரிய சந்தர்ப்பம், நல்லவைகளை கேட்பதற்குரிய சந்தர்ப்பம், இது உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய அருள். கேட்டதுக்கு பிறகுதான் அமல், கேட்காம அமல் செய்யலாம். கேட்கறதுக்கே நசீப் இல்லைண்டா, அமலுக்கு ஒரு போதும் நசீப் கிடைக்க மாட்டார். கேட்கறதுக்கே நசீப் இல்லைண்டா, தௌபா செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவே மாட்டார். ஒரு விடயத்தை கேட்கிறது பெரிய இபாதத். நீங்க யாரு நினைக்கவானா, கேட்டதை கொண்டு அமல் செஞ்சாத்தான் இபாதத்தை சொல்லி, கேட்கிறதே ஒரு இபாதத். கேட்கும்படியாக குர்ஆன் சொல்லி இருக்கிறது, நல்லதை கேளுங்கோ, நல்லதை கேளுங்கோ. ஃபஸ்தமிஅ லிமா யூஹா, உங்களுக்கு கோதி காண்பிக்கப்படக்கூடிய வகையை நீங்க காது கொடுத்து கேளுங்கோ, முதலாவது கட்டளை. அவ் அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத், இந்த இடத்துல இருந்து கொண்டே கேளுங்கோ. உள்ள இங்கே இருக்கணும், உள்ளத்தை வெளியே விட்டுட்டு கேட்கிறாரு அல்லாஹ் சொல்றான். அவ் அல்க ஸம்அ,
உங்களுடைய கேள்வி செவிப்புலனை தூக்கி நிலத்தில் வச்சுக்கோங்க. ஒஹுவ ஷஹீத், நீங்களும் அவரும் அதே இடத்துல இருக்கோ. இங்க உள்ள காது உள்ளம் வெளிய இல்ல, உள்ளமும் காதும் சேர்ந்து கேட்கும், ரெண்டும் ஒரே நேரத்தில் கேட்கறதுக்குரிய பழக்கத்து உருவாய்க்கும். கேட்கிறது ஒரு விஷயத்தை, கேட்கிறது ஒரு விஷயத்தை பேசுறது, இது பெரிய ஒரு இபாதத், இது பெரிய ஒரு வணக்கம். எனக்கு பேனை ஆச்சரியம் என்று சொன்னா, சில விடயங்கள் இருக்கிறது குர்ஆன் ஆச்சரியமானது, சில மக்கள் திருந்திருக்கிறாங்க, சில மக்கள் இன்றைக்கு நல்ல பெரிய மாற்றம், பெரிய மாற்றம். அவங்கள்ட்ட பத்தி கேட்டா நீங்க எப்படி மாறினீங்கன்னு சொல்லி, நான் ஒரு ஆள்கிட்ட வாகனத்தில் போய்கொண்டிருந்தேன், அந்த வாகனத்தில் ஒரு சீடி ஒன்று இருந்துச்சு, நான் போட்டு சும்மா கேட்டேன், போட்டு சும்மா கேட்டேன். ஒருத்தர் கடைக்கு போனாலும் டீ குடிக்கிறதுக்கு, கடைக்கு போனாலும் டீ குடிக்கிறதுக்கு, டீயை குடிச்சு கொண்டிருக்கிறார். அந்த கடையில கிழக்கு இலங்கையில கிழக்கு மாகாணத்தில் ஒரு சீடி போட்டு ஒரு பயம் போட்டிருக்கிறாங்க. இதுல அவர் சொல்றார், அந்த டீயை குடிச்ச நாள் தொட்டு நான் தொழுகையாடி, அந்த டீயை குடிச்ச நாள் தொட்டு நான் தொழுகையாடி. சொன்னார், அந்த டீயை குடிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் யாரோ ஒருவருடைய, எனக்கு யாரு எவருந்து தெரியாது, ஒருவருடைய பயான் போய் கொண்டிருக்கிறது, அதுல தொழுகையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். நான் அன்று முதல் தொழுகையாடி. உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு யாரு? அமீருல் முஃமினீன், முஃமீன்களுடைய தலைவர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வந்த இரண்டாவது ஹலீஃபா. உலகத்தில் 22 லட்சம் இஸ்கியா கிலோமீட்டர் மைல் அளவுக்குரிய ஏரியாவை ஆட்சி செஞ்சாங்க. சூரியன் உதிக்கிறதும் அவங்க ஆட்சியில, மறைந்ததும் அவங்க ஆட்சியில, அவ்வளவு பெரிய ஆட்சி, அவ்வளவு பெரிய பகுதி. சுபஹானல்லாஹ். அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க? நல்லதை கேட்கல, அவங்க நல்லதை கேட்கறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல, கேட்கணும் என்று போகவும் இல்லை, எக்ஸிடண்டா கேட்டாங்க, வீட்டுக்கு போனாங்க, போறாங்க ரோட்டில் நீயத்தை வச்சுக்கொண்டு, இன்றைக்கு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை கொண்டு வைக்க போறேன், தலைய வச்சா எனக்கு 100 ஒட்டகம் கிடைக்கும், இதுதான் நோக்கம். ஊட்ட விட்டு வெளியான நோக்கம் எதை கொண்டாடுறதுக்கு? தலையை கொண்டாடுறதுக்கு. நான் குழந்தாரு, நான் இவரு ஹத்தாப், நான் ஹத்தாபுடைய மகன், நான் யாருக்கும் பயம் இல்லை, நான் சொன்னதை செய்து காட்டக்கூடியவர். போனாரு, போற வழியில் எல்லாருக்கும் தெரியும், ஒத்தரை மீட் பண்ணினாரு, எங்கப்பா போறாய், இங்க போறேன். அவர் சொன்னாரு, நீ யாருந்தையாலும் வீட்டுக்குள்ள போயிட்டு தலையை கையை வைக்க போறாய், உன் சொந்த தா தங்கச்சி, தங்கச்சியில மாப்பிளோட மச்சன் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க முருத்தத்தை அவங்க இஸ்லாத்துக்கு இருக்கிறாங்க. இவருக்கு வந்த ஆத்திரத்தில் திரும்பினர் அவங்க வீட்டுக்கு, அங்க போயிட்டு பார்த்தா அங்க என்னமோ சம்பாஷணம் நடக்குது, அடிச்சாங்க, எல்லாருக்கும் தெரியும், ரத்தம் கொட்டுது, பீருண்டு தொட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் போகல, உள்ளத்தில் ஒரு கவலை வருது, அடே தாத்த கடிச்சிட்டனே, ரத்தம் கொட்டுது. பேய்த்து கேட்டாரு, நீ என்னம்மா ஓதிக்கொண்டிருந்தாய், என்ன படிச்சு கொண்டிருந்தாய், காட்டு பார்ப்போம். சுபஹானல்லாஹ். அந்த பெண் கையில கொடுக்க இந்த அந்த தாள் துண்ட, அவடு தோதினா, ஓத ஆரம்பிச்சா, ஓதிக்கொண்டு போறா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைய கொண்டு போனவர், தலைய கொண்டு வர போனவர் அன்றைக்கு சஹாபியா மாறிட்டார். இதான் கேட்கிறது, இதான் கேட்கிறது. இன்னமத்தில் இருக்கிறாரு ஒரு பெரிய ஒரு ஆலிம், பல வகையான கிதாபுகள் இருக்கிறவர், ஷேக் ஃபல்லாதி. அவர் எழுதுகிறார் கட்டத்தில், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால ரெண்டு கட்டத்தில் குர்ஆன் கேட்டாங்க. எத்தனை கட்டம்? ரெண்டு கட்டம். ஒன்று இந்த கட்டம், தாஹா மா அன்ஸல்னா அலைகல் குர்ஆன லிதஸ்பா என்ற இந்த ஆயத், இந்த சூராவை கேட்டாங்க ஆரம்பத்தில் ஒரு கட்டத்தில். இன்னும் ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
குரான் இப்படி கேட்டாங்க இப்படி கேட்டாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் மக்காவுக்கு வெளியே போனாங்க ஒரு தேவைக்கு, மக்காவுக்கு வெளியே போனாங்க ஒரு தேவைக்கு. அவர் மது மது பிரியர், எப்பயுமே மது அருந்தோடும். அவங்களோட வழக்கம் மது சாராயம் குடிக்கிறது, மது அருங்கிறது அவங்களோட வழக்கம். அந்த ஜாகிரியத் இப்பயும் இருக்கத்தான் செய்து, அந்த ஜாகிலியர் இப்பே முஸ்லீம்கள்ட்ட இருக்கத்தான் செய்து, அந்த ஜாகிலியர் இப்பே தொழுகையாளிகள்கிட்ட இருக்கத்தான் செய்து. தொழுகையாளிகள் மது இல்லாம தூங்கினார். அந்த ஜாகிலியர் இப்பே இருக்கத்தான் செய்து, இல்லாம இல்ல. வெளியே வந்து கொலையாது, நன்மை கூடுற அளவுக்கு பாவம் இல்லா போகுதில்லை, நன்மை கூடுது பாவம் குறையுதில்லை. பெரிய கொள்கையாளி, பெரிய தீன்தாரி, பெரிய எல்லாம் செய்தாரு, ஆனா வெச்ச வட்டியில வச்ச கைய வாபஸ் அடிக்கிறார். எத்தனையோ வாலிபர்கள் பெரிய மாற்றம், பெரிய மாற்றம். எத்தனையோ பெண்கள் பெரிய மாற்றம், மாஷா அல்லாஹ். தீன பத்தி பேசுறாங்க, தீன பத்தி கதைக்கிறாங்க, தீன பத்தி மரணம் கொண்டு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எஃபேர் இருக்கிறேன், அதை விட்டு வெளியே வாங்க உண்டா? அது கஷ்டம், அது கஷ்டம். நீங்க வச்சிருக்கிற இந்த உறவு எஃபேர் இருக்கிற, இது கூடாது, இது ஹராமானது, இதை விட்டு வெளியே வாங்க உண்டா? கொஞ்சம் பின் வாங்குறாங்க. நன்மைகள் கூடுது, நன்மைகள் கூடுது, பாவம் குறையதில்லை. இது பெண்கள்ட்ட இருக்குது. நல்ல இபாதத்து, நல்ல வணக்கம், நல்ல தொழுகை, நல்ல இது மானிய மன்னிங்க கொண்டா அது செய்யலாம். மருமகளை கொஞ்சம் மன்னி திரும்பும்பாண்டா அது செய்யலாது, கொஞ்சம் சேர்ந்து வாழும்போண்டா செய்யலாது. நன்மை கூடுற அளவுக்கு பாவம் குறைய இல்லைண்டா அந்த நன்மையால ஹைர் வரமாட்டாது, அந்த நன்மையால ஹைர் வரமாட்டார். நன்மை கூடுற அளவுக்கு பாவத்துடைய பாவம் குறைகிற வேகமும் அதிகமாகும். பாவம் குறையணும். அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, மது பிரியர், இஸ்லாத்துக்கு முன்னால ஜாஹிலியா காலம், அவர் பேசி இரவு நேரம் வாராரு, வேலைக்கு போனவரு மக்காவுக்குள்ள வாராரு, கடையெல்லாம் மூடிட்டாங்க. மது அருந்துறதுக்கு எந்த வழியும் இல்லை. அவர் சொல்றாரு, நான் ஒன்னும் செய்யல, மூட் அவுட், மூட் அவுட். நான் போனேன் ஹரத்துக்கு, இரவு நேரம் பிந்திய இரவு, யாரும் இல்லை. அங்க போனா எங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். காபத்துல்லா பார்த்துக் கொண்டிருப்போமே, இந்த காபத்துல்லாவுக்கு போனா அங்க ஒரு சத்தம் வருகிறது, யாரோ ஒருவர் என்னமோ செஞ்சு கொண்டிருக்கிறாரு. பேசி பார்த்தா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறாங்க, தொழுகிறாங்க. குரான் ஓதி, குரான் ஓதுறாங்க. இப்ப தொழுது தொழுகையில் ஓதுறாங்க குரான். உண்மையிலே சொல்றேன், தொழுகையில குரானுக்கு மட்டும் அர்த்தம் தெரியும் என்றா அந்த குரான் ஓதக்குள்ள முற்றுப்புள்ளி வைக்க மனம் வரமாட்டாது. அது ஒரு இன்பம், அது ஒரு இன்பம். குரானுக்கு அர்த்தம் விளங்கணும். சும்மா ஓதினாலும் நன்மை கிடைக்கும் சந்தேகம் இல்லை, அர்த்தத்தை விளங்குங்கோ, அதனுடைய இன்பம் வேற, அதனுடைய டேஸ்ட் வேற, அதனுடைய ருசி வேற, அதனுள்ள லைஃப் வேற, அதனுள்ள ஹலாவத்து வேற. அத நிப்பாட்ட மாட்டீங்க. குர்ரத்து ஐனி பிஸ்ஸலா, தொழுகையில தான் இந்த கண்புலிச்சு இருக்குன்னு சொன்னாங்க தானே, அதை நாங்க பார்க்கேதும், அதை நாங்க பார்க்கேதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர கட்டறாங்க இரவு நேரம், ஃபைதா ஃபரஹத ஃபன்ஸப் ومن الليل فتحجد. قران இரவு இராக்கால தொழுகை பத்தி சொல்லிருக்கிறது. وعباد الرحمن الذين يمشون على الارض هونا واذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, சங்கையான தாய்மார்களே, சங்கையான சகோதரர்களே, இராக்கால தொழுகைகளை பற்றி குர்ஆன்ல பல ஆயத்துகள் எல்லாம் பேசிக்கிறார். இரவு நேர தொழுகை, இரவு நேர தொழுகை. நீங்க கேட்கலும் ஹஜ்ரத் சுபஹே இல்லாத மக்களுக்கு இதை பத்தி பேசுறீங்களா? கேட்கலாம். சுபஹே இல்லாத மக்கள், சுபஹுடைய ஜமாத்தை இல்லாத மக்களுக்கு தஹஜ்ஜத்தை பத்தி பேசுறீங்களான்னு கேட்கணும். நான் சுபஹுடைய இமாம் ஜமாத்தை பத்தி பேச இல்லை,
அதுக்கு மேல இருக்கக்கூடிய தஹஜ்ஜத்தை பத்தி பேசுறேன். தஹஜ்ஜத்தை பத்தி பேசுறேன். அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. சில வீடுகளில் சில காலங்கள் கழிந்திருக்கிறது. உம்மா வாப்பட அழுக சத்தத்தில் பிள்ளைகள் எழும்பிருக்கிறாங்க. உம்மா வாப்பட அழுக சத்தத்தில் பிள்ளைகள் எழும்புறாங்க. தஹஜ்ஜத்தில் வாப்ப துவா கேட்கிறாரு, தஹஜ்ஜத்தில் உம்மா துவா கேட்கிறாங்க. அந்த சத்தத்தில் பிள்ளைகள் எழும்புறாங்க. அப்படியே இதுக்கு பிறகு எங்களுக்கு தூங்கேனாது, எழும்பித்தான் ஆகணும். ربنا لا تزع قلوبنا بعد إذ هديتنا وهب لنا رب سبحان الله ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما قلت لك أيها بتي كنت فارد شخوض ريه تائمار خلي تليار خلي اتبعاون ارنال الله ري أشتت انكارنا ماها على كور يكاتية ايند بطل ايند والكيلة پاتر کرواه வாப்பா ஏண்ட உம்மா அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக அழுதிருக்கிறாங்க. நாங்க இதை கண்டிருக்கிறோம் என்ன பிள்ளைகளுக்கு சொல்லேலுமா? எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லேலுமா? நிச்சயமாக சத்தியம் விட்டு சொல்றேன், எங்கட பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கட வாப்ப சிரிச்ச நிறத்தை, எங்கட உம்மா சிரிச்ச நிறத்தை சொல்லுவாங்க. சிரிச்சு கொண்டிருந்தாங்க, கண்டோம். கும்மாலம் போட்டுக் கொண்டிருந்த காட்சியை கண்டிருக்கிறோம், பரிகாசம் செஞ்ச காட்சியை கண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக, அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக, அல்லாவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக கண்ட கண்ணால கொட்டக்கூடிய கண்ணீரை எங்க பிள்ளைகள் கண்டிருக்கிறான்னு கேட்டா, எந்த பிள்ளைகள் கண்டுவிட்டதோ அந்த உம்மக்கும் பாப்பக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இரவு நேர தொழுகை இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சீரழிவு தெரியுமா? இந்த முஸ்லீம் உம்மாவுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சீரழிவு, ஆகப்பெரிய சீரழிவு, சுனாமியை விட பெரிய சுனாமி அல்ல. இப்ப சொல்றாங்க சுனாமிக்கு கோல்டன் சுனாமின்னு சொல்லி, இப்ப சொல்றாங்க சுனாமிக்கு கோல்டன் சுனாமி. ஏன்? சுனாமி வரப்பைத்து தான் நாடு டெவலப் ஆகிட்டு. சுனாமி வந்ததினாலதான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பெரிய பெரிய டெவலப் நடந்திருக்கு. ரோடெல்லாம் காப்பட்டு அங்க அந்த கட்டிடம் இந்த கட்டிடம் வந்த ஸ்டாண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்திருக்குது. இன்னும் எவ்வளவு ஃபண்ட் இருக்குது சேலத்துக்கு. அதனால மக்கள் பேர் வச்சுட்டாங்க சுனாமிக்கு கோல்டன் சுனாமின்னு. நான் சுனாமிய சுனாமியால் வரக்கூடிய அறிவை பற்றி பேசல. இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட அறவுலகத்துக்கு, முஸ்லீம் உம்மாவுக்கு ஏற்பட்ட ஆக பெரிய அழிவு என்னன்னு சொன்னால், எங்களை ராவெல்லாம் ஹயாத்தாகிட்டு. ராவெல்லாம் ஹயாத். 12 மணிக்கு பார்த்தாலும் நாங்க கரெக்டா தமிக்கிறோம், தூக்கம் இல்லை. ராவேல முழிக்கிறது பெரிய முசீபத்து. ராவேல முழிக்கிறது பெரிய முசீபத்து. சுபகுக்கு பிறகு தூங்கிறது பெரிய முசீபத்து. இந்த உம்மத் முசீபத்தான இரவு ஹயாத்தாகிட்டோம். குரான் சொல்லுது வஜஅல்னல் லைல லிபாஸா, இரவு உங்களுக்கு ஒரு ஓய்வெடுக்கிற நேரம். குல் இன் ஜஅல அல்லாஹ் அலைக்கும் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமத்தி ஃபமன் இலாஹுன் கைருல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிற இரவு பத்தி, இந்த இரவு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது ஓய்வு எடுக்கிறதுக்காக வேண்டி, தூங்கிறதுக்காக வேண்டி, அமைதி இருக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி தரப்பட்ட இரவு. இந்த இரவை நாங்கள் நேர மறுபக்க மாத்திட்டோம். நாங்கள் சொன்ன ராவைக்கு நாங்கள் என்ன செய்யறோம், பகலைக்கு தூங்குவோம். நடக்குமாங்க? இது நடக்காது. பாரக்கல்லாஹு ஃபீ புக்கூரி உம்மத்தி, என்னுடைய உம்மத்துடைய அதிகாலையில பரக்கத்து செய்வானாக என்று நபி துஆ செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் நாங்கள் தூங்குறோம் மாஷா அல்லாஹ். 7 மணிக்கு ஒரு இடத்துக்கு கோல் போட்டா சொல்றாங்க தெரியுமா, என்ன இந்த விடிய காலையில இன்னொத்தர் எழும்பில்லையே, என்ன இந்த விடிய காலையில? எங்களோட வீடுகள் 7 மணிக்கு எழும்பி நிற்கும் என்றால் அது ஸ்கூல் நாளா இருக்கும். என்ன நாள்? என்ன நாள்? ஸ்கூல் நாள். ஸ்கூல் இல்லத்தில் ஆளுக்கு யாரும் எழும்புறல, மகளுக்கு சுபகம் எழும்புறல்ல.
ஒரு உம்மா ஒரு மாப்பா எழும்புறதே சுபகுக்கு பிள்ளைக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணுன்றதுக்கு தான். இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட ஆக பெரிய அழிவு, ஆக பெரிய முசீபத்து, இரவெல்லாம் ஹயாத்தாக்கிட்டோம், ராவெல்லாம் மௌத்தாக்கிட்டோம், பகலெல்லாம் மௌத்தாக்கிட்டோம், சுபகுக்கு பிறகு தூக்கம், இது ஆக பெரிய முசீபத். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவு நேரம் வாராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறாங்க, கிட்ட போனாங்க, பின்னுக்கால நிக்கிறாங்க, என்னமோ ஓதுறாரு, ஆச்சரியமான வார்த்தைகள், ஆச்சரியமான கதைகள் சூரத்துல் ஹாக்கா ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா ஓதுறாங்க அந்த சூராவை. உமர் ரலியல்லாஹு தஆலா அரபு தெரியும், விஷயம் விளங்குது, காது கொடுத்து கேட்கிறாங்க, என்ன ஓதுறாங்க, என்ன சொல்றாங்க. அல்லாஹ் நாளை கயாமத்துடைய நாளையில அமால் நமால் சேலேட்ட வலது கையில கொடுப்பான் சில மக்களுடைய, இடது கையில கொடுப்பான் சில மக்களுக்கு. இந்த காட்சியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னி ظننتُ أنّي ملاقٍ حسابيا وهو بعيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية وأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيا ولم أدري ما حسابيا يا ليتها كانت القاضية. عمر رضي الله تعالى عنه إن ده إلّم كيكرانجا نانو ده إلّا ஓதினது சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு கொண்டிருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் புகல்ல, கொஞ்ச நேரம் புகல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், அவங்க சொல்றாங்க என் உள்ளத்துல வந்துச்சுது, இது ஒரு புலவருடைய சொல்லாக இருக்க இயலாது, இது ஒரு புலவருடைய சொல்லாக இருக்க இயலாது என்று ஏந்த உள்ளத்தில் வருகிறது. அதாவது அதை சேர்த்து அப்படியே நபி ஓதுறாங்க, வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துஃமினூன். ரெண்டாவது யோசிச்சாராம், இது ஒரு சூனியக்காரன் சொல்லா இருக்கோ மேலா வரியா, அவரோ கிளீன் ஆழமான வார்த்தைகளாக இருக்குது என்று நினைக்கிறேன் என் உள்ளத்தில் வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி தன ஓதுறாங்க, வமா ஹுவ பிகௌலி வலா பிகௌலி காஹின் கலீலம் மா தஸக்கரூன், நீங்க கொஞ்சம் யோசிக்க கூடாதா, இது ஒரு சூனியக்காரண்ட இது சாத்திரக்காரண்ட வார்த்தைகளும் அல்ல, இது யாருடைய வார்த்தை, யாருடைய வார்த்தைகள். அப்ப யோசிக்கிறார், யாருந்த வார்த்தைப்பா, அடுத்த ஆயத்து சொல்றாங்க சதகமோங்க, தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன், தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பராமரிக்கக்கூடிய ரப்புடைய வார்த்தைகள். உமர் சொல்றாரு, இந்த காதுல விழுந்த முதலாவது வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான். கொஞ்சம் கொண்டு போங்க அல்லாஹ் கேட்க, இங்கே வாங்க கொண்டு இங்க சென்று போங்க அல்லாஹ் கேட்க. எப்பயுமே வாழ்க்கையில நல்லதை கேட்கிற வழக்கத்தில் வாய்க்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்லதை கேட்கறதுக்கு ஆயத்தமாகி பைத்து நல்லதை கேட்கிற வழக்கத்தை உருவாக்கும். நான் என்ன சொன்னேன்னு கேட்கிறது சில கட்டங்கள்ல நீங்க கேட்க போகல, நீங்க கேட்கிற நோக்கத்துல போகல, சும்மா போனீங்க, ஒரு ஆள் பயம் பண்றாரு, சும்மா போனீங்க, ஒரு சீடு இருந்துச்சு முசுப்புக்கு போட்டு பார்த்தீங்க, இந்த முசுப்புக்கு போட்டு பார்த்ததை கொண்டும் வாழ்க்கையில மாற்றம் வரும், வாழ்க்கையில மாற்றப்படும். துஃபைல் ஒரு சஹாபி, ஆச்சரியம், இதெல்லாம் ஆச்சரியமா, இதெல்லாம் ஆச்சரியம். அபு துஃபைல் தௌசி ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்றாரு, நான் தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர், நான் மக்காவாசி அல்ல, நான் தௌஸ் என்ற ஊரை சேர்ந்த ஒரு சஹாபி, ஒரு மனிதர். நான் ஒரு தேவைக்கு மக்காவுக்கு வந்தேன், மக்கத்து காவிரிகளுடைய சூழ்ச்சி இருக்குதே ரொம்ப வேகமா இருந்துச்சு, அது ஒரு சூழ்ச்சி தான். அந்த போர்டர்ல நிப்பாங்க, எப்பயுமே ஒரு ஜமாத் நிப்பாங்க, அந்த போர்டரை கிராஸ் பண்ணக்கூடிய அத்தனை வியாபாரிகளுக்கும் சொல்லுவாங்க, எங்கட ஊர்ல ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் சூனியக்காரால், அவர் ஒரு பாடகர், அவருடைய பேச்சில சூனியம் இருக்குது, அவருடைய பேச்சை நீங்க யாரும் கேட்டுவிட வானம் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா,
போர்டர்ல இருந்து மக்களுக்கு அவேர்னஸ் அறிவுறுத்துவாங்க, மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எங்க ஊர்ல இருக்குது போர்டர்ல கொடுப்பாங்க, இங்க டெங்கு இருந்தா டெங்குக்குரிய இதுகள், வேற என்ன அந்த காய்ச்சலின் அந்த காய்ச்சலுக்குரிய இன்ஜெக்ஷன், அதை பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது போல அங்க வச்சு கொடுப்பாங்க இன்ஃபர்மேஷன் உண்டு. இப்படித்தான் எங்க ஊர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இப்படிப்பட்ட சூனியக்காரால் அவருடைய பேச்சை நீங்க யாரும் கேட்கக்கூடாது என்று சொல்லி பயமுறுத்துவாங்க. அபு துஃபைல் தௌசி சொல்றாரு, எனக்கு இதை சொன்னாங்க, நான் சொன்னோன்னு நினைச்சுக்கொண்டேன். எப்பயுமே ஊருக்காராக்களுக்கு தானே அந்த ஊர்ல மக்களை பத்தி தெரியும், இவங்க சொல்றது உண்மையாத்தான் இருக்கும் என்று சொல்லி நான் சில பஞ்சு துண்டு எடுத்து சுருட்டி காதல வச்சு கொண்டேன். ஹதீஸ் அப்படியே இருக்குது, பஞ்சு துண்டு எடுத்து எங்க வச்சேன் காதல். இதை கேட்கமானவன் இதுல சூரியன் இருக்கு. இது நீங்க சொல்றதில்ல, இது எங்களுக்கெல்லாம் முன்னால வாழ்ந்த மக்களுக்கு காதிர்கள் சொன்ன வார்த்தைகள் சொன்னாங்க. அபுத்துமையில பார்த்து பேசிடாதே வாப்பா, கேட்டுதாலே தப்பித்தவரை வேலையை முடிச்சு கொண்டு அப்படியே தட்டி மாறி நூலுட்டு எங்க ஊர்ல பொல்லாத வைரஸ். இவர் சொல்றாரு, நான் நினைச்சுக்கொண்டேன் ஊருக்காராக்களுக்கு நிச்சயம், ஊருக்காராக்களுக்கு தானே உண்மை தெரியும், இவங்க இப்படி பொய் சொல்ல மாட்டாங்க. நானும் காதுல பஞ்ச வச்சுக்கொண்டு நானே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு நான் ஊருக்கு போறது காயத்தம். காவு நேரம் பிந்தின இரவு நான் இந்த காதல் இந்த பஞ்செல்லாம் எடுத்துட்டு நான் இப்ப தவாபு செஞ்சு கொண்டிருக்கிறேன், காவத்துள்ளாவை விதா செஞ்சு கொண்டிருக்கிறேன், பிரியாவுட செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் ஊருக்கு போறதுக்கு இப்ப கைத்து பார்த்தா யாருடைய சத்தத்தை கேட்க வானம் எனக்கு அட்வைஸ் பண்ணினாங்களோ அவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். நான் உடனே பஞ்சத்தறிஞர் வெச்சிறதுக்கு பஞ்சாகப்படல, காலை பத்திக்கொண்டேன். ஆனாலும் இந்த அடி மனசு பேச ஆரம்பிச்சிருப்பேன். என் அடி மனசு சொல்லுது, நீ ஒரு படிச்சவன் தானே அப்பா, உனக்கு உண்மை நலவு பொல்லாப்பள்ளன் தெரியும் தானே, யாருடையாவது பேச்ச கேட்டு நீ ஒரு உண்மை நல்ல விஷயத்தை ஏன் மறுக்கிறாய், கேட்டுப்பாரு எது சொல்லுது, உள்ளம் சொல்லுது. இப்ப கையெழுத்து கேட்க ஆரம்பித்தார், கேட்டுக்கொண்டே போறார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம், நீ கேட்க வானமுண்டவன், நான் கேட்க கூடாது, என் காதல் இது விழக்கூடாது, பஞ்ச அடக்கி கொள்ளோணும் என்று சொல்லி பஞ்ச போட்டு காதை மூடிக்கொண்டவனுக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். கேட்க ஆரம்பித்தார்கள், பெரிய ஒரு சம்பவம். நான் சொல்ல அந்த சம்பவத்தை சொல்ல வர இல்ல, நான் ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். சும்மா கேட்கிறவருக்கும் கேட்க கூடாது என்று ஓடியவருக்கும் அல்லாஹ் கேட்க வெட்டி இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். கேட்டார், களிமா சொல்லிட்டார், களிமா சொல்லிட்டார். இது நடக்குது மக்காவில், ஊருக்கு போனாரு. இந்த ஹதீஸ படிங்கோ, இந்த ஹதீஸ படி. ஊருக்கு போனாரு, ஊருக்கு போயிட்டு பெரிய ஒரு கம்பெயின் செஞ்சு பெரிய ஒரு அறிவித்தல் கொடுத்து எல்லா இடத்திலையும் பேசி கீசி ஒரு 85 பேரை கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு வந்தார். இது ஒரே நாள் ராவு நடக்கல, இது நடந்துச்சு மக்காவில். ஹிஜ்ரி 7 தான் வாராரு, எங்கே மதீனாவுக்கு, ஹிஜ்ரி 7 சுமார் 10 வருடங்களுக்கு பிறகு வாரார். சுமார் கிட்டத்தட்ட வரக்குள்ள அதில் ஒத்தர் இருக்கிறாரு, அந்த 85 பேர்ல ஒத்தர் தான் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த குரு பொத்திரர் யாரு, ஆச்சரியம் என்ன தெரியுமா, முழு ஹதீஸ் கிதாபுகள்லயும் அபு துஃபைல் தௌசி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செஞ்ச ஹதீஸுடைய எண்ணிக்கை ஒன்றே உண்டுதான். எத்தனை ஹதீஸ் உண்டு முஸ்லிம்ல, அந்த ஹதீஸ் இருக்குது. ஆனால் அவரின் மூலமாக இஸ்லாத்துக்குள்ள வந்த அபு ஹுரைரா, எத்தனை ஹதீஸ், 5000 மேல். அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு
எத்தனை ஆயிரம் ஹதீஸ ரிவாயத்து செஞ்சு அந்த அந்த அத்தனை ஆயிரம் ஹதீஸையும் எத்தனை லட்சம் பேர் ஒஸ்தாது மாணவனாக இருந்து படிச்சு உலகத்தின கியாமத்து வரைக்கும் யாரெல்லாம் படிச்சு கொடுப்பாங்களோ அத்துணையினுடைய நன்மை யாரு போகும்? அபுத்து மயிலுக்கு போத்தாங்க. கேட்கக்கூடாது என்று சொல்றவர்களுக்கும் அல்லாஹ் கேட்கறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்து நல்லதை கேட்டு அவர்கள் நல்லவர்களாக அல்லாஹ் இருக்கிறார். அதனால தான் குர்ஆன் சொல்லுது நாளை கியாமத்து நாளையில நரகவாதிகள் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்களாம், அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்களாம், லவ் குன்னா நஸ்மஉ லவ் குன்னா நஸ்மஉ, நாங்களும் நல்லதை கேட்டிருப்போம் என்றிருந்தா இன்றைக்கு இந்த நிலைக்கு நாங்கள் ஆகிருக்க மாட்டோம். அமல் செஞ்சிருந்தாவல்ல, அமல் செஞ்சிருந்தாவல்ல, லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅ்கிலு மா குன்னா, நாங்க கேட்டு அன்றைக்கு நாங்களும் கொஞ்சம் சிந்தித்திருந்தா இந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்க மாட்டோமே, நாங்களும் உண்மையான முஸ்லீம்களாக இருப்போமே, நாங்களும் சூறக்கவாதிகளாக இருந்திருப்போமே என்று கவலைப்படுவாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கோ, வாழ்க்கையில கேட்போம், ஒரு நீயத்தில கேட்டத்தை கொண்டு அமல் செய்வோம், வாழ்க்கையில பேசுவோம் ஆனா பேசுறதை கொண்டு அமல் செய்வோம். உலமாக்கள் சொல்லுவாங்க, எதை கொஞ்சமா பேசுங்கோ மிச்சமா செய்யுங்கோ, கொஞ்சமா கேளுங்கோ மிச்சம் அமல் செய்யும், கேட்கிறத விட என்ன செய்வோம் அதிகமா அமல் செய்ய பார்ப்போம். சொல்லி போட்டு சொல்றாங்க இது மோசம், மிச்சமா கேட்கிறதும் மிச்சமா பேசுறதும் கொஞ்சமா அமல் செய்யறதும் அது மோசமான கர்மம். பேச்சு குறையோணும், அமல் கூடணும். பேச்சு கூடுது அமல் குறைதா? அது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல. ரெண்டாவது சொல்றாங்க, அதை விடவும் மோசமானது தான், பேசுறீங்க அமல் செய்றீங்க இல்ல, கேட்கறீங்க அமல் செய்றீங்க இல்ல, இது அதை விட மோசம். இது மூணாவது படி. நாலாவது படி என்று இருக்குது, அதை விட மோசம், பேசுறீங்க கேட்கறீங்க ஆனா அமல் செய்றீங்க அதுக்கு மாத்தமா, எதுக்கு மாத்தமா? கேட்டதுக்கும் பேசியதுக்கும் மாத்தமா அமல் செய்றீங்க. கொத்துமா ஓதுறோம், உண்மை பேசணும், சொன்னா சொன்னதை செய்யணும், உண்மைதான் பேசணும், உண்மைதான் பேசணும், பொய் பேசினா உண்மைக்கு மாத்தமானது, பேச்சுக்கு மாத்தமானது. சொல்றாங்க உளமாக்கல், எதை பேசுறோமோ பேசுறத விட அதிகமா அமல் செய்வோம், இதுதான் நல்ல குவாலிட்டி, நல்ல தன்மை, நல்ல பழக்கம். இரண்டாவது பேசின தளவுக்கு அமல் செய்ய பாருங்க. மூணாவது பேசினத்தை சரிங்க இல்ல, பேசுறீங்க அமல் செய்றீங்க இல்ல. நாலாவது பேச்சுக்கும் கேள்விக்கும் அமல் முரணாகிறது, அந்த கூட்டத்தை விட்டு வந்தால் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. எனவே நல்லதை கேட்போம், கேட்கறதுக்கு அமல் செய்வோம். இதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நந்தல்வானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அமைப்பிடங்களுக்கு வாழ வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால எனக்கு பல தலையங்கங்கள் தந்திருக்கிறாங்க பேசுறதுக்கு. நான் நினைக்கிறேன் அனைத்து தலையங்கங்களையும் என்னால இன்றைய நாள் டச் பண்ண முடியாது, அது சம்பந்தமாக பேச முடியாது. ரெண்டு விடயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உண்டு வாலிபர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கதைக்க விரும்புகிறேன். அதற்கு இந்த நிகழ்ச்சியில, மகரிபுக்கு பின்னால் உள்ள நிகழ்ச்சியில பெண்களோடு தாய்மார்களோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் அனைவருக்குமே தேவையான தலையங்கங்கள் தான், அனைவருமே விளங்கி வைத்திருக்க வேண்டிய தலையங்கங்கள் தான். முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், வாலிபர்கள் தான் யார், வாலிபர்கள் என்றால் யார்? சில உலமாக்களுடைய கருத்து பிரகாரம் அவங்க சொல்றாங்க, யாருடைய வயசு ரெண்டு நம்பருக்குள் இருக்குதோ அவங்க எல்லாம் வாலிபர்கள் தான். யாருடைய வயசு ரெண்டு நம்பர் உள்ள, எத்தனை நம்பர்? நூறை தாண்டாதவங்க எல்லாம் வாலிபர்கள். நூறுக்கு போனா தானே மூணு, ஒன்றும் ரெண்டு சைபரும் வரும். தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் என்ன, ரெண்டு தானே?
யாருடைய வயசு 99க்குள்ள இருக்குமோ அவங்க எல்லாம் வாலிபர்கள் தான், யாரும் என்ன இல்ல. எனவே வயோதிபம் வாலிபம் என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்தில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு கொடுக்கப்பட்ட வயதுகள் ஒரு கோல்டன் ஏஜ், ஒரு முக்கியமான வயது, ஒரு மிக முக்கியமான வயது. இந்த வயதுல சரித்திரம் படைந்தோ கபருக்கு போகக்கொண்டேன், சரித்திரம் படைத்துக் கொண்டு போகிடும். இந்த வாழ்க்கையை ஸ்பாயில் ஆக்கிட்டு நாசமாக்கிட்டு கபருக்கு போகக்குள்ள சரித்திரம் படைத்துக் கொண்டு போகலாம். இது வச்சுக்கோ, இது வச்சுக்கோ. நபிமார்கள் 124,000 நபிமார்கள் நாங்க சொல்றோமே, இவன் அத்துணை பேருடைய சரித்திரத்தையும் நீங்க படிச்சு பார்த்தா அவர்களுடைய வாலிப பருவத்தை கோல்டன் ஏஜ் ஆக கணித்திருப்பாங்க. அத்தனை பேரும் அவங்களோட வாலிபத்தில் சரித்திரம் படைச்சாங்க. எந்த ஒரு நபியும் 40 சும்மா நபியா வரையில்லை. எந்த ஒரு பெரிய பெரிய ஒரு மகானும் 40 சும்மா வந்து 400 அவுடி ஆண்டு மாறல. எந்த ஒரு பெரிய ஒரு ஆளிவும் சும்மா 40 வந்து 400 பெரிய ஒரு ஆளிவும் சொல்ல இல்லை. அவர்களுடைய வாலிப பருவத்தை படித்து பார்த்தாலே அந்த வாலிப பருவத்திலிருந்தே அவங்க சரித்திரங்களை படைத்திருப்பாங்க. எனவே மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வித்தியாசமான வாழ்க்கைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுல ஒன்று தான் குர்ஆன் சொல்லுது, மனிதனை கொடுத்த வாழ்க்கைகள்ல பல வகையான ஏஜ்களை பத்தி, வயலெல்லைகளை பத்தி குர்ஆன் பேசி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுல ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், அல்லாஹு அல்லதி கலகக்கும் மின் துஃபின் சும்மா ஜஅல மின் பஅது பலகீனமான கட்டம், அதுக்கு பிறகு ஒரு சக்தி வந்தது, அந்த சக்திக்கு பிறகு மறு பலகீனம் வரும். வாப்பாக்கு தனிய போகலாம், உம்மக்கு தனிய போகையிலா, உம்மவன் தூக்கோடும் ரெண்டு பேர் சேர்ந்து, பாப்பவன் பிடிச்சோடும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கட்டம் வரும். தனிய சும்மெலும்பேலா, இப்ப பாயிறாரு, தொங்குறாரு, ஓடுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, எதை செய்யணுமோ இல்லை செய்யறாரு. ஆனா ஒரு காலம் வரும், சும்மா ஜஅல மின் பஅதி குவ்வத்தின், அந்த சக்திக்கு பிறகு, அந்த இருக்க பிறகு ஒரு காலம் வரும், ஒரு பலகீனம் வரும், வயோதிபம் வரும். அந்த கட்டத்தில் போயிட்டு கவலைப்பட்டு வேறு அநியாயம், இப்ப கட்டில படுத்துக் கொண்டிருக்கிறேன், நல்ல இருந்த காலத்தில் செய்ய, இது மனிதன் பலகீனத்தில் உண்டுதான். சந்தர்ப்பத்தை விட்டுட்டு கவலைப்படுறது அநியாயம். நானும் மதுரசாவுக்கு போயிட்டு ஆளி வைப்பலேன், அநியாயம். படிக்கிற காலத்தில் நல்லா படிச்சிருந்தா நாங்களும் இப்படி சிந்திப்போமே, அநியாயம். நாங்களும் இந்த இதை படிச்சிருந்தா அப்படி சிந்திப்போமே, அப்படிதான். அநியாயம், அநியாயம், அநியாயம் என்றே பேசுறது. இங்க மட்டுமல்ல, ஒரு நரகத்தில் பேசுவாங்க, او تقول حين ترى العذاب لو ان لي كرة فاكون من المحسنين. قران الله சொல்ற மனிதன் பலகீனம் இது, சந்தர்ப்பத்தை விட்டுட்டு கவலைப்படுறது. கோச்சி போறது கூட கையை போடுறது, கோச்சி பைத்தாச்சு வெளிகமைய தாண்டி கோச்சி போகுது மாத்திரை போற ட்ரெயின், இவர் இங்க கையை போடுறாரு, கோச்சி திரும்பி வரமாட்டார். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கோ, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ்யூஸ் பண்ணவானும், ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுட்டு கவலைப்படவும் வானும். இப்ப இருக்கிற இந்த ஆற்றல், இந்த தைரியம், இந்த திறன் இதனால இருக்க மாட்டார். எங்களுடைய ஊர்ல இருந்தாரு, இது ஹதீஸும் அல்ல, இது ஒரு சொல்லும் அல்ல, எங்களுடைய ஊர்ல இருந்தாரு ஒரு வயசாளி மனுஷர், அழகா பேசுவார், அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அவர் சும்மா சொல்லுவார், அவர் வயசாளி. இந்த கதையை அவர் சொல்லக்குள்ள சுமார் அவருக்கு 70-75 பாஸ், வெள்ள தாடி, மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழக்கூடிய மனிதர். எங்க ஊர்ல பெரும்பாலும் பள்ளியை அவர் தான் துறப்பாரு, வந்து தந்த காலத்திலேயே நல்ல மனிதர். அவர் கதை சொல்லுவார், என்னன்னு சொன்னா, நான் நம்புறேன் முஹிதீன் மௌலைக்கு தெரியும், பேக்கரி ஹாஜியார்
நல்ல மனிதன், களை சொல்லுவார். ஹதரத், உண்மையிலேயே அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்த வயது வந்துட்டு 40 தான். எத்தனை வருஷம்? 40 தான். இவன் சண்டை படித்து கேட்டு தான் 30 வாங்கி எடுத்தாரு. யார்கிட்ட? அல்லாஹ். 40 தான் மனுஷனை போல வாழ்றது. எந்த நோய் லெட வேற என்ன, பிரேக் ஆயில் மாத்தணும், வேற சர்வீஸ் போகணும், ஹார்ட் செக் பண்ணணும், வேற என்ன ஒன்றுமே ஒரு பண்ணாம வாழ்ற வயசு 40 தான். 40 பிறகு ஸ்டார்ட். எப்ப பார்த்தாலும் கராஜி பைத்த வரணும், பிரேக் ஆயில் மாத்தணும், சர்வீஸ் போகணும், வேற என்ன செய்யணும், என்னென்னமோ நாளும் பார்த்தாலும். இப்ப பார்த்தா முந்தைய ஒரு காலம் இருந்தது, முந்தைய ஒரு காலம் பள்ளியில புட்டுவோம் இல்ல. இப்ப போற போக்க பார்த்தா என்ன என்ன இருக்க முடியும் சொன்னால் நோயாளி கூட போற போக்க பார்த்தா சப்புல புட்டுவன் தான் போட வச்சு. இது எல்லா பள்ளியிலும் எல்லா இடத்திலும் 40 என்னப்பா இல்ல முதுகு வருத்தம், 40 என்னப்பா கால் இது வருத்தம். அப்பத்தான் சொல்லுவாரு, சரி அல்லாஹ் அல்லாஹ் சொன்னா மனுஷன் பேத்து மனுஷியா அல்லா 40 போதா, கொஞ்சம் கூட்டிதா, கொஞ்சம் கூட்டிதா. யாரு கேட்கறது? மனுஷங்க. அல்லாஹ் சொன்னா சரி, அல்லாஹ் மாட்ட கூட மாட்டேங்கவா, உனக்கு உண்மையிலே நான் 20 தான் தந்திக்கிறேன். மனுஷன் இவரு கேட்கிறார், 10 கேட்கிறாரு, 20 பத்தைங்க கொடுக்கிறியா? சரி பத்தை கொடுத்துட்டு 50. யாருக்கு 50? மனுஷனுக்கு 50, மாட்டு 10. அதுக்கு பிறகு அதுக்கும் போதா, அதுக்கும் போதா. அது போல சொன்ன ஒரு நாய கும்பிட்டான், நாய கும்பிடுச்சுன்னா உனக்கும் 20 நீக்குது, உனக்கு போதுமா, எனக்கு தான் மிச்சம் இது. யாருக்கு சரி கொடுக்கறதா கொடுத்துரு, கொடுத்தா மனுஷனுக்கு. இப்ப எத்தனை பேர்? 60. அதுக்கு போற பார்த்தா அதுக்கும் போதா. இங்க இந்த பக்மூனன், என்ன பக்மூனன் தெய்வம் உங்களுக்கு என்ன சொல்ற சிங்கத்துல பக்மூனையா? எப்ப பார்த்தாலும் என்ன செய்யும்? அதுக்கு 20 நீக்கிற அதை கூப்பிட்டு உனக்கும் 20 நீக்கிற போதுமா, இல்ல மிச்சம் இது, யாரு செய்ய கொடுக்கணும்னா கொடுத்துரு. சரி 10 மனுஷனே கொடுத்தாரு. இப்ப ஒரு மாதிரி ஏதோ ஒரு அளவு போதுமாய் கொடுத்தாரு. யாரு? மனுஷன். அவர் சொல்லுவாரு, ஹதரத், மனுஷனை போல வாழ்ற 40, இந்த 40-50 வரைக்கும் மாடு மாறி கஷ்டப்படுவார். இது மாதிரி மாடு மாறி கஷ்டப்படுறது. அந்த 10 எந்த வயசு இல்லாது, யாருக்குரிய வயசு அது? கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சுற, ஊடு கட்டுற, அது செய்யற, இது செய்யற, சுபஹானல்லாஹ், உழைப்பு, ரெஸ்ட் இல்ல, உழைப்பு. சரி, இது ஏண்ட கருத்தில் அவர் சொன்னத்தை நான் சொல்றேன். மறுவா செல்லுவாரு, 50-60 வரைக்கும் ஹதரத் கொலைச்சு வாரசுமா கொலை உண்டு. யார பார்த்தாலும் என்ன செய்யும்? கோபம் வரும். மனைவியோட பிள்ளைகளோட பேர பிள்ளையோட அதை செய்யாது, இதை செய்யாது, அங்க செய்யாது, இங்க செய்யாது, இப்படி என்ன செய்வாரு? கொலைச்சு கொண்டிருப்பாரு. 60 பிறகும் வாழ்ந்தாருண்டா, பெரும்பாலும் கட்டில் உட்கார்ந்து கொண்டு அந்த பக்மூனன் ஊழ வச்சிருது போல ஊழ வச்சு கூட இருப்பாரு. இதுதான் மனுஷன் வாழ்க்கை ரகசியம். மனுஷன் வாழ்க்கை இப்படித்தான் போகுது. இது நானும் தான், நீங்களும் தான், எல்லாருக்கும் தான். 40 பிந்தினோமா, ஊடு கட்டணுமே, உள்ளகளை வாழ வச்சோடனே, கல்யாணம் எடுக்கணுமே, உழைக்கணுமே என்ற இதுவே பேசிடும். ஆனா 40 முந்தி என்ன சரி செய்யணும் செஞ்சு கொடுப்போம். இதுதான் வாலிப பருவம், இதுதான் வாலிப பருவம். மனிதனுடைய வாழ்க்கை நீக்கக்கூடிய கோல்டன் ஏஜ் வாலிபம். இந்த வாலிபத்தை தான் நாளை கியாமத்தில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தரப்போறான். இந்நிலக்கும் நீங்க கியாமத்தில் வாலிபர்களாகவே இருப்பீங்க, வயோதிபம் வரமாட்டாது. யாரிடத்திலும் ஏஜ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்துணை பேருடைய வயது 33 இருக்கும். ஒருவன் அத்துராபா,
غُرُبًا أَتْرَابًا إِنَّا أَنْشَأْنَاهُنَّ إِنْشَاءً فَجَعَلْنَاهُنَّ أَبْكَارًا غُرُبًا أَتْرَابًا. குர்ஆன் சொல்லுறது சுவர்க்கத்துடைய பெண்களை பத்தி, சுவர்க்கத்துடைய கன்னிகளை பத்தி. அவங்க எப்படி இருப்பாங்க? சுவர்க்கத்துடைய கன்னிகளை எப்படி இருந்தா சுவர்க்கத்து பெண்கள் எப்படி இருப்பாங்க? ஏந்தவோட தாய் எப்படி இருப்பாங்க? ஏந்தவோட மனைவி எப்படி இருப்பாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனைவிமார்கள் உங்களோட மனைவி சுவர்க்கத்துல. والذين امنوا واتبعتهم ذريتهم الحقنا بهم ذريتهم. قران சொல்லுகிறது والذين امنوا واتبعتهم ذريتهم الحقنا بهم ذريتهم. الله சொல்றான், நீங்க ஈமான் கொண்டவர்களாக இருப்பீங்கன்றால் உங்களுடைய குடும்பத்துக்கு ஈமான் இருக்கிறதா? அந்த ஈமான் இருந்தா போதும், நாங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல சுவர்க்கத்துல வாழவிப்போம். ஏந்த மனைவி தான் ஏந்த மனைவி சுவர்க்கத்துல, ஏந்த மனைவியினுடைய வேலைக்கார பெண்கள் டொமஸ்டிக் சர்வன்ட் தான் அந்த ஹூருளின் பெண்கள். அந்த ஹூருளின் பெண்கள், ஏ ஹூருளின் பெண்களே அப்படி இருப்பாங்க என்றால் எங்கட பெண்கள் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? சுவர்க்கம் அல்லாஹ் தயாரித்து வச்சிருக்கிறான், அல்லாஹ் அலங்கரித்து வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், மிக அழகா வச்சிருக்கிறான் சுவர்க்கத்தை. ஆயத்தமாக சுவர்க்கத்து பக்கமாக போறதுக்கு. எனவே வாலிபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெரிய வித்தியாசமான அறுக்குடைகளை வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவாவுடைய பணி பிரச்சாரத்தை ஆரம்பித்ததும் வாலிபர்களை வச்சுத்தான். அல்லாமா சுயூத் ரஹமத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்குள்ள வயது 37. இத்தனை வயசு? 37. உமர் ரழியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வயது 27. உமர் ரழியல்லாஹு இஸ்லாத்துக்கு 27 வயது. உஸ்மானே கனி ரழியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வயது 34. அலி ரழியல்லாஹு இஸ்லாத்துக்கு வயது 10. தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரழியல்லாஹு 14 வயது. ஜுபைர் பின் அவ்வாம் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்ல 10 பேர்ல உண்டு, இஸ்லாத்துக்கு 16 வயது. சஅத் பின் வக்காஸ் ரழியல்லாஹு இஸ்லாத்துக்கு வயது 17 வயது. சயீத் பின் ஜுபைர் ரழியல்லாஹு இஸ்லாத்துக்கு வயது 15 வயது. அபு உபைத் பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு இஸ்லாத்துக்கு வயது 27 வயது. அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரழியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வயது 30 வயது. சுருக்கமாக சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனா அவங்களோட வாப்பா அபு குஹாஃபா இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு சுமார் 20 வருஷம் எடுத்துச்சு. மகன் இஸ்லாத்துக்குள்ள வந்து 20 வருஷத்துக்கு பிறகுதான் யாருக்கு இஸ்லாம்? யாருக்கு இஸ்லாம்? வாப்பாக்கு இஸ்லாம். சல்லல்லாஹுடைய தாவத்தை கொண்டு இந்த இஸ்லாத்தை கொண்டு கவரப்பட்டவங்க, சூழப்பட்டவங்க, விசீகரமான முறையில அதுக்குள்ள வந்து சேர்ந்தவங்க அத்துணை பேரும் ஆரம்பத்தில் யாருன்னா வாலிபர்கள் தான். இதனால தான் உலமாக்க சொல்றாங்க, மதீனாவுக்கு ஒரு எம்பாசிடர் அனுப்பணும். மதீனாவில் சூழல் நல்லம், என்வாயர்மெண்ட் மிச்சம் நல்லம், இஸ்லாத்தின் பக்கமாக ஒரு என்வாயர்மெண்ட் இருக்குது. இப்ப சல்லல்லாஹு அனுப்புறாங்க ஒரு எம்பசிடர். யார் அனுப்பினாங்க? யார் அனுப்பினாங்க? நாங்க யோசிப்போம், தலைமுத்தினவர், வயசாளி, கொஞ்சம் அனுபவசாலி, அப்படி கூடும் இப்படி கூடும். இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ஸ் யார் தெரியுமா? ஒரு வாலிபர், 21 வயது. 21 வயது மிச்சம் இல்ல. இன்னைக்கு 21 வயசு இருந்தா ஜிசி ஏலவர் செஞ்சிட்டு வர வயசு, அல்லது ஜிசி ஏலவர் செஞ்சிட்டு யூனிவர்சிட்டியில பெஸ்ட் இயர் உள்ளவர் ஒரு வாலிபக்குள்ள. முஸ்அப் இப்னு உமை ரழியல்லாஹு தஆலா அன்ஹு 21 வயது வாலிபரை அனுப்பினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குளோபல் மெசேஜ். குளோபல் மெசேஜ், அது மஹிந்த சிந்தனை அல்ல, அது பிரிட்டிஷ் லோ அல்ல, குளோபல் மெசேஜ். அகிலத்தாருக்கு வந்த குரான கொடுத்து நீங்க இந்த செய்தி எடுத்துக்கொண்டு பயித்து மதீனாவை உருவாக்குங்கோ, நான் பின்னால வாரேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை கொடுத்து அனுப்பினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வயசாளிய கையில கொடுத்தனுப்பல்ல, கொடுத்தனுப்பின யாருடைய கையில சொன்னா ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு 21 வயது வாலிபருடைய கையில கொடுத்தனுப்பினாங்க. இரண்டாவது மக்காவுடைய வெற்றி. மக்காவுடைய வெற்றி மக்காவை கையில எடுத்துட்டாங்க. إذا جاء نصر الله والفتح
காபத்துல்லாவுக்கு மேலேறி வாங்க சொல்றாங்க, எல்லாரையும் மன்னிச்சுட்டாங்க, எட்டு பேரை தவிர இந்த எட்டு பேரும் காபத்துல்லா உள்ளுக்கு இருந்தாலும் கொலை செய்யப்பட வேண்டும். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வஅன்த ஹில்லு பிஹாதல் பலத் வவாலிதி வமா வலத். அல்லாஹ் குர்ஆன்ல இத பத்தி சொல்லி காட்டுறான். அந்த எட்டு பேருக்கும் ஆர்டர் வாரண்ட் பண்ணப்பட்டுட்டாங்க, இவங்க எங்க இருந்தாலும் சரி கொலை செய்யப்படுவாங்க. அதுல ஒன்று இக்ரிமா, அதுல ஒன்று ஹிந்தா, அதுல ஒன்று வஹ்ஷி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற எட்டு பேருக்கு வரம் கொடுத்துட்டாங்க, இவங்க கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, காபத்துல்லாவுடைய சாவியை கையிலெடுத்து காபத்துல்லா 100% மக்கா முக்கர்ரமா அந்த கண்ட்ரோல் வந்துட்டு யார வாப்ப அமீராக்கிறாங்க? மக்காவுடைய அமீர், மக்காவுடைய கவர்னர். நான் மதீனாவுக்கு கை தருவேன், நான் இங்கு நிக்க மாட்டேன். மக்காவ ஒரு ஆள் பொறுப்படுத்தணும். யாரு பொறுப்படுத்தாங்க? மக்காவை கொடுத்தாங்க ஒரு சஹாபியர் கையில. அவருக்கு வயது 21 தான். அவர் தான் மக்காவுடைய கவர்னர். வாலிபர்கள் எப்பவுமே சல்லல்லாஹு முன்னு காக்கினாங்க. அடுத்த நாங்க சொல்றேன், எங்க ஊர்னு சொல்றது பிள்ளைகளை பார்த்து வாழ்க்கை பார்த்து ஃபியூச்சர் லீடர்ஸ் சொல்றது. அடுத்த பரம்பரைக்குள்ள லீடர். இப்ப என்னவாப்பா, இப்ப என்னவங்க? எங்கயாவது ஒரு பள்ளியில் 21 வயசு புள்ளையோட ரெஸ்டி ஆக்குவாங்களா? எங்கயாவது ஒரு பள்ளியில் 21 வயசு புள்ளைய ரெஸ்டி ஆக்குவானும் கமிட்டிக்கு மெம்பரா சேர்ப்பாங்களா? ஒரு மதரசாவில் சரி, எங்க பார்த்தாலும் 50 தாண்டி நாட்கள் தான். மக்காவை கையில் எடுத்து கொடுத்தல் யாத கையில் இருந்தா 21 வயசு வாலிபுடைய கையில கொடுத்தாங்க. டேலண்ட் இருக்குது, ஆளுமை இருக்குது, மேனேஜ்மெண்ட் பவர் இருக்குது, கண்ட்ரோலிங் பவர் இருக்குது, கொடுத்தாங்க செஞ்சுப்பாரு. மூணாவது இன்னும் ஒன்றே பாக்கி, சுபஹானல்லாஹ். மௌத்தாகிறாங்க, சக்கராத்து நிற்கிறாங்க. கடைசி கட்ட மக்காவுடைய வெற்றி நடந்துட்டு, நடக்க வேண்டிய எல்லாம் நடந்துட்டு. اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي. قران الايه இந்த நாள் உங்களுடைய دین பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. என்ன அர்த்தம்? دین பூர்த்தியாக்கப்பட்டு விட்டா சந்தோஷம். அப்ப அர்த்தம் என்ன? دینை சொல்லி தந்தவர் தேவையில்லை, அவர் கைத்திடுவார். அவதானே எதுக்குமே ஒரு மறைமுகமான கருத்து நீக்கணும். மறை எதிர்மறை ரெண்டு இருக்கு, மஃபூ முவாஃபிக் மஃபூ முகாலி. தீன் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, அது அர்த்தம் என்ன? தீனை சொல்லித்தர வந்தவர் தேவையில்லை, பிறகு அவர் கைத்திடுவாரு. இதா ஜாஅன ஸுருல்லாஹி வல் ஃபத்ஹ், மக்காவுடைய வெற்றி கிடைத்து விட்டது. என்ன அர்த்தம்? உங்களோட விடயத்தை நீங்க அறிந்து கொண்டுட்டீங்க, இதுக்கு பிறகு நபி தேவையில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்தை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய ஆயத்தாகத்தான் அந்த ஆயத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா பார்த்தாங்க. இந்த ஆயத்தை இறங்கினதுக்கு பிறகுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தை ஆயத்தப்படுத்துறாங்க. ரோமுக்கு போறது, ரோமுக்கு வெட்டிக்கான், ரோம் தேசத்துக்கு ஒரு ஜமாத்தை ஆயத்தப்படுத்துறாங்க, தயாரிக்கிறாங்க. நீங்க போங்கோ, நீங்க போக வேண்டும். பெரிய ஒரு ஜமாத்து. அந்த ஜமாத்தில் அபூபக்கர், அந்த ஜமாத்தில் உமர், அந்த ஜமாத்தில் உஸ்மான், அந்த ஜமாத்தில் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த ஜமாத்துடைய கொடிய கொடுத்தாங்க. யாண்ட கையில தெரியுமா? யாண்ட கையில சொல்லு பாபம். உசாமா, உசாமத்து பின் ஜைத், உசாமத்து பின் ஜைத், ஜைதுடைய மகன் உசாமா, ஜைதுடைய மகன் உசாமாவுடைய கையில கொடுத்தாங்க கொடிய. அவருடைய கையில கொடிய கொடுக்கக்குள்ள கீழுக்கு நிற்கிறாங்க 57 வயதுடைய அபூபக்கரும் இருக்கிறாரு, 47 வயதுடைய உமரும் இருக்கிறாரு,
48 வயதுடைய உஸ்மான் இருக்கிறாங்க. யாருடைய கையில தெரியுமா கொடிய கொடுத்தாங்க? உசாமத்து ஜெயிதுடைய கையில கொடுத்தாங்க. நீங்க தான் இந்த ஜமாத்துக்கு அமீர், நீங்க தான் இந்த ஜமாத்தை லீட் பண்ணணும், நீங்க தான் இந்த ஜமாத்தை கூட்டிக்கொண்டு போகணும். அவருக்கு வயது வெறுமனே 17 வருடம், வெறுமனே 17. இதுதான் உருவாக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஒரு வாப்பா, என்ன பிளாக் அண்ட் ஒயிட் சொல்றேன், இன்னைக்கு ஒரு வாப்பா ஒரு புள்ள கல்யாணம் முடிக்க போகுது, ஒரு பொம்புள புள்ளையல் ஒரு ஆம்புள புள்ள மகன், 25 வருஷம். எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா அவருடைய வலிமா அவர் செய்வாரா? யார் செய்யும்? யார் செய்த வலிமா? அவர் மாப்பிள்ள செய்த மாப்பிள்ள வாப்ப செய்வார், மாப்பிள்ள செய்த மாப்பிள்ள வாப்ப செய்வார். பேசுகிறேன் வாப்பா, உங்க ஊர்ல வலிமா கொடுக்குறோம். வலிமா யாரும் சினிமாவும் பெரும்பாலும் அநேகமான இடத்துல 100%, வலிமாவை கொடுக்கறது சேர்ந்து வாப்பதான். வாப்பக்கும் வலிமாவுக்கும் சம்பந்தமே இல்லை. வாப்பக்குரிய சம்பந்தம் வலிமாக்கு தெரியுமா? மகன் கூப்பிட்டப்பா புகையிடும், மகன் கூப்பிட இல்லைன்னா வாப்பக்கு மதுவா செய்யவும் வலிமா மகன் செய்யணும். இன்றைக்கு எங்கட வாப்பமா இருக்கு, அதுக்கு கூட பயம், செஞ்சு கொள்வானோ தெரியனா, குழப்பிட்டா சபைய, அதுக்கு கூட பயம். இது சல்லல்லாஹு மௌத்தாகிறதுக்கு மௌத்தாகத்துள்ள 18 வருஷ வாலிபனுடைய கையில தூக்கி கொடுத்தாங்க இஸ்லாத்துடைய கொடிய. நீந்த ஜமாத்தை நீ எடுத்து கொண்டு போவாப்பா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறாங்க, ஜமாத்து போய் கொண்டிருக்குது, போன ஜமாத்து திரும்பி வந்துச்சு. தலைவர் உமர் இந்த ஜமாத்துல போக வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கிறாங்க. நீங்க விரும்பினா உங்களோட மஷூரா பிரகாரம், உங்களோட ஆர்டர் பிரகாரம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க விருப்பம் என்றா உமரை மட்டும் வச்சுட்டு போங்க. செய்யணுமா? பள்ளிய கொடுக்கிற பக்கம் நீக்க, மதரசாவை கொடுக்கிற ஒரு பக்கம் நீக்க, அந்த பிள்ளையோட கல்யாணத்தை செய்வாப்பான் கையில கொடுத்துருந்தீங்க. நாங்க செல்லோனும் வாப்ப மாறு, இங்க வா வாப்பா, இது ஓண்ட வலிமா, நீ சம்பாதிச்சு நீ செஞ்சிக்கோ. யாருக்கு சொல்லணும்? என்ன சாப்பாடாக்கணும்? பிரியாணி போடுறா, ரைசன் கறி போடுறா, என்ன சோறாக்கணும்? இதெல்லாம் நீ தான் முடிவு செஞ்சு கொள்ளணும். கொடுத்து பாருங்க பாப்போம், கொடுத்து பாருங்க பாப்போம். என்ன விடவும் உங்களை விடவும் அழகாக செய்வாங்க. புள்ளைகள் ஏராளமான டேலண்ட் இருக்குது, எங்களோட வாலிபர்கள் ஏராளமான டேலண்ட் இருக்குது. இந்த டேலண்டை யூஸ் பண்ணுங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு, ஒரு ஹதீஸ் உண்டு, ஆச்சரியமான ஹதீஸ் எல்லாம். மக்காவுடைய வெற்றி, மக்கள் மக்கா மக்காவை கைப்பற்றிட்டாங்க. இத்தாப் இப்னு உஸைதின் செல்லக்கூடிய சஹாபியத்தை அமீராக்கி இருக்கிற மக்காவுடைய ஹலீஃபா, மக்காவுடைய கவர்னர், அவரை தான் அமீர். எல்லாம் சரி, அவர் தான் ஜனாதிபதி. எல்லாம் சரி, ஹலீஃபா அந்த ஏரியாவுக்கு அவர் தான் பொறுப்புதாரி. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு போனாங்க சல்லாசமாங்க ஹுனைனுக்கு. ஹுனைன் யுத்தத்தில் தோல்வி, ஹுனைன்ல தோல்வி, மக்காவில் வெற்றி, ஹுனைன்ல தோல்வி. திரும்பி வாராங்க, வார வழியில ஆச்சரியம் பாருங்க, சல்லாசலம் எப்படி மக்களை யூஸ் பண்ணினாங்க, மக்களை எப்படி ஆப்டிமைஸ் எடுத்தாங்க, மக்களை பாவிச்சாங்க. சொல்றாங்க மதீனாவுக்கு மக்காவுக்கு திரும்பி வார நேரத்தில் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்க சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். பிலாலுடைய பாங்கு ஆச்சரியமான பாங்கு, ஆச்சரியமான பாங்கு. அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, ஜுல்ஜுலத்துல் அஸானி ஃபி குல்லி மின் ஃபி குல்லி மனாபிரின், ஜுல்ஜுலத்துல் அஸானி ஃபி குல்லி மனாபிரின் வலாக்கின் ஐன சௌத் பிலாலின், வலாக்கின் ஐன சௌத் பிலாலின். அஸானுடைய இனிமையான ஓசை எல்லாருடைய காதையும் தட்டி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த பிலாலுடைய அஸான்ல இருந்த அந்த அசர் எங்கே போய்விட்டது?
அதான் ரொம்ப இனிமையாக இருக்கிறது. எத்தனை முஅஸ்ஸினுடைய அதானை கேட்டு பள்ளிக்கு போகணுமே என்ற உணர்வு பிறக்கிறது. முஅஸ்ஸினுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கணும். முஅஸ்ஸினும் ஒவ்வொரு அதான் சொல்லணும். பள்ளிக்கு மக்களை கூப்பிடுகிறேன், எங்க பேச்சை கேட்டு மக்கள் பள்ளிக்கு வரணும் என்ற உணர்வுல ஒரு முஅஸ்ஸினுடைய பாங்கு இருக்க வந்திருந்தால், பிலாலுடைய பாங்க கேட்டு மக்கள் பள்ளிக்கு வந்தது போல இந்த முஅஸ்ஸினுடைய பாங்க கேட்டும் பள்ளிக்கு வருவாங்க. அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கவி படிக்கிறாரு, ஜுல் ஜுலத்துல் அஸானி ஃபி குல்லி மனாபிரின் வலாக்கின் அயன சௌத்து பிலாலின் வலாக்கின் அயன சௌத்து பிலாலின் وَفَلْسَفَةٌ وَفِكْرٌ عِنْدَ النَّاسِ وَلَكِنْ أَيْنَ فِكْرُ أَيْنَ فِكْرُ الْغَزَّالِ أَيْنَ تَلْقِينُ الْغَزَّالِ சொல்றாங்க மக்கள் பெரிய பெரிய கவியெல்லாம் கலச்சிராங்க. فَلْسَفَةٌ وَفِكْرٌ عِنْدَ النَّاسِ மக்களுக்கு மத்தியில பெரிய தத்துவங்கள் பேசப்படுகிறது. ஆனாலும் இமாம் கஸ்ஸாலியினுடைய பேச்சில் இருந்த அந்த ஞாபகம் ஊட்டத்தில் எங்க போய்விட்டது? பயான் செய்வது லேசி. என் ஹசரத் இருந்தாங்க, ஜித்ரி ஹசரத் அக்குர் மதரசாவில் எங்களுக்கு எப்பயுமே சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்றத நான் கேட்டிருக்கிறேன் பல தடவைகள். நான் மதரசாவுக்கு பட்டமளிப்பு விழாவில் பேச போயிருக்கிறேன், அப்பயும் அவர் இருந்தாரு. அல்லாவுடைய வாழ்நாள் எடுத்து வைப்பானாக. பயானுக்கு முன்னால நான் அவரோட கேட்டேன், என்ன சார் நசீஹத்து செய்யுங்க என்று சொன்னேன். மிச்சம் பேச மாட்டாங்க, கொஞ்சமா பேசுவாங்க, ஆழமான அர்த்தம் இருக்கும், தூர நோக்கில் பேசுவாங்க. எனக்கு சொன்னாரு, நான் என்ன சொல்ல புள்ள, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அவர் சொன்னார், எனக்கு சொன்னார், அவங்க பயான் செய்வாங்க, அவங்களோட சபையில மக்கள் அப்படியே மயங்கி விடுவாங்க, அவங்க பயான் செய்வாங்க மக்களுக்கு ஒரு வகையான தடமாற்றம் ஏற்படும், மக்களுடைய கண்கள் கலங்கும், மக்களுடைய நிலைமைகள் மாறும். ஒரு நாள் மகன் பார்த்தாராம், முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துடைய மகன் பார்த்தாராம், என்ன வாப்பா இந்த பயான பண்ணிய மக்கள் அழுகிறாங்க, நான் பயான் பண்ணா எப்படி மக்கள் அழுவாங்கன்னு சொல்லி வாப்பாட்ட நேரம் கேட்டு பேசி நிம்பர்ல இருந்து பேசினாராம். அவர் அழுதழுது பயான் பண்றாரு, மக்கள் சிரிக்கிறாங்க. அவர் அழுதழுது பயான் பண்ற மக்கள் சிரிக்கிறாங்க. சொன்னாரு யூசோ, அப்படியே சொன்னாரு, வாயும் பேசும், வாய் பேச வாய் அழுகுது மக்கள் சிரிப்பாங்க, உள்ளம் பேச உள்ளம் அழுகும் என்றிருந்தால் மக்களும் சேர்ந்து அழுவாங்க. உள்ளத்தால முஅஸ்ஸினுடைய அஸான் ஒரு தாவத், முஅஸ்ஸினுடைய அஸான் ஒரு தாவத். பாங்கு சொல்லுங்கோ, பாங்கு சொல்லுங்கோ, தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டா ஷைத்தான் பக்கத்தில் வந்து நின்று காதல வசுவாசு உருவாக்குறான். தக்பீரை கட்டுங்க பார்ப்போம், எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். தக்பீரை கட்டினா காணா போன பொருள் எங்க காணா போயிச்சுன்ற ஞாபகத்துக்கு வரும். தக்பீரை கட்டினா ரோட்ல போத்தே கண்ட காட்சி இல்லை ஞாபகத்துக்கு வரும். ஆகப்பெரிய முசீபத் தந்தான். தஹஜ்ஜத் தொழோன வேண்டு இரவையில ஒத்தளத்தின் தெரியாம எழும்பி ஒவ்வொரு செஞ்சு கொண்டு வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினோடனே அந்த ருஹுனு குமாரியில போகக்குள்ள ஒரு காட்சியை கண்டிப்பா தான் காட்சிக்கு வரும். தக்பீரை கட்டி நீங்க தொழுகிறதுக்கு ஸ்கூலுக்கு போற நேரத்தில் ஒரு காட்சியை கண்டு, ஒரு ஹராமான அஜ்னபியத்தான பெண்ணை கண்டீங்க, அந்த பெண்ணுடைய அச்சனை கண்டீங்க, அதுதான் காட்சிக்கு வரும். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஆகப்பெரிய சென்டென்ஸ் அவன் தொழுகையில் உள்ள இன்பத்தை பறிக்கின்றது. வட்லாப்பமே கசத்தா கசப்பானா என்ன செய்யும்? ஒருத்தர் வட்லாப்பத்தை திண்டு சொல்ற கச்ச கசப்பு என்ற என்ன செய்யப்ப? வட்லாப்பத்துக்கு மருந்து செய்யவா, வாய்க்கு வந்து செய்யவா? பேசுகிறேன்,
வட்லாபம் மோசமா வாய் மோசமா? நல்ல வட்லாபம், ஊர்ல உள்ள உளுப்பேரும் தின்னுட்டு சொல்றாங்க, மாஷா அல்லாஹ், நல்ல கருப்பட்டி, நல்ல கோக்கி, நல்ல மிக்சர், நல்ல ஐக்கு, எல்லாரும் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு வட்லாபம் சரியான கசக்குதுன்னு சொல்லி, யாரு பைத்தியம் செய்யறோம் அவருக்கு தானே? இதே மாதிரி தான் சொன்னாங்க சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா யன்தகுவா அன் ஹவா, தன் விருப்ப பிரகாரம் பேசாத நபி சொன்னாங்க. ஏண்ட கண் குலுக்கி தொழுகையில் இருக்குன்னு சொன்னாங்க. வட்டிலாப்பன் இழுக்கி இருக்கிறது என்று சொல்லுவதை விடவும் உண்மையான செய்தி இது. ஆனா அந்த தொழுகை எங்களுக்கு கசப்பாகிவிட்டது, அந்த தொழுகை எங்களுக்கு பாரமாகி விட்டது, அந்த தொழுகை கிளம்பியிருந்தா சொத்தாய் போகுது, அந்த தொழுகை கிளம்பியிருந்தா என்ன செய்து எல்லாமே ஞாபகத்துக்கு வருகிறது. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்பீர கத்தினீங்கன்றிருந்தா ஷைத்தான் உங்களுக்கு பக்கத்துல வந்து உங்களுடைய வஸ்வாஸ் உருவாக்குவான். அல் ஹன்னாஸு லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின்-நாஸ் மினல் ஜின்னி வன்-நாஸ் சொல்லி போட்டு சொன்னாங்க. பாங்கு சொன்னா ஒரு முஅஸ்ஸின் பாங்கு சொல்றாரு, ஒரு புள்ள கிடைச்சோடனே பாங்கு சொல்றோம், ஒரு வீட்டுக்குள்ள பாங்கு சொல்றோம். பாங்கு சொல்ல ஆரம்பித்தால் இந்த முஅஸ்ஸினுடைய சத்தம் ஊருடைய எந்த இடத்துக்கு போய்த்து சேருதோ அந்த இடத்தையும் கடந்து ஷைத்தான் விரண்டு ஓட ஆரம்பிக்கிறார். தொழுகைக்கு தக்பீர் கட்டினா பக்கத்தில் வந்து நிற்பாரு, பாங்கு சொன்னா ஓடுவார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்றாங்க பள்ளியிலே, பள்ளியில பாங்கு சொல்றாங்க. சொல்றாங்க அபி மஹ்ஸூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் ஒரு சின்ன புள்ள, பத்து பேர் சேர்ந்து போச்சுமா, பத்து பேர் சேர்ந்து இந்த பிலாலுடைய அஸான நாங்க பழிச்சோம். பள்ளியில பாங்கு சொல்றாங்க, பத்து பேருடைய பாங்கு சத்தம் கேட்டுச்சு, பத்து பேருடைய அஸான, பத்து பேரும் சேர்ந்து இந்த பிலாலுடைய பாங்க பழிச்சோம் நாங்க. அபி மஹ்ஸூரா சொல்றது என்ன சொல்றாங்க, வாங்க பழிச்சுடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பழிப்ப கேட்ட, நாங்க பழிச்சிற சத்தத்தை கேட்டாங்க. பத்து பேர் சொன்னாங்க பேச்சு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்கும், ஒரு ஜமாத்து பேச்சு பத்து பேரையும் ரவுண்ட் பண்ணினாங்க, பத்து பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க எங்க நபீத சபையில. அபி மஹ்ஸூரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க பத்து பேரும் வந்திருக்கிறோம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால, நான் முஸ்லீமாக வந்தில்லை, நான் இன்னமும் குஃப்ர்ல தான் இருக்கிறேன். சொன்னாங்க சல்லா செல்லம், உங்க பத்து பேருடைய பாங்கையும் நான் கேட்டேன், அது ஒருத்தருடைய சத்தம், சத்தம் வாய்ஸ் நிச்சயம் நல்லா இருந்துச்சு, நீங்க பாங்க திரும்பி திரும்ப பார்ப்போம். ஒவ்வொருத்தரா பாங்கு சொன்னாங்க. சத்தம் மிகவும் அழகா இருந்த ஒருவருடைய அசான கேட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அவரை கூட்டிட்டு வர சொன்னாங்க, அவர் யாருன்னு தெரியாது, நாங்க பேசி ஜமாத் கொண்டு பேசி ஒரு சஹாபாக்கள் ஜமாத் கொண்டு பேசி அந்த பத்து பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து நபிக்கு முன்னால் நிப்பாட்டினாங்க. ஒவ்வொருத்தராக அசான் சொல்ல சொன்னாங்க. ஒத்தர் சொன்னாரு, ஒத்தர் சொன்னாரு, நீ அல்ல, நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, ஒவ்வொருத்தரா சொல்றாங்க, ஒவ்வொருத்தரா ஓரமாக்கினாங்க. அந்த பத்து பேர்ல கடைசி ஆள் நான் தான். யாரு சொல்றாரு? அபி மஹ்ஸூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கடைசி நாள் நான் தான். இப்ப நான் பாங்கு சொன்னேன், சுப்ஹானல்லாஹ். فقال حين اذنت நான் பாங்கு சொல்லி முடித்ததுமே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூப்பிட்டாங்க, தஆல் ஃஅஜ்லஸனி பைன யதைஹி, அவருக்கு முன்னால என்ன உட்கார வச்சாங்க. எனக்கு பரக்கத்துக்காக துவா செஞ்சாங்க. சொல்லி போட்டு கேட்டாங்களாம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாயா? நான் ஒன்ன மஸ்ஜிதுல் ஹராமுடைய முஅஸ்ஸினாக மாத்த போறேன். இது செய்யலுமா? வாங்க பழிச்சவர், வாங்க பரிகாசம் செஞ்சவரு, வாங்க நக்கல் செஞ்சவருக்கு என்ன சந்தர்ப்பம்? இஸ்லாத்துக்குள்ளவா, நான் ஒன்ன முஅஸ்ஸினாக மாத்துறேன். கிதாபுகள்ல உலமாக்கள் இமாம்கள் தலையங்கம் போட்டிருக்கிறாங்க,
பாபுல் முஸ்தஹ்ஸிஇ யத்குலு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை நக்கல் அடித்தவருக்கு இஸ்லாம் நசீபாகிறது, இஸ்லாத்தை கொச்சப்படுத்தியவருக்கு இஸ்லாம் நசீபாகிறது. அபி மஹ்ஸூரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பிலாலுடைய அசான கொச்சப்படுத்தினாங்க, பிலாலுடைய அசான ரழியல்லாஹு அசான பரிகாசம் செஞ்சாங்க, சத்தம் மிச்சம் அழகான சத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னாங்க, நீ பள்ளியில முஅஸ்ஸினாக மாறு. ஆனாலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க, பிலால் அசானுடைய ஹதீஸ ரெண்டு பேர் ரிவாயத்து செய்றாங்க. ஒன்று அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பி ரழியல்லாஹு தஆலா ஹதீஸ், அந்த அசானத்தான் ஹஜ்ரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இன்னமொரு அசான் இருக்கிறது, அசான் அபி மஹ்ஸூரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அசான், அந்த அசானத்தான் நாங்கள் சொல்றோம். ஷாஃபியாக்கள், இலங்கையில இருக்கக்கூடிய ஷாஃபியாக்கள், ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரையில அபி மஹ்ஸூரா ரழியல்லாஹு தஆலா ஹதீஸ் இருக்குது, தர்ஜீஓட சேர்த்து வரக்கூடிய ஹதீஸ் அந்த ஹதீஸ் தான். பரிகாசம் செஞ்ச ஒரு வாலிபர பள்ளியில முஅஸ்ஸினாக மாத்திரையா காக்கேதுமா எங்களுக்கு? வாலிபர்கள் ஒரு நாள் மோரமாக்க வரும், வாலிபர்கள் எடுங்க முன்னுக்கு, குடுங்க கையில, நீங்க செஞ்சு காட்டுங்க. ஊருடைய தலைவர்கள் முன்னுக்கு வரணும், எங்களுக்கு ஏல வாப்பா இந்த மிம்பர் உங்களோட கையில இருக்குது, நல்ல போதுமான தரமான வளமான உலமாக்களை கொடுத்து நீங்க தான் ஏத்தணும், உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நாங்க தாரோம், உங்களுக்கு தேவையான சப்போர்ட் நாங்க தாரோம். செய்யணுமா? வாலிபர்களை பயன்படுத்துவோம், வாலிபர்களை பயன்படுத்துவோம், ஒரு நாளும் வீணாக்கவானோம். வாலிபர்களும் பார்க்கணும், நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், எப்பயுமே நாங்க வாலிப பருவத்தில் சரித்திரம் படைத்தாத்தான் அவருக்கு போகக்குள்ளேன் சரித்திரம் படைத்துக் கொண்டு போகிறோம். நல்ல பண்பாடுகள், நல்ல அகலா, நல்ல குணம் எங்கள்கிட்ட வரணும், நல்ல பண்பும். சின்ன காலத்திலேயே சிறு பிராயத்திலேயே நான் மாத்தறையில ஜும்மால கொண்டு விஷயம் சொன்னேன் சென்ற கலவர, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு பண்பு இல்லையோ அவன் இந்த உலகத்துல பூமிக்கு மேல நடக்கக்கூடிய நடமாடக்கூடிய ஒரு மிருகம் மனிதனுடைய தோட்டத்தில். அன்பு தாயே, அன்பு சகோதரியே, உங்களுக்கும் சொல்றேன், எந்த மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு சிபத்து, ரெண்டு தன்மைகள், ரெண்டு குணம் இருக்க மாட்டாதோ அவங்க உலகத்தில மனிதர்களாக, முகமது யூசுப்களாக, அப்துல் ஜப்பார்களாக, ஆயிஷாக்களாக, பாத்திமாக்களாக பேரு வைக்கப்பட்டிருந்தாலும், பூமிக்கு மேல மக்கள் அவர்களை பார்த்து மனிதர்கள் என்று சொன்னாலும், இந்த ரெண்டு குவாலிட்டி அவங்கள்ட்ட இல்லை என்றிருந்தால், நான் மிக தெளிவாக சொல்றேன், பசீரத்துடைய சொல்றேன், அவங்க பூமிக்கு மேல நடமாடக்கூடிய மிருகங்கள் தான் மனிதர் தோட்டத்தில். ஒன்றுனா சின்னவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய பண்பு, சின்னவர்களை மதிக்கிற பண்பு. எங்கள்கிட்ட பெரியார்கள்ட்ட இல்லவே இல்லை, பள்ளிக்கு தொலைவார சின்ன பிள்ளைகள் எப்பயாவது ஒரு நாள் பேசிப்போமா? ஒரு சின்ன பிள்ளை பள்ளி தொலைவரது, அந்த பிள்ளையோட யாராவது ஒருத்தர் எப்பயாவது பேசிப்பாங்களா? அந்த பிள்ளையோட தலையை தலாவி வாப்ப, நல்லா தொழுகிறாய், நீ யார் இந்த மகன் வாப்பா, உனக்கு யாரு தொலை சொல்லி தந்தது? பள்ளிக்கு வாரது பிள்ளையோட ஒரு வயசுல மூத்தவர் எப்பயாவது பேசிப்பாரா? எப்பயாவது காட்சிப்போமா? ஆனா எல்லாரும் பேசிப்போம், சத்தம் போடாதீங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டு, சொந்த பிள்ளைக்கு மட்டுமல்ல எல்லா பிள்ளைக்கு. ஒரு நன்முஸ்லிமுடைய புள்ள, ஒரு புள்ள கடைக்கு வந்து, ஒரு 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 பொம்புள்ள கடைக்கு வந்திருக்கிற சாமான் வாங்கறதுக்கு, அந்த புள்ள அமைதியா இருக்குது, நீங்க கடைக்கு போயிருக்கிறீங்க, உங்களோட புள்ளைக்கு 10 சாக்லேட் நீங்க வாங்கிக்கொண்டு போக போறீங்க, நீங்க வாங்குற 10 சாக்லேட்டையும் அந்த புள்ளே பார்த்து கொண்டிருக்குது. இந்த கட்டத்தில் நான் என்ன செய்யணும்? 11 வாங்குவோமே, 11 வாங்குவோமே, 10 எனக்கு, ஒன்று அந்த புள்ளைக்கு, ஒன்று அந்த புள்ளைக்கு. அந்த புள்ளைக்கு இவ்வளவு சந்தோஷம் வரும்,
நாய்க்கு தண்ணி கொடுத்து சுரக்கம் புகையிலும் என்றால் ஏன் அந்த புள்ள நாயை விட மோசமா? ஏன் அந்த புள்ள நாயை விட மோசமா? ஒரு கடைக்கு வந்திருக்கிறார் ஒரு உமா, சீனி 10 சீனி 1/2 கிலோ வாங்க வந்திருக்கிறார். அவட கையில காசு ஒன்றுமே இல்ல. இந்த புள்ள அழுகுது, எனக்கு ஒரு லொலிபப் வாங்கி தாங்கோ, லொலிபப் வாங்கி தாங்கோ. உமா வாங்கி கொடுப்பா, ஆனா அவர்கிட்ட வாங்கி கொடுக்க காசு இல்ல. அவ என்ன அந்த கட்டத்துல அந்த கடையில் உள்ள முதலாளி முன்னுக்கு வராரு, ஒரு லொலிபப் எடுத்து வேண்ட ஹதியாண்ட கொடுத்தா அந்த புள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷம் பிறக்கும். எனக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை, குழந்தைகளுக்கு அன்பு காத்துவோம். யாருடைய பிள்ளையாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சின்ன பொம்புள புள்ள வருகிறது, சின்ன ஆம்புள புள்ள வருகிறது, தலைய தடாவுங்கோ. 2 நாள் 3 நாள் அவருடைய தலைய தடாவிட்டு 4வது நாள் அவனை கூப்பிட்டு திரும்ப பார்ப்போம். மகனே, உன் எல்லாம் நல்ல வாப்பா, நீ ஏன் இப்படி தொழுகிறாய், தொழுகை இப்படி எல்லாம் தொழுவனும் என்று சொல்லி கொடுத்தான். உங்களுடைய பேச்ச தலைக்கு மேல வச்சு ஏற்றுக் கொள்வான், இறக்கம் காட்டுங்க. சின்ன புள்ளண்டக்குள்ளே பெரிய உளமாக்கல், சின்ன உளமாக்கலுக்கு, பொதுமக்கள் அறிவில்லாத மக்கள் அறிவாளிகளுக்கு, படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு. சின்ன புள்ள மட்டுமல்ல, சின்ன புள்ள என்றது வயசுல மட்டுமல்ல, செலாக்கள் இப்பாங்க பணத்தில பெருசி, பணத்தில் அவங்க பெரிய ஆக்கள், இன்ன குறைச்சிக்க பணத்தில் சின்ன ஆக்கள், அறிவுல பெருசி, அறிவில்லா அறிவில்லாத்தரத்துல சிறுசி, வயசுல பெருசி, வயசு இல்லாத்தரத்துல சிறுசி. இரக்கம் காட்டும், முதலாவது இரக்கம் காட்டுற பண்பு. 2வது பெரியவர்களை மதிக்கிற பண்பு. முந்தி ஒரு பழக்கம் இருந்துச்சு, எனக்கு இப்பே ஞாபகம் இருக்குது. அல்லாஹ் அந்த தாயினுடைய கபர பிரகாசமாக்கி வைப்பானாக. என் வீட்டில் வயசுல மூத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க கீழே பாயில சாப்பிட்டுட்டு, நான் மேல புத்துவத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு தெரியாது. என் தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அந்த கட்டத்தில் எனக்கு பல முறை சொன்னா, பல தடவைகள் சொன்னா, கீழவா கீழவான்னு சொல்லி நான் கீழே இறங்கல. எனக்கு அவட கையால் அடித்த அடி இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. மூத்த மக்கள் வந்தா மேல உட்கார்ற சிதத்தை கூட இல்லை என்று தான் எங்களோட முன்னோர்கள் சொல்லி தந்தாங்க. வாப்பக்கு முன்னால சட்டத்தை உயர்த்தி பேசாதே, வாப்பக்கு முன்னால உட்காராதே, வாப்பவ மதிக்கோணம், வயசுல மூத்த மக்களை கண்ணியப்படுத்தோணம், வயசுல மூத்த மக்களை மதிக்கோணம். சின்ன புள்ளைக்கு அன்பு காட்டுற பழக்கமும் பெரியவர்களை மதிக்கிற பழக்கம் யாருக்கு இல்லையோ இவன் மனிதனாக இருக்க முடியாது. இந்த 2 சிபாத்தை கொண்டு வாங்க வாழ்க்கையில், இந்த 2 தண்டையும் வாழ்க்கை உருவாக்குவோம். இதனுடைய சேதம் சின்ன பிள்ளைகள் அவர்களை கண்ணியப்படுத்துவோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்திருக்கிறார்கள். இன்னும் உண்டு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை போல எங்களுடைய வாழ்க்கை உருவாக்கும். நபிசல்லல்லாஹுடைய வாழ்க்கையில நுபுவத்துக்கு பிறகுள்ளது மட்டுமல்ல, நுபுவத்துக்கு முந்தி உள்ளது. அவருடைய வாலிப பருவத்தில் நல்லாக சொல்றேன், வாலிபர்களை ஒன்றை ஆமிச்சுக்கோங்க. வாலிபர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், வாலிப பெண்களுக்கும் சொல்றேன் ஒரு விஷயத்தை. உங்களோட சொந்த பணத்தில் வாழ பழகுங்க, முதலாவது விஷயம். இந்த பணத்தில் எந்த பணத்தில் எதுல வாப்பட பணத்தையும் நம்பி வாழ வாழும். எங்களுக்கு பழக்கம் இருக்குது, கல்யாணம் முடிச்சாச்சு மகன் வாப்படமை சொல்றது, எங்களுக்கு தர வேண்டிய பங்க தாங்க நாங்க பேசிடுறோம். யாரு சொல்ற வீட்டு, யாரு சொல்ற வாப்பாட சொல்றது, எங்களுக்கு தர வேண்டிய பங்க தாங்க நாங்க பேசிடுறோம். அல்லாஹும் மீது ஆணையா சொல்றேன், உங்களோட வாப்ப உங்களுக்கு தாரத்து கொண்டுமே இல்லை, வாப்ப தரணும் என்று எந்த கட்டாய பாடமில்லை, வாப்ப குடித்துத்தான் ஆகணும் என்று மார்க்கத்தில் எந்த விதமான போஸும் இல்லை. வாப்ப மவுத்தானா அது வாப்பட காசியம் அல்ல, அது அனந்தர சொத்து. இவர் சொல்ற வைத்து நான் போறேன், எனக்கு தர வேண்டிய பங்க தாங்களேன், அதிலும் பிச்சைதானே யாச்சுக்கோ.
அதுவும் பிச்சை வாங்குறது தான் இல்ல. பாப்பட காசை நம்பி வாழவானம், பாப்ப தந்தா அது கிஃப்ட், அது ஹதியா. ஆனா இந்த நாட்டு சட்டத்தில் கிட்டத்தில பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்குது, அது இஸ்லாமிய சட்டம். இந்த நாட்டினுடைய கன்வென்ஷனல் லோவே இஸ்லாமிக் லோவா மாறிக்கு. என்ன லோ தெரியுமா? சிறப்புகள் இஸ்லாத்துல சட்டம் ஒன்று இருக்குது, ஒரு வாப்பா ஒரு மகனுக்கு ஒருவர் ஒருவருக்கு கொடுத்த ஹதியாவ கிஃப்ட திருப்பி கேட்கிறது. இதை போல நாய் ஒன்று சத்தி எடுத்துட்டு அதை திருப்பி தின்றது போல. இதெல்லாம் தெரிஞ்சாங்க. இது இந்த பேனாவை நான் ஒரு ஆளுக்கு ஹதியாவா கொடுத்துட்டேன், தாங்க வாப்ப வச்சோங்க ஹதியா. ரெண்டு நாளே போல சொல்றேன், இல்ல இல்ல தாங்களே திருப்பி எனக்கு. இதே போல சக்தி எடுத்துட்டு மறுவ திருப்பி கேட்கறது போல, திருப்பி குடிக்கிறது போல என்று சொல்லி சல்லல்லா சொல்லி கொடுத்தாங்க. இல்லல் வாலி, ஒரு வாப்பவர் தவிர. ஒரு வாப்பா ஒரு மகனுக்கு ஒரு காணித்தொண்டை கொடுத்தாரு, ஒரு கடையை கொடுத்தாரு, ஒரு வீட்டை கொடுத்தாரு. கொடுத்துட்டு ரெண்டு வருஷங்களை சொல்றாரு, மகனே எனக்கு அதை திருப்பித்தா வாப்பா, எனக்கு வேணும், எனக்கு வேணும் என்று சொன்னா போதும். நீங்க சொல்ல தேவையில்ல வாப்பா, நான் தந்துட்டேன் சொல்ல தேவையும் இல்லை, பாப்போமே சொல்ல தேவையும் இல்லை. வாப்ப கேட்கிறதே அந்த சொத்தினுடைய சொந்தக்காரத்தனத்தை வாப்பாக்கு திருப்பி கொடுத்துடும், கேட்டா போதும். ஈஜாப் போதும், கபூல் தேவையில்லை. ஈஜாப் போதும், கபூல் தேவையில்லை. ஏண்ட வாப்பா எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை தந்தாரு, கோல்ல காலியில் ஒரு கடை உண்டு, இந்த கடையில நான் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், அல்ல கடையை ஆபீஸா பாவிக்கிறேன், மாசா அல்ல நல்லா இருக்குது. ஒரு வருஷ கால பிறகு வந்து மாப்ப சொல்றாரு, மகனே அந்த கடை எனக்கு தந்துடுவா, எனக்கு வேணும் என்று சொன்னா போதும். வேணும் என்று சொன்ன உடனே அது ஏண்ட கடை அல்ல, அது யாண்ட கடை, அது வாப்பக்கு போய்த்திடும். இஸ்லாம் இந்த இலங்கை நாட்டு சட்டத்திலையும் கிட்டத்தில் வந்த ஒரு சேஞ்சஸ் தான் அது. வாப்ப கொடுத்த கிஃப்ட நினைச்ச நேரம் வாப்பக்கு திருப்பி வாங்கி எடுக்கும். ஒவ்வொரு வாலிபருக்கும் சொல்றேன், 15 வருஷமான தொழுக கடமை, அப்படித்தானே? எத்தனை கடமை சொல்லுறேன்? தொழுக எப்ப கடமை பேசுமா? 7 வயசுல புள்ளைக்கு தொழுக கடமை இல்ல, வாப்பக்கு தொழுக கடமை. 7 வயசுல புள்ளைக்கு தொழுக கடமை இல்ல, 7 வயசுல உம்மக்கும் வாப்பக்கும் கடமை புள்ளைய தொலை வைக்கிறது. புள்ளைக்கு தொழுக கடமை இல்ல, ஆனா உம்மா வாப்பாட்ட எல்லாம் கேள்வி கேட்பான். ஓண்ட புள்ளைக்கு 7 வயசாகிட்டு நீ தொலைவிக்க இல்லையா, ஓண்ட புள்ளைய தொலை வைக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது என்று சொல்லி ஹதீஸும் எங்களுக்கு மிக தெளிவா சொல்லி இருக்கிறது. நான் அதை பத்தி பேச வரலீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், 7 வயசாகிட்டு புள்ள தொழணும், 15 வருஷமான புள்ளைக்கு தொழுக வாஜிப், தொழுக கடமை. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, என்றைக்கு தொழுக கடமையோ அன்றைக்கு ஜகாத்தும் கடமை. என்றைக்கு தொழுக கடமையோ அன்றைக்கு என்ன கடமை? ஜகாத்தும் கடமை. ஜகாத்து கொடுக்க என்ன வேணும்? தொழுக கடமை. ஒரு ஆளுக்கு தொழுக கடமை. தண்ணி இல்ல என்ன செய்யும்? பேசுங்க. ஒரு ஆளுக்கு தொழுக கடமை, 15 வருஷம் பூர்த்தி, தொழுக கடமை. ஒரு செய்யணுமா தேவையில்லையா? ஒரு செய்யணும். தண்ணி இல்லை இப்ப என்ன செய்யணும்? பயணம் செய்து இப்ப முதலாவது செய்ய வேண்டிய வேலை தண்ணியை தேடணும். தண்ணியை தேடணும். தண்ணி இல்லட்டித்தான் தயமம். தொழுக வாஜிப். தொழுக வாஜிப் என்றால் தண்ணியை தேடுறதும் வாஜிப். இதே போல தொழுக வாஜிப் என்றால் ஜகாத்தும் வாஜிப். ஜகாத்து கொடுக்க தண்ணி இப்படி சொல்லிப்ப இப்ப என்ன செய்யணும்? தண்ணியை தேடணும், வியாபாரம் செய்யணும், வர்த்தகம் செய்யணும், தொழில் செய்யணும். இன்றைக்கு சம்பாதிச்சோம் அழிச்சோம் அல்ல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக தெளிவான ஹதீஸ் இதெல்லாம். யாருக்கும் இதுல மாற்று கருத்து இல்ல. நபித்துவத்திற்கு முன்னால, நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா வகத் ரஅல் கனம். எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் நபியாக அனுப்பல்ல. அவர் நபிப்பட்டத்துக்கு முன்னால் ஆடி மேய்த்தே அன்று. கேட்டாங்க சஹாபாக்கள், வாந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே நீங்களுமா? சொன்னாங்க, நஅம், குன்து அர்ஆஹா அலா அலா கராரீத் மின் அஹ்லி மக்கா, மக்கா வாசிகளுக்கு
சில மிருகங்களுக்காக வேண்டி சில பணத்தை வாங்கிக் கொண்டு அந்த மக்களுக்காக வேண்டி ஆடு மேய்த்திருக்கிறேன். தன்னுடைய 25வது வயதுல பிரயாணத்துக்கு பிசினஸ் உடைய ட்ரிப் போன, எங்க போனாங்க, சாமு போன பிசினஸ்க்கு. 25 வயதுல ஹதீஜா ரலியல்லாஹு தன்னுடைய பணத்தை வாங்கிக் கொண்டு முதல அடுத்துக் கொண்டு முபாரபா செஞ்சாங்க. முபாரபா, உங்களோட பணம் எந்த முயற்சி, உங்களோட பணம் எந்த முயற்சி, சுபஹானல்லாஹ், முபாரபா. இஸ்லாமிக் பேங்க் இருக்குது, எங்க கையில பணம் இருக்குது, அங்க கொண்டு வைத்து காசை போட்டுட்டு தின்னுவோம்ன்றதல்ல, அது செய்ய வானம். ஒவ்வொரு வாலிபரும் பார்க்கோணம், சுய தொழில், சொந்த தொழில். என்ன வாப்பாத நான் வாங்க மாட்டேன், எனக்கு தொழுக கடமையா, தொழில் செய்வதும் கடமை. இந்த நாட்டு சட்டத்தில் இருக்குது 14 வயதுடைய ஒத்தருக்கு இபிஎஃப் இடிஎஃப் அக்கௌண்ட் திறக்கிறது. 18 வருஷம் பூர்த்தியாக தேவையில்லை. சுய தொழில், ஒவ்வொரு வாப்பா பணக்கோணம் என்ன, நீ சம்பாரி, உனக்கு தொழில் வழிகாட்டுவேன் நான். கரிய கைடன்ஸ், இன்றைக்கு எம்பிஏ முடிச்சாச்சு, மாஸ்டர் முடிச்சாச்சு, என்ன வாப்பா செய்றீங்க? இப்ப என்ன ஒரு தொழில் ஒன்று இல்லை, தொழில் ஒன்று இல்லை, தொழில் இல்லாம எதுக்கு படிச்சீங்க? படிச்சு தொழில் செஞ்சு கொண்டு படிங்கோ, தொழில் செஞ்சு கொண்டு படிங்கோ. எனக்கு நேரம் இடம் கொடுக்குதில்லை. இது ஒரு மிச்ச விசாலமான தலையங்கம். வாலிபர்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், நாங்க சும்மா தின்ன கூடாது. கொட்டாய் விடுற சமூகம் அல்ல, சோம்பேறித்தனம் உள்ள சமூகம் அல்ல நாங்க. நாங்க எப்பயுமே யார் என்று சொன்னா சுயமாக தொழில் செய்யக்கூடியவங்க. சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஆடு மேய்த்திருக்கிறேன், நான் ஆடு மேய்த்திருக்கிறேன். ரெண்டாவது சொல்றாங்க, இன்னமத்தனுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு நான் எங்க போனேன், சாமுக்கு போனேன், ரெண்டு முறை போனேன், ஒருக்க போனேன் நபீத சாச்சா அபூ தாலிபுடைய, அபூ தாலிபுடைய வியாபார கஷ்டம் அவன் அனுப்பி வச்சாங்க போக சொல்லி. இன்னமொரு முறை போனேன் ஹஜ்ரத் ஹதீஜத்துல் குபரா ரலியல்லாஹு தஆலா தன் மனைவியாக மாறுறதுக்கு முன்னால அவர்களுடைய அடிமையாக இருந்த மைசபாவுடைய துணையுடன் பெரிய ஒரு முதல் எடுத்துக்கொண்டு போனாங்க சாமுக்கு, பேட்டி வியாபாரம் செஞ்சாங்க. நான் சொல்றேன், ஒவ்வொரு வாலிபரும் யாருக்கையுமே கை நீட்டுற சமூகமாக இருக்கக்கூடாது. நாங்க பார்ப்போம், நாங்க சுயமாக உழைக்கிற சமூகம், சுயமாக தேன்ற சமூகம், நாங்க எங்க காலில் எழுந்து நிற்க வேண்டிய சமூகம், நாங்க கொடுக்க வேண்டிய சமூகம். இன்னும் ஒன்று ஞாபகத்துக்குங்க, நீங்க ஒத்தர் யோசிக்க வேணாம், அல்லாஹ் சொல்லிக்கிறான் தானே அப்ப ரிஸ்க் அளந்தீரன்னு சொல்லி மறுவன் நாங்க ஏன் கஷ்டப்படணும், அப்படிதானே? அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள்கிட்ட நல்ல யாமச்சு அல்ல அளந்திருக்கிறான் சந்தேகம் இல்லை, ஆனா உழைப்பு செய்யணும். சீர் ஏழாமல் முபலால ஒரு ஆச்சரியமான சம்பவம் வருகிறது. ஹதரத் சஃபீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவளை பத்தி, இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபிஈங்கள்ல பெரிய ஒரு மனிதர், மதீனால வாழ்ந்தார் இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களுடைய சிஷியர்கள் ஒருத்தர் தான் சஃபீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சஃபீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் சொல்றாங்க, தந்த சேகரத்துல போயிட்டு நான் வியாபாரத்துக்காக வந்து போறேன், எனக்கு துவா செய்யுங்கோ, பிரியாவிட பெற்ற கொண்டு போறாங்க. பிரியாவிட ஒரு ஆலிமிடத்துல போயிட்டு தண்ட உஸ்தாதி சொல்றேன், நான் போறேன் துவா செய்ய. மூசாபா செஞ்சாரு, பிரியாவிட செஞ்சாரு, இஸ்தௌபி அல்லாஹ் தீனக அமானத்துக்கு துவா இல்ல போய் அனுப்பி வச்சுட்டான். போனவரு போன வேகத்திலேயே திரும்பி வந்துட்டார் மக்காவுக்கு, மதீனாவுக்கு. என்னப்ப நீ வியாபாரத்துக்கு போறாய்ண்டாய், இங்க வந்திருக்கிற என்ன செய்தி, என்ன விஷயத்தை? அவர் சொன்னாரு, அஜபன், ஒரு ஆச்சரியமான செய்தி நடந்துச்சு, ஒரு ஆச்சரியமான செய்தி நடந்துச்சு. என்ன பாச்சரியம்? இல்ல, நான் போற வழியில எனக்கு களைப்பாக இருந்துச்சு, ஒரு மரத்துக்கு கீழே சாய்ந்து கொண்டிருந்தேன், உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்ப மேலுக்கு சத்தம் ஒன்று கேட்டுச்சு, எழுதி பார்த்தா ஒரு பாம்பு அல்லது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு படைப்பு அங்கு இருக்கிறது. இன்னும் ஒரு பறவை பறந்து வந்து என்ன செய்யுமா, இந்த பறவைக்கு தீர்த்துது. இதை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, வாழ்க்கை பூராக ரெண்டு கண்ணும் தெரியாம இருக்கக்கூடிய இந்த பறவைக்கு ரிஸ்க் கொடுக்கறதுக்கே அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சிருப்பான் என்று இருந்தா, எனக்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்க மாட்டானா?
நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் உழைக்கணும், எனக்கு அல்லாஹ் தருவான் தானே. இந்த ரெண்டு கண்ணும் தெரியாத இந்த பறவைக்கு இந்த பிராணிக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்கக்குள்ள நான் ஏன் கஷ்டப்படணும் என்று சொல்லிட்டு தான் நான் திரும்பி வந்துட்டேன் என்றாரு. இவர் சொன்னாராம், நாங்க பெரும்பாலும் இதுவரைக்கும் இந்த ஹதீஸ் கேட்டிருப்போம், இதுவரைக்கும் இவ்வளவு தான், இது கங்கல சொல்றது, இது துரோகம். ஒரு சம்பவத்தை செல்லக்குள்ள முழுக்க செல்லணும், பிக் அண்ட் சூஸ் கூடாது, எனக்கு தேவையான இடத்துக்கு வரக்குள்ள நிப்பாட்டுறது கூடாது, முழுக்க செல்லணும். அவர் சொன்னாரு, சகீக்குல் பல்கைய பார்த்து இப்ராஹிம் அதுவும் சொல்லி காட்டாங்க, வா அஜபா, என்ன ஆச்சரியம் அப்பா, எனக்கு அதை விட ஆச்சரியமாக இருக்குது, நீ ஏன் வாப்பா அந்த ரெண்டு கண்ணும் தெரியாத பறவைய போல் ஆக விரும்பினாய், மேல உள்ள பறவைய போல் இல்லையே, எந்த பறவை மேலுள்ள பறவை, இத கொண்டு போன்ற பறவையாக நீ மற்றவன் பைத்து வாயை திறந்து விடவும் வாயை திறக்க விடவும் வாயில மற்றவனுக்கு போடு பார்ப்போம், சொன்னாங்க தெரியாதா நேருக்குள்ள கை கீழே உள்ள கையை விட நல்லது என்று சொல்லி, வாப்பாட்ட வாங்குற சமூகம் அல்ல வாப்பக்கு கொடுக்கிற சமூகம், மாமாட்ட வாங்குற சமூகம் அல்ல மாமக்கு கொடுக்கிற சமூகம், மனைவிட்ட வாங்குற சமூகம் அல்ல மனைவிக்கு கொடுக்கிற சமூகம், தொழில பத்தி யோசிப்போம், எனக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை, எனக்கு முடிக்க சொன்ன நேரத்தில் நான் அதையும் தாண்டி விட்டேன், நான் மிக தெளிவாக சொல்றேன், இது பேசப்பட வேண்டிய விஷயம், கதைக்கப்பட வேண்டிய விஷயம், வாலிபர்கள் சுய தொழில ஈடுபட வேண்டும், சுயமாக உழைக்க வேண்டும், உழைப்பையும் ஜிஹாதாக பாருங்கள், உழைப்பும் உழைப்புல கை குத்தர் மௌத்தானா அவருக்கும் சஹாதத்து கிடைக்கும். இது ஹதீஸ் சிறப்புகள் தொழுகையை பற்றி பேசியது போல, ஜகாத்தை பற்றி பேசியது போல, நோம்ப பற்றி சொன்னது போல, வியாபாரம் செய்வதற்குரிய சிறப்புகளை பற்றியும் பேசிக்கிறாங்க. எனவே வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வாலிபரும் தங்க வாலிப பருவத்தை ஹலாலான உணவுகளை தேடுறதுல ஆகுமாக்கப்பட்ட தொழில உங்களை பராக்காக்குங்க, நீங்க யாருக்கையும் கை நீட்டி வாங்கி வாழ்ற சமூகமாக வேண்டாம் என்றது முதலாவது. இரண்டாவது இன்னும் நீக்குது, வாலிப பருவத்திலேயே வாலிப பருவத்திலேயே கம்யூனிட்டி வர்க் என்ன சொல்றேன் தமிழ்ல, சமூக சேவை சமூக பணிகள்ல நாங்க எங்களை பராக்காட்டோம், மையவாடிக்கு பரவாக்கணுமா நாங்க தான் முன்னுக்கு நிற்போம், பள்ளிக்கு பெயிண்ட் பண்ணணுமா நாங்க தான் முன்னுக்கு நிற்போம், பள்ளி டாய்லெட் தள்ளணுமா நாங்க தான் முன்னுக்கு நிற்போம், ஊர்ல ஒரு வேலை செய்யணுமா நாங்க தான் முன்னுக்கு நிற்போம், ஊர்ல ஒரு மையத்தா நாங்க தான் முன்னுக்கு நிற்போம். ஹதீஸ்ல வந்திருக்குது சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான ஹதீஸ் இதெல்லாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது காபத்துல்லாஹ் கட்டுறாங்க, தண்ட 35 காபாவை கட்டினாங்க விஷயம் வேற, இது 35 முந்தி முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத்து, ஸஹீஹ் முஸ்லீம்ல கிதாபுல் ஹைருடைய பாடத்துல இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. சொல்றாங்க நபியினுடைய ஆரம்ப கட்டத்துல காபத்துல்லாஹ்வை கட்டுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பேன்னு தண்டை அவுரத்தை மறைச்சு கொள்வாங்க, சின்ன காலத்திலிருந்தே தன்னை மறைச்சு கொள்வாங்க, தந்த சாரம் கொடுத்து சாரத்தின் மூலமாக தந்த உடுப்ப அவுரத்தை மறைச்சிக் கொள்றது நபியுடைய பழக்கம். ஒரு நாள் நினைச்சிடாங்க காபத்துல்லாஹ் கட்டோணம், எதுக்கு கல்லு கொடுற கல்லு கல்லு கொடுறாங்க, நபியுடைய சாச்சா அப்பா ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சேர்ந்து கல்லு கெடுத்து கொண்டு வரக்குள்ள சொன்னாங்க, அப்பா ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் யார பார்த்து நீ கல்ல தூக்கி கொண்டு வாராய் மகனே, உன் சாரத்தை நீ உடுத்திருக்கிறாய், சாரம் வந்து பணிய விழுந்தா நீ மாட்டிக்கொள்வாய், மாட்டு பணிய முழ வேண்டிய கட்டம் உருவாகும், எனவே என்ன செய், சாரத்தை தூக்கி எடுத்து கலட்டி எங்க போட்டுக்கோ,
கழுத்தில் போட்டுக்கொண்டு கள்ள தூக்கிடுவா மகனே என்றார். யாரு இது? இஸ்லாத்துக்கு முன்னால ஜாகிரிய காலத்தில் நடிப்பட்டம் கிடைக்கும் எவ்வளவு காலம் இருக்குது. சின்ன புள்ள காபத்தில்லாவுடைய புலர் நிர்மாணம், சமூக சேவையில, சமூக பணியில, பொது வேலையில, பள்ளி வாசல் கட்டணுமா, மையவாடி சுப்பிரவா கூடுமா, எல்லாத்திலே முன்னுக்கு சொல்றாங்க. சல்வாசமோங்க, நான் சாஸ்திர பேச்ச கேட்டு என்ற சாரத்தை எடுத்து நான் இருந்தேன், இதுல போட்டுக்கொண்டு கள்ள தூக்குறதுக்கு ஆயத்தமானேன். அப்படியே கீழே விழுந்துட்டாங்க, சாரத்தை கலக்கினதன் தாமதம் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. வானத்தி பக்கமாக தந்த பார்வை பேசுது. நபிமார்கள் அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்தே பாதுகாத்தான், மானத்தை மறைத்தான், வெக்கத்தை மறைத்தான், பாதுகாக்கப்பட வேண்டிய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைத்தான். இந்த சாரத்தை கலட்டுறாங்க சின்ன புள்ள, பேச்ச கேட்டு கலட்டினாங்க, பார்வை மேல பேசுது, கீழே முழுந்துட்டாங்க. சும்மா பால இசாரி இசாரி மயக்கம் தெளிந்து விட்டது என்று சொல்லி ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வாரன் என்றால், சின்ன காலத்தில் எல்லா வாலிப பிள்ளைகளும் பொது வேலைகள், சிரமதானம், பள்ளி வேலை, டாய்லெட் தள்ளுவோமா, பள்ளியில வாஷ்ரூம் வைக்கிறது, இதை முஅஜ்ஜின் கழுக தேவையில்லை, நாங்க கழுகுவோமே, நாங்க துப்புரவாக்குவோமே, ரோட்ல பள்ளிக்கு முன்னால கான் ஊத்தியா இருக்குது, முன்சிபல்ல வர தேவல்ல, நாங்க செய்வோமே, என்னோட வாலிபர்கள் எல்லாத்திலே முன்னிட்டு. நான் எழுதிக்கொண்டு வந்தது நிச்சயம், பேசுறதுக்கு நேரம் இடம் கொடுக்கதில்லை. எனவே வாலிபர்களை பொறுத்தவரையில சமூகத்தில் எப்பயுமே மிகவும் முன்மாதிரியானவங்க, மதிக்கப்பட வேண்டியவங்க, மதிப்புக்குரியவங்க. அதுல ஒன்று தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஜிபு ரப்புக மின் ஷாபின் லைஸ லஹு ஸம்வத்து. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட இந்த ஹதீஸ இஹ்யாவுல கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி முஸ்னதிலையும் இமாம் தபரானி தன்னுடைய கிதாபில் ரிவாயத் செய்றாங்க. யுஜிபு ரப்புக, அல்லாஹ் ஆச்சரியப்படுறான் ஒரு வாலிபனை பார்த்து. லைஸ லஹு ஸம்வத்து, சிறு பிராயத்திலிருந்தே அவருக்கு எந்த பாவமும் இல்லை, வாழ்க்கையில தினா செஞ்சே இல்லை, வாழ்க்கையில குடிச்சே இல்லை, வாழ்க்கையில கலவெடுத்தே இல்லை, வாழ்க்கையில ஒன்றுமே செஞ்சில்லை, சின்ன காலத்திலிருந்து அப்படித்தான் வந்திருக்கிறார். அப்படி வளர்ந்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறார். ஒன்றிருக்கிறாங்க, வாலிபத்தில் செய்ய வேண்டிய கூத்தெல்லாம் செஞ்சு போட்டு எல்லாம் பெருத்தி போட்டு வந்து நல்லவர்களாக மாறுவது. இமாம் கஸ்ஸாலி சொல்றான், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டியை விடவும் நல்ல குவாலிட்டி பன்மடங்கு யார்கிட்ட இருக்குமெண்டா, சின்ன பிராயத்திலிருந்தே பாவம் இல்லாம வளர்ந்தவங்கள்ட்ட. எந்த நிழலும் இல்லாத இடத்தில் அல்லாஹ் நாளைக்கு ஏழு பேருக்கு நிழல் கொடுப்பான். அதுல ஒன்று தான் ஒரு வாலிபன், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஒரு வாலிப புள்ள, ஒரு வாலிப பொம்பளை புள்ள, அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் தந்த நேரத்தை கழித்த ஒரு வாலிப புள்ள, அது ஆம்பளை புள்ளையாக இருக்கவில்லை பொம்பளை புள்ளையாக இருக்கவேலும் நாளைக்கு அல்லாஹுடைய நிழல் இருப்பான் இன்ஷா அல்லாஹ். வாலிப பருவம் பயங்கரமான காலம். இன்றைய டெக்னாலஜி, இன்றைய மீடியா, இன்றைய பேப்பர், இன்றைய மேகசின், இன்றைக்கு உள்ள ஸ்கூல், இன்றைக்கு இருக்கக்கூடிய கோ எஜுகேஷன் மட்டுமல்ல கோஆபரேட் கல்ச்சர், எந்த இடத்துல பேசி பார்த்தாலும் என்ன மன்னிச்சுக்கோங்க நான் ஓபனா பேசுறேன், இன்றைக்கு நாங்க செய்யற வேலை செய்யற இடம், நாங்க வேலை செய்யற இடம் அது ஆபீஸா, அது ஒரு விபச்சார விடுதியாண்டு கேட்கிற கேள்வி கேட்க வேண்டிய கட்டத்துக்கு உருவாகிறது. கோஆபரேட் கல்ச்சரல், ஒரு ஆபீஸுக்கு போன எப்படி இருக்குது, என்ன உறுப்பு, என்ன பேச்சு, என்ன புன்னகை, என்ன சிரிப்பு, என்ன எத்தனை பேர் பேச்சுக்கு கேக் வெட்டுறோம், எத்தனை பேர் பேச்சுக்கு கேக்க தீர்த்துறோம்,
வாலிபர்களே, வாலிப சகோதரிகளே, யுவதிகளே, உங்களோட மிகவும் அன்பாக சொல்றேன், உங்களை நோக்கி சுனாமி அலைகள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களை நாசமாக்கிறதுக்கு அது பேஸ்புக்ல வருகுது, அது யூடியூப்ல வருகுது, அது ட்விட்டர்ல வருகுது, அது வைஃபைல வருகுது, உங்களோட மொபைல் போன்ல வருகுது, எஸ்எம்எஸ் வருகுது, எம்எம்எஸ் வருகுது. எல்லாம் டார்கெட் குரூப் யாருன்னா வாலிபர்கள். வாலிபர்கள் நாங்களும் தெரியாம மாட்டிக்கொள்றோம், நாங்களும் தெரியாம மாட்டிக்கொள்றோம். எத்தனையோ பெண்கள் மாட்டிக்கொண்டாங்க, எத்தனையோ யுவதிகள் மாட்டிக்கொண்டாங்க. ஒரு கல்யாணம் நடந்து பேச்சுவார்த்தை, மாப்பிளைக்கு மாப்பிள்ளை மிச்சம் விரும்பினாரு, இஸ்லாமிய முறப்பிரகாரம் தான் என்ற மனைவிய கல்யாணம் முடிக்கோணும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் தேவன் சொல்லி ஆசைப்பட்டாரு, ஒரு பெண்ணை விரும்பினாரு. அந்த பெண்ணும் தன் இஸ்லாமிய முறப்பிரகாரம் நூத்துக்கு நூறு மாற்றிக்கொண்டால், குரான் ஓவோணம் மார்க்கத்தை படிக்கணும்ன்றதுக்காக வேண்டி நூத்துக்கு நூறு இஸ்லாமிய முறப்பிரகாரம் தன்னுடைய மார்க் தன்னை திருத்திக் கொண்டு அவ களிமா அவ தன்னை லைஃப மாத்தரா. ஆனாலும் கூட எப்படியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்த பேஸ்புக்ல அப்லோட் பண்ணின அந்த போட்டோஸ அந்த பெண்ணுடைய மாப்பிளைக்கு யாரோ ஒருத்தர் ஃபார்வர்ட் செஞ்சிட்டாங்க, இதுதான் உங்களோட பொம்பளை, இன்றைக்கு உடுத்திருக்கிறா, அன்றைக்கு இப்படித்தான் இருந்தாரு சொல்லி இவர் பத்துவா கேட்கிறாரு. முஃப்தி சாப், நான் முடிக்க விருப்பம், ஆனா இந்த உள்ளத்தில் ஒரு வகையான கில்டி ஃபீலிங் இருக்குது. அஞ்சு வருஷத்துக்கு முன்னால எத்தனையோ ஆண்களுடைய கழுத்துல கைய போட்டுக் கொண்டு இவர் நாடகம் நடிச்சிருக்கிறா, இன்றைக்கு நிச்சயமா தௌபா செஞ்சிட்டா, ஆனாலும் இந்த உள்ளம் என கடன் கொடுக்கல, நான் என்ன செஞ்சு கொள்ளன்னு பத்துவா கேட்கிறா. இன்றைக்கு நாங்க ஜஸ்ட் ஜாக்கிங், பரிகாசம், சும்மத்தானே செய்யறோம் என்று நினைச்சவானம். நீங்க டிலிட் பண்ணினீங்க, யாரோ ஒருத்தர் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. நீங்க இன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டு நாளைக்கு டிலிட் பண்ணிடுவீங்க. இந்த வித்தின் த 2 ஹவர்ஸ் உள்ளுக்கு, வித்தின் த 20 மினிட்ஸ் உள்ளுக்கு அதை யாரோ ஒருத்தர் அப்லோட் பண்ணி அவருடைய ப்ரொஃபைல்ல அவரோட பத்திரமா வச்சு கொண்டிருக்கிறாரு. எப்ப சரி உங்களுக்கு ஒரு கல்யாணம் பேசினா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் ஏந்த இமெயில் அனுப்பவும் மாட்டேன், நான் வேறொரு இமெயில் அக்கௌண்ட திறந்து அதால இதுதான் உங்களோட மனைவி என்று சொல்லி உண்ட ஹஸ்பண்டை கணித்து வச்சா உண்ட வாழ்க்கை போய் நாசமாகும். இதே ஜோக்கா அடுக்க வாடும். ஒரு சின்ன எஸ்எம்எஸ் போதும் குடும்ப வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு, சின்ன எஸ்எம்எஸ் போதும். எனவே வாலிபர்களே, வாலிப சகோதரர்களே, உங்கள்ட்ட ரொம்ப அன்பாக கேட்கிறேன், ரொம்ப பணிவாக கேட்டுக் கொள்றேன், இஸ்லாத்துக்கு வெளியே பேச்ச எதையுமே செய்ய வானம், இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொங்கோ, இஸ்லாத்துக்குள்ள வாழ பாருங்கோ. நான் பெண்களை பார்த்து சொல்றேன், அன்பாக சொல்றேன், இஸ்லாத்துக்குள் இருந்து கொங்கோ. நீங்க எவ்வளவு தான் பக்குவமான மக்களாக இருந்தாலும் உங்கள்கிட்டையும் அன்பாக சொல்றேன், நீங்க பக்குவமானவங்க, உலமாக்களை விரும்பக்கூடியவங்க, உலமாக்களை நேசிக்கக்கூடியவங்க, நீங்க பெரும்பெரும் குடும்பத்தில் வாழ்ந்த பெண்களாக இருந்தாலும் உங்கள்கிட்டையும் அன்பாக சொல்றேன். ஏனென்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியினுடைய மனைவிமார்களை போல பரிசுத்தமான பெண்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்வான பில் கவுல், நீங்க நெல்லினமான குரல்ல பேச வேண்டாம், அப்படி பேசுவதின் காரணமாக உங்களுடைய சத்தத்தை கேட்டும் யாரோ பாவம் செய்வாங்க. எனவே நேரம் இடங்கொடுக்கவில்லை, நான் நிறுத்திக் கொள்கிறேன். மகருடைய தொழுகையை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இதே தலையங்கத்தில் கொஞ்ச நேரம் பேசுவோம். அதுக்கு பிறகு பெண்களை பத்தியும் கதைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருடைய ஒன்று குடலையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக் கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. வஆஹிரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஅமாலினா. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله
صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மகரபுடைய தொழுகைக்கு முன்னால நாங்கள் பேசின அதே தலையங்கத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் கதைத்துவிட்டு மகரிபுக்கு பின்னால பேசப்பட வேண்டிய தலையங்கத்தை நாங்கள் நாடி இன்ஷா அல்லாஹ் போவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே வாலிபர்களுடைய உணர்வுகளை மதித்திருக்கிறார்கள். வாலிபர்களுக்கு பல வகையான உணர்வுகள் பிறக்கும். இது ஒவ்வொரு வாப்பாவும் தாயும் தகப்பனும் இதை விளங்கோணும். குழந்தைகளை வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளுடைய உணர்வை எப்படி மதிக்க வேண்டும், எப்படி அதற்கு அந்த உணர்வை நாசப்படுத்தாமல் அதை எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஏராளமான புத்திமதிகளை எங்களுக்கு நபியினுடைய வாழ்க்கையில எங்களுக்கு பார்க்க இயலும். இன்றைக்கு வந்து அப்படித்தான் ஒரு புள்ள பைத்து சொல்லுது வாப்பாட்ட, வாப்பா நான் ஒரு வியாபாரம் செய்யணும், தொழிலுண்டு செய்ய போறேன், என்ன செய்யன்னு கேட்கிறாரு. அவருக்கு நல்ல வாப்பக்கு நல்ல வசதி. வாப்ப எங்களை வாப்ப மாறு, இது எப்படி தெரியுமா, இது அப்படியே இந்த இந்த ட்ரீம், இந்த சிந்தனை அப்படி இல்லாமாக்கிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அள்ளி தின்ன இருக்கக்குள்ள ஏன்பா நக்கி தின்ன போறாய், என்ன சொல்றது, அள்ளி தின்ன இருக்கக்குள்ளே நக்கி தின்ன போறாய். இதை சொன்னோடனே மகண்ட அந்த மனக்கோட்டை எல்லாம் முடிச்சு இவர் நினைச்சுக்கொண்டு வந்த நல்ல ஒரு வியாபாரம் செய்யணும், நல்ல ஒரு வியாபாரியா மாறணும், நானும் உழைக்கணும், நானும் ஒரு தொழிலதிபராக மாறணும், நான் இப்படி ஒன்று செய்யணும் என்ற ஒரு மனக்கோட்டை யார் தீரது, மகன் டைக்கிற அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சது யாரு, யாரு, பாப்பா. எப்பயுமே ஒரு பிள்ளையினுடைய உணர்வை மதித்து வாழக்கூடிய ஒரு வாப்பவாக நாங்கள் இருக்கோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஹதீஸுகள்ல இது கேராளமான நிலையில் இருக்குது. மதுரத் மாலிக் பின் ஹுவைரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க அத்தைன நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வநஹ்னு நாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச பேர் வந்தோம். நாங்கள் கொஞ்சம் பேர் வந்தோம். ஆச்சரியம் என்ன சொன்னா, நாங்கள் அந்த அவ்வளவு பேரும் ஒரே வயசுடையவங்க, ஏறத்தால கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே வயசு. இந்த பள்ளிவாசல்ல அவங்களோட சுகபத்தில் நாங்கள் இராத்தரித்தோம், நாங்கள் நின்றிருந்தோம். இப்ப 20 நாளைக்கு பிறகு எங்களுக்கு ஊட்டி யோசனை வந்துது. ஊட்டி யோசனை, ஹோம் சிக். நாங்க நினைச்சோம், நாங்க எங்களுக்கு ஒரு யோசனை வருகிறது, எங்கட முகம் எல்லாம் மாறுது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இப்படித்தான் குடும்பத்துடைய ஹோம் சீக் வந்து விட்டது என்ற எண்ணத்தை, என்ற விடயத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டாங்க. வஸ்அல்னா அம்மன் தரக்னா ஃபி அஹ்லினா, எங்கட குடும்பத்தில் நாங்க யாரையெல்லாம் விட்டு விட்டு வந்திருக்கிறோம் என்ற விசாரிச்சாங்க. அவங்க வாப்பா இருக்கிறாரா, உம்மை இருக்கிறாங்களா, நீங்க யாரு, எவரு, எங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சாங்க. அதுக்கு பிறகு அக்பர்னாஹோ, நாங்க எல்லாம் சொன்னோம் நபிக்கு, யா ரசூலுல்லாஹ், எங்க குடும்பம் இப்படிப்பட்டது. கான ரஃபீகன் ரஹீமன்,
கான ரஃபீகன் ரஹீமன். மாலிக் பின் ஹுவைரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ரஃபீகன் வ ரஹீமன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான சொத்தானால், சரியான இரக்கம். ஒரு வாப்பாட்ட வரவேண்டிய ஆக பெரிய கவசம் இதுதான், ரஃபீகன் ரஹீமன். ரஃபீகன் ரஹீமன் என்ன ரஃபீகன் அர்த்தம்? ரஃபீகன் சொன்னா பிரயாணத்தில் ஒன்றுக்கு போறோமே, ரெண்டு பேர் சேர்ந்து போறாங்க, ஒரு ஜேடி மடகஸ்கா போறாங்க ரெண்டு பேரும். ரஃபீக் பிரயாணத்தில் ஒன்று எல்லாம் கலைச்சுவாங்க, எல்லாம் கேட்பாங்க, சும்மா கலைச்சுவாங்க. ரஃபீக் சரியான ஒரு உல்லாசமாக மனம் திறந்து கதைக்கக்கூடிய ஒருவர். ரஹீம் சரியான இரக்கம். ஒத்தருடைய பிரச்சனையை சொன்னா அப்படியா கேட்டுட்டு போறாக்கள் அல்ல, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறாள் தான் ரஹீம். எங்க எல்லாம் பிரச்சனைக்குது, பிரச்சனையை நாங்க யார்த்தியாவது சொன்னா அப்படியா பார்த்து செஞ்சு வாங்க, பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்கோ. சல்லல்லாஹு எந்த பிரச்சனையை வந்து யாரு சொன்னாலும் தீர்வு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. பிரச்சனையை கேட்கறதுக்கு ஆக்கள் தேவையில்லை பாப்பா, எதுக்கு ஆக்கள் வேணும்? எதுக்கு ஆக்கள் வேணும்? பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற ஆக்கள் வேணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, ரெண்டு பொம்புல புள்ள ரோட்ல இருக்கிறாங்க, ரெண்டு பொம்புல புள்ள ரோட்ல இருக்கிறாங்க, ஒரு தொழில் செய்ய வந்து இருக்கிறாங்க. பிரச்சனை பேச்சு கேட்டாங்க, அம்மா ஹத்முக்குமா, என்ன உங்க ரெண்டு பேருடைய செய்தி, ஏன் இங்க வந்திருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க பிரச்சனைய, என்ன பிரச்சனை? நாங்க வந்த நோக்கம் எங்க வாப்பொரு நோயாளி, எங்க வீட்டுல ஆண்கள் யாரும் இல்ல, பிச்சை வாங்குறதை விடவும் பெண்கள் தொழில் செய்வது நல்லம் தானே, அதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். பிச்சை வாங்குறது கூடாது, ஒரு பெண் தொழில் செய்யலாம் வித்இன் த பவுண்டரி, எல்லைக்குள் இருந்து கொண்டு, எல்லைக்குள் இருந்து கொண்டு ஒரு பெண் வியாபாரம் செய்யலாம், கூடும் கூடாமில்ல. அவர் சொன்ன நாங்க பைத்து பிச்சை வாங்குறது நல்லது, வீட்டுல யாரும் வாப்பர் வயசாளி, இது ஒரு பிரச்சனை. அப்படியா அதுக்கா வந்தீங்க? பார்த்து செஞ்சு போங்க. புகல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் புகல்ல, என்ன செஞ்சாங்க? அப்படியா உரமாகுங்க, நீங்க உரமாகுங்க, உங்களோட ஆட்ட மாட்ட தாங்க, நான் தண்ணி போட்டுத்தாரு. எடுத்துக்கொண்டு போனாங்க அவங்களாகவே. பிரச்சனையை கேட்டா பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்கோ, பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கோ. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் கூட்டாளி, எல்லாத்தையும் கேட்பாங்க. அதே போல ரஹீமன் இறக்க முடியாத இருப்பார். ஒரு புள்ள சொல்லுங்க வாப்பாட்ட, இன்னைக்கு வாப்பமா ஒரு புள்ளையோட ரஃபீகா, எத்தனை வாப்பா எனக்கு புத்தி சொல்லுவாரு, எதை சொன்னாலும் என்ன கைட் பண்ணுவாரு, என்ன வாப்பாட்ட எதையும் சொல்லேனும். அப்படிப்பட்ட வாப்பை அறிக்கிறாங்க, எதையும் சொல்லேன். மகன் சொல்றாரு, வாப்பா நான் ஒரு கிறிஸ்திய பிள்ளைய தான் முடிக்க போறேன், சொல்லும் வாப்பாட்ட வைத்து அதே சொல்லும் வாப்பாட்டுக்கு சரியான பதில் சொல்லுவாரு, என்ன கம்படுக்க மாட்டாரு, என்னோட அழகா கோரிகேட் பண்ணுவாரு, என்ன கைட் பண்ணுவாரு. ஏன் இதை செய்ய போறேன், உனக்கு என்ன குறை, கூலா காமா பிரச்சனைய இன்றைக்கு இருக்கிற உலகத்திலேயே பிரச்சனையை உருவாக்குறதே பாப்பமாறுதான். யார் இல்ல, புள்ளைகள் இல்ல. இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட உங்களோட வாழ்ந்து கொண்டு சொல்றேன், நடக்கிற தலாக்கில 75% தலாக்கு காரணம் உண்டோ வாப்பா உமா அல்லது மாமி மாமா? 75% எது காரணம்? தலாக்கு 75% தலாக்கு காரணம் உண்டோ வாப்பா உமா அல்லது யாரு மாமி மாமா?
என்ன காரணம்? உம்மக்கு விருப்பம் இல்லை. பிரச்சனைய கேட்கிறதல்ல கெட்டித்தனம், பிரச்சனைய முடிவு அமைத்து. இதுக்கு ஒரு உதாரணம், உதாரணம் கேட்டுமோ? எங்கட வீட்டுக்குள்ள நடந்த உதாரணம் அல்ல, அதுல தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹிய வீட்டுக்குள்ள நடந்த உதாரணம் இது. ஒரு நாள் போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை மகளார் பாத்திமாவுடைய வீட்டுக்கு. அங்க போனா எங்கட வாப்பமாரும் போறத்தான், எங்கட மாமமாரும் வார வீட்டுக்கு. வந்தோடனே முதலாவது கேட்கிற, ஏன் நீ இவ்வளவு மெலிஞ்சிக்கிறாய்? முதலாவது கேட்கிற, ஏன் மெலிஞ்சிக்கிறாய்? என்ன சாப்பாடு கிடைச்சியா? யாரு கேட்கறது? அன்றைக்குத்தான் தெரியும் அந்த பொம்புல பிள்ளைக்கு நான் மெலிஞ்சிருந்த செய்தி. இவங்க தான் பிறக்கு உருவாக்கிருப்பேன். நான் உங்களோட உண்மைக்கு இவ்வளவு வேலை செஞ்சு 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 நான் மெலிஞ்சு வைத்தேன். யார் சொல்ற? இப்ப அந்திக்கு வந்த வாப்பா உமா பேச்சாச்சு, ராவேலின்னு நான் மெலிஞ்சி, நான் இவ்வளவு வேலை செய்யறேன், நான் வீட்டுல எப்படி இந்த பிரச்சனைக்கு உருவாக்குறது காரணம் யார்? இப்ப வந்துட்டு போன உமா வாப்பா புள்ள மெலிஞ்சி இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க கேட்கமான மெலிஞ்சிக்கணும் சரி. உமா இந்த மறந்த பாவி நல்ல வீட்டு வாய் கொடுத்து போக முடியும் செய்ய முடிஞ்சு. இப்ப என்ன செஞ்சாங்க? போனாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் யாரு வீட்டுக்கு? பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு. பேசி பார்த்தா மூட் கொஞ்சம் அவுட், மகளோட மூட் அவ்வளவு நல்ல மூட் இல்ல. கேட்டாங்க, எங்க உண்ட ஹஸ்பண்ட்? மாப்பிள்ளைங்க போய் சொல்லவே உண்மையை சொன்னா இன்னொரு மனக்கசப்புல கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. சின்னொரு மணக்க செப்பல கொஞ்சம் வெளியே வைத்தார். மாப்பிள்ள ஊட்ட விட்டு போறது சகஜம் பாப்பா. கணவன் மனைவிக்கிறத முறுக்கள் வாழ்றது சகஜம். ஹதரத் ரசூலுல்லாஹி வீட்டிலே நடந்துச்சு, இது பெரிய விஷயம் அல்ல. எப்ப தெரியுமா பயப்படணும்? எந்த ஊட்டுக்கு முருகல் வர இல்லையோ அங்கதான் பயம். முருகல் வரத்தான் வேணும். அப்ப என்னாச்சு? நேரே போனாங்க சல்லா சல்ல மருமகனை தேடி. இப்ப உள்ளத்துல கையெழுத்துக்கிட்டு பாருங்க, எங்கட மருமகனை தேடி நாங்க போகணும். எங்கட மருமகன் வெளியே போன எங்க தேடி போகணும்? ஒன்றோ ரோட்டில் பாரு, ஒன்றோ ஹோட்டல் பாரு, ஒன்றோ எங்க பொடியம்மா கூட்டாளமடை சேர்ந்து சுத்தம் பேட்டி பாரு. அப்படித்தானே சல்லதாசன நேரே பள்ளி போனாங்க மருமகனை தேடி. என் மருமகனுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் எங்க? எங்க பள்ளிதான் மருமகனை தெரியும். என் மருமகனுக்கு அப்ப மருமகன் எடுக்கக்குள்ளே நாங்க விளங்கிக் கொள்ளும். இந்த மருமகன் எங்கிட்டு மருமகன் இருக்கு? இது பள்ளி மருமகனா? இது லண்டன் மருமகனா? இது எந்த மருமகன் யாரு? மருமகன் மருமகன் பள்ளி மருமகன். நேரே பள்ளி போனா பள்ளியில மருமகன் மாற்றாரு. பாயண்ட விரித்து தூங்கின மனுஷன் எவ்வளவு தூக்கம் உண்டா? பாயில பழுத்தவர் உருண்டு மண்ணு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? அப்ப பாத்திமா ரவி எல்லாம் சொன்னாங்க, சின்னொரு மணக்க செப்பு நான் அதுல என் கணவர் பெய்த்தாரு. ஹதீஸ்ல எங்கேயும் இல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மாவாலும் கேட்கல, இன்னும் பிரச்சனை கேட்கல. இதுதான் பிரச்சனை உருவாக்குறது. யார்ட்ட? பாத்திமாட்ட கேட்கல. என்ன பிரச்சனை உமான்னு கேட்கல. ஏன் காரணம்? இது கேட்கிற கேள்வி அல்ல. ஒரு வாப்பா இந்த கேள்வி கேட்க கூடாது. உனக்கு போன மாப்பிளைக்கும் பிரச்சனையா? இன்ன பிரச்சனை கேட்க வேணும். அது அவங்க ரெண்டு பேரும் பார்த்து கொள்ளட்டும். ஒரு வார்த்தை கேட்கல என்ன பிரச்சனை சொல்லி நேரே போனாங்க பள்ளிக்கு. மருமகன் தூக்கம் பாயில, பாயில படுத்த மருமகன் உருண்டு மண்ணு பெய்த்தாரு. மேலெல்லாம் மண் பட்டிக்குது. கையால பெய்து மருமகனை மாமா தட்டினாரு. அவன் துவாப் ஏ மண்ட வாப்பா எலும்புண்டாங்க. யாத வாப்பா? மண்ட வாப்பா. மாமா மருமகனை கூப்பிடுறது. மாமா மருமகனுடைய பெற்ற வார்த்தை மகளுக்கு சொன்னாங்க, அன்பு மகளே நீ ஏண்ட மகளாய் கேளோ. சுவர்க்கம் போறது போன மாப்பிள்ள பொருத்தம் வேணும். ஏதுமா செய்ய? ஏதுமா செய்ய? நாங்க சொல்றேன் தெரியுமா? இஷ்டம் உண்டா எரியுமா? ஏழு தூக்கி வீசிட்டு வா. மத்தபடி ஏற்கனவே ரெண்டு கொம்பு முளைச்சிக்குது. இதை சொன்னா நாலு இந்த முளைச்சிடுமாப்பா.
இதுதான் நாங்க உருவாக்குற பிரச்சனை. நாங்க தான் பிரச்சனை உருவாக்குறது. சொல்றேன்னா இஷ்டம் உண்டு அவ்வா, நான் இருக்கும் வரைக்கும் நீ பயப்படாதே, நான் எல்லாம் பார்த்து செஞ்சு வைக்கிறேன். யாரு சொல்றது? யார் இப்ப பிரச்சனை உருவாக்குது பாப்போம். யாரு இந்த பிரச்சனை உருவாக்குறது? பாப்போம். பிரச்சனை உருவாக்க வானம், பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்கோ. கான ரஃபீகன் ரஹீமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே ரஃபீக் என்ற கூட்டாளி, எங்களுக்கு எல்லாம் கேட்பாரு, விசாரிப்பாரு. ரஹீம் எங்களுக்கு சொலுஷன் தருவாரு, அன்பா இரக்கமா வழிகாட்டுவார், வழிகாட்டுவார். இப்படித்தான் இங்க வா. அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, வாப்பமாரும் பழகிக்கொள்ளோணும், பிள்ளைகளோடு எப்படி பேசணும், பிள்ளைகள் பழகிக்கொள்ளோணும், வாப்பமாரோடு எப்படி பேசணும். இது குர்ஆன், இது குர்ஆன். வாப்பா தந்த மகனுடைய விஷயம் இது ரெண்டே குர்ஆன். அவரை கண்ணியப்படுத்தான் வேணும், அவரை சங்கப்படுத்தணும், அவருக்கு உதவி செய்யணும், அவருக்கு துவா கேட்கணும், அவருடைய நோயை பங்கெடுக்கணும், அவருடைய போட்டு பங்கெடுக்கணும், அவருடைய ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும், எல்லாத்தையும் தெரியும் இருந்தாலும் இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் ரெண்டு பேரும் சமம். போகத்தான் வேணும், விசிட் பண்ணத்தான் வேணும், செல்வத்து செய்யத்தான் வேணும், அவங்களுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்டதோ துஆ கேட்கத்தான் வேணும். சூரா லுக்மான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா துதிஉஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு வழிபடக்கூடாது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல. அது முஸ்லிமான வாப்போம் தான். வாப்பா உம்மட மரியாதை எப்பே பேணப்படணும், வாப்பா உம்மட கண்ணியம் எப்படி மதிக்கப்படணும். மௌத்தா போனதுக்கு பிறகும் அந்த பெற்றோருடைய கடமைகளை செய்ய பழகிக் கொள்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வாப்பாவோட பேசுறாங்க, யா அபத்தி என் அன்பு வாப்பாவே, யா அபத்தி என் அன்பு வாப்பாவே, யா அபத்தி என் அன்பு வாப்பாவே. வாப்பாவோட பேசுறாங்க, வாலிபர்களே வாலிபர்களே அன்பாக சொல்றேன், வாப்ப உம்மாவோட அன்பா பேச இல்லாண்டா நாங்க யாரோட வாப்பா அன்பா பேச போறோம். என்ன வாப்பாவை பார்த்து மாப்பா என்று சொல்லி அழகான வார்த்தையில சொல்ல எனக்கு தெரியலட்டு, நான் யாருக்கு போய் தந்த அன்பை காட்ட போறேன். யா அபசி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த வாப்ப காபிர், தந்த வாப்ப சிலை வணங்கி, தந்த வாப்ப சிலைகளை ப்ரமோட் பண்றாரு, சிலை விற்கிறாரு. ஆனா வாப்பாட்ட பேச்சு பேசுற பதம், பேசுற வார்த்தையை பார்த்தா யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி. உலமாக்கள் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க, குர்ஆன் எத்தனை நடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யா அபத்தி லிம தஅபுது ஷைத்தான், யா அபத்தி லிம தஅபுது மா லா யஸ்மா வலா யுஸ்மா. அல்லாஹ் உடைய நபி பேசுறாங்க, சொல்றாங்க யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி. அபத்தி தான் யா அபு என்ற வார்த்தைக்கும் யா அபத்தி என்ற வார்த்தை வித்தியாசம். யா அபு பாப்பா, அபத்தி ஏண்ட வாப்பா, ஏண்ட வாப்பாவே, ஏண்ட வாப்பாவே. வாப்போட பேசுற போற சொல்றாங்க. இப்ராஹிம் வாப்பா காதல் தானே, அவர் முஸ்லீம் அல்ல. அவர் சொல்றாரு மகனை பார்த்து இவ்வளவு அன்பா பேசுறாரு, இரக்கமா பேசுறாரு, பணிவா பேசுறாரு, ஸ்வீட்டா பேசுறாரு, ரொம்ப இனிப்பா பேசுறாரு. அவர் சொல்றாரு வாப்பா மகனை பார்த்து கடினமான வார்த்தை. இன்னைக்கு எங்கட வாப்பா மாறு மாத்தான் பாவிச்சிரு, என்ன மன்னிச்சுக்கோ. எங்கட வாப்பா மாறு மாத்தான் பாவிச்சிரு சொன்னார் என்ன, ஃபஇல்லம் தன்ஸஹி லஅர்ஜு மன்னக வஹ்ஜுர்னி மலிய, அப்படி ஆயிருக்கு சொன்னாரு. பொத்துட வாய லஅர்ஜு மன்னக, கல்லடிச்சு கொள்ளுவ பாத்துக்கோ.
யார் சொல்றது? யார் சொல்ற? யாரு? இப்ராஹிம் அலி வாப்பா. பொத்திராவாய கல்லடித்துக் கொள்ளுவேன், மலியா இந்த இடத்தை, இந்த இடத்தை தொலைஞ்சு போயிட்டு வாப்போம், குஜரான் வெறுத்து போவாப்போம், என்ன முகத்தில் முடிச்சா போவாப்போம். யார் பேசுற வார்த்தை? வாப்பாவோட மகன் பேசுற. யாபத்தி யாபத்தி யாபத்தி, எவ்வளவு தான் நீங்க ஏசினாலும் சரி, நீங்க இந்த வாப்பா தான், நான் உங்களோட மகன் தான், நான் உங்களுடைய சுயத்தான் பேசுவேன். ஆனா வாப்பாட்ட மார்க்கம் இல்ல, வாப்பாட்ட இஸ்லாம் இல்ல, வாப்பாட்ட நபி வரி இல்ல. வாப்பா என்ன சொல்றாரு? கையில ஈக்கிற அந்த ஜெயிப்பி காத்து என்ன கண்ணிஞ்சி 56 அவர்தான் பேசுறது. கத்த முடிப்ப மாத்துக்கும், வெட்டி துண்டு துண்டு ஆற்றுல போட்டாலும் உனக்கு செஞ்சு மாட்டா பாத்துக்கும், நாய்க்கு போட்டாலும் இந்த வரப்படா பாத்துக்கும், உனக்கு சொத்துல பங்கில பாத்துக்கும். யார் பேசுறது? பேசுது எங்க வாப்பமார் பேசு. சொன்னாரு, வாப்பா நான் ஒரு கல்யாணம் ஒண்ணு முடிச்ச போறேன், எனக்கு இப்படித்தான் உடத்துல விருப்பம் உண்டிக்குது, செஞ்சு கொலவான்னு கேட்டார். செஞ்சு கொலை இல்ல வாப்பா, என்ன செஞ்சு கொலை இல்ல, உங்கள்ட்ட என்ன கேட்கிறாரு? என்ன கேட்கிறாரு? பெர்மிஷன் தான் கேட்கிறாரு. பாப்போமே மகனே, யோசிப்போம், கொஞ்சம் தூர யோசிப்போமே. இல்ல, சொன்ன உடனே இவருக்கு ரோஷம், எடுத்துடனே ரோஷம். என்ன சொல்றாரு? கச்சம் கொடுப்பேன், நீ மவுத்து, என்ன சொத்துல பங்கில்ல, என்ன மவுத்துக்கு வரப்படாது, எல்லாருக்கும் ஜன்னாச்சி, இவன் என்ன குடும்பத்தில் இல்ல. யார் சொல்றது இது? யாண்ட வார்த்தை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பட வார்த்தை. என்ன வார்த்தை? லா அர்ஜு மன்னக், உன்னை கல்லடிச்சோ பாத்துக்கோ, வஹ்ஜுர்னி மலியா, இங்க தொலைஞ்சு போவாப்போம். இந்த வார்த்தையை கேட்டோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன் ஆச்சரியமானவர், குர்ஆன் ரொம்ப ஆச்சரியம். ஆரம்பத்தில் சொன்னேன், குர்ஆன் கருத்து மட்டும் தெரிஞ்சா அதை ஓடிக்கொண்டே இருப்பீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வாப்பாவை பார்த்து அவர் சொன்னார், இவர் சொன்னாரு, வஹஜுருனி மன் ஹஜர, ஹஜரன்னா கோச்சு கொண்டு போங்கோ, கோச்சு கொண்டு போங்கோ, வரவே வானம், முகத்திலே முடிச்ச வானம், இந்த பலாத்தக்கு வரக்கூடாது என்ற வார்த்தை தான் ஹஜர. இவர் சொன்னாரு, வாத்தும் பாப்பா, நான் கொஞ்சம் உங்களோட ஓரமா நிக்கிறேன், குஜரான் இல்ல, வாப்பாவோட குஜரான் இல்ல, வாப்பாவோட கோயிட்டு கொள்ற இல்ல, சொல்றாரு நிலைமை கொஞ்சம் மோசம், நான் வாப்பா விட்டு கொஞ்சம் ஓரமாயிக்கிறேன், உங்களை விட்டு கொஞ்சம் ஓரமாயிக்கிறேன், நான் உங்களோட கோபம் இல்ல, நீங்க எனக்கு என்ன செஞ்சாலும் சரி, நீங்க கல்லடிச்சு கொள்றடி சென்னாலும் சரி, 56 இருக்கிற சுட்டாலும் சரி, நான் உங்களோட மகன் தான், நான் உங்களோட அன்பா தான் பேசுவேன். இதுதான் குர்ஆன். பிரச்சினை உருவாக்க வாரம், பிரச்சனையா என்ன செய்யும், அழகா ஹெல்ப் பண்ணுங்க, பிரச்சனை அழகா ஒருத்தர் வாராரு, சும்மா சொல்லுங்க பாப்போம், எனக்கும் பேச லேச, நானும் நாலு பிள்ளைக்கு வாப்பா வாப்பா, அல்லாஹ் எனக்கும் அந்த பகுதி நசீபாக்குவானா, அந்த இறக்க சிபாவத்தை நசீபாக்குவானா, அந்த ரிஸ்க நசீபாக்குவானா, அந்த பந்த அந்த பண்பாட்டம் சீவாக்குவனாக, சும்மா யோசிங்க பார்ப்போம். இப்படி வாழும் அல்லாஹ் அப்படி பாதுகாக்கட்டும். இப்படி யோசிக்கணும். சல்லல்லாஹு வந்து ஒத்தர் சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ், எனக்கு ஜினா செய்ய அனுமதி தாங்கன்றாரு. என்ன செய்ய? கல்யாணம் முடிக்கிறதுக்கு அல்ல, கல்யாணம் ஹலால் படியா? கல்யாணம் ஹராமா ஹலாலா சொல்லுங்கண்ணே, டவுட் ஆகுது. கல்யாணம் ஹலால், எங்கட வாப்பாட்ட வந்து கேட்ட ஹலாலா கேட்டா கேட்ட ஹராமா கேட்கல. நபீட்ட பேச்சு சல்லாவோட பேச ஒருத்தர் கேட்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்ய எனக்கு அனுமதி தாங்க. எப்படி இந்த பிரச்சனை ஹெல்ப் பண்ணாங்க, இந்த வாலிபர் எப்படி முதலாவது அவர் தான் பண்ற பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வைத்தார். பக்கத்தில் அனுமதி கேட்டவர்கள் கழுத்தில் கைய போட்ட, நீ நல்லவன் தானே, செய்ய முந்தி கேட்டு வந்திருக்கிறாயே, செய்ய முந்தி கேட்டு வந்திருக்கிறாய், உட்கார வச்சாங்க. இவருக்கு கொஞ்சம் என்னடா, என்னோட இவ்வளவு இறக்கமா, என்னோட இவ்வளவு அன்பா, வந்த ஜோஸ்ல 50 வீதம் முடிச்சு மறுவ கேட்டாரு,
நீ எதை கேட்டு வந்திருக்கிறாயோ, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உன் மனைவியோட யாராவது ஒருத்தர் செய்தத நீ விரும்புவாயான்னு கேட்டாங்க. அதுக்கான பதில் இருக்கு, யாரும் மாட்டாதுக்கு என்னங்க அப்படின்னு சொன்னா, நீ யாருடைய பேச்சு இந்த விஷயத்தை செய்ய போறாயோ அவ யாரோ ஒருத்தருடைய மனைவியாத்தானே இருப்பாய், நீ விரும்பாத உண்ட ஏன் மற்றவர்கள் செய்ய போறாய், தாய் சகோதரி மனைவி மகள். கடைசியா இவருக்கு அப்படின்னு பாவத்தில வெறுப்பு வந்துட்டு உள்ளத்துல கைய வச்சாங்க, சொன்னாங்க யா அல்லாஹ் இவரை பாதுகாத்துரு. அந்த சஹாபி சொல்றாரு, இந்த வாழ்க்கையில வினாவ போல வெறுப்பான பாவம் எனக்கு ஒன்றுமே இல்லை. கிட்டவா நான் எங்கேயோ வந்தேன் எங்கேயோ போறேன், ஒரே வயசுலயே அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 20 நாள் பூர்த்தி ஆகிட்டது, இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், உங்களோட ஊருக்கு நீங்க திரும்பி போங்க, வமுருஹும் அங்க பேச்சு உங்களோட குடும்பத்துக்கு சொல்லுங்க தொழும்படியாக, கமா ரஐத்து மூனி உசல்லி நான் எப்படி தொலை கண்டீங்களோ அப்படி நீங்க அவங்களை தொலை சொல்லுங்க. அவங்களுக்கு பரந்து சருத்து முஸ்தஹப்பு 19 16 ஒன்றும் தெரியாது, எப்படித்தான் இப்படித்தான் தொழுதாங்க சருதாசமோங்க, நாங்களும் அப்படித்தான் சொல்வோம் என்று தான் சஹாபாக்களுக்கு தெரியும். சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நீங்க என்ன எப்படி தொலை கண்டீங்களோ இதே போல பெய்தோட ஊர்ல தொழும்படியாக நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. வைதா ஹதரத் ஸ்வலா தொழுகையில நேரம் வந்தா நீங்க என்ன செய்யும் சொன்னா, இகாமத்து சொல்லி இகாமத்து சொல்லி உங்கள இருக்கக்கூடிய பெரியவர் வயதுல மூத்தோத்தர் அல்லது குரான் யாருக்கு அதிகமாக தெரியுமோ அப்படிப்பட்டோத்தர் இமாம் ஜமாத்து செய்யுங்கோ நீங்க தொழுங்கோடு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பித்தாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாலிப கூட்டத்தை இந்த ஒரே ஏஜுடைய இந்த வாலிபர்களை எங்களை இப்படி ஹண்டில் பண்ணினாங்க, எங்களை திருப்பி அனுப்பினாங்க ஊருக்கு, ஆனா ஊருக்கு பேச்சு சேர முந்தையே மறுவ திரும்பி வரத்தான் ஆசை ஆயிடுச்சு. ஒரு வாலிப புள்ளேத ஹோம்சி உணர்வையும் மதிச்சாங்க, அதையும் கண்ணியப்படுத்தினாங்க. இருந்தாக பெரிய பண்புதான் வாலிபர்களை எல்லா கட்டத்திலையும் கண்ணியப்படுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, சடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க சஹாபாக்கள், சொல்லுவாங்க குரான படிக்கணுமா, ஒவ்வொரு சஹாபியினுடைய டேலண்டையும் உம்மத்துக்கு பயன் செஞ்சாங்க, ஒவ்வொரு சஹாபியினுடைய டேலண்டையும் உம்மத்துக்கு பயன் செஞ்சாங்க. குர்ஆன் படிக்க விருப்பமா உங்களுக்கு, சொன்னாங்க ஹுதுல் குர்ஆன மின் அர்பா, நாலு பேர்த்த பேத்து குர்ஆன படி முடிங்க சஹாபாக்கள். ஒன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸாலிஹ் மௌலா அபி ஹுதைபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இதெல்லாம் வாலிபர்கள், அறிவு யாருக்கு இருக்குண்டா, அது முஆதின் ஜபலுக்கு இருக்கு. எப்பயுமே வாலிபர்களுடைய ஒவ்வொரு டேலண்டையும் சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனமா கேளுங்க, அவங்களுக்கு வயது 16, அவங்களுக்கு வயது 16, 56 இல்ல 16, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வாராங்க ஒரு நாள், சஹாபாக்கள் அந்த புள்ளை வாலிபரை கண்டு சொன்னாங்க, அப்துல்லா இருக்கிறாரே உமருடைய மகன் அப்துல்லா, இவர் மிச்சம் நல்ல மனிதர், இவர் நல்ல ஒரு வாலிபர், இவர் நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள ஆர், ஆனா இரவையில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராக இருப்பார் என்றிருந்தால் நாங்க எல்லாம் நல்ல விவரத்தை, ஆனா இவர்கிட்ட ராவேல தஹஜ்ஜுத் தொழுற பழக்கம் இல்லைன்னு அதை எப்படி சொல்ல, எப்படி சொன்னாங்க இவர் தஹஜ்ஜுத் தொழுற ஆள் இல்லைன்னு சொல்லல, சொன்னாங்க இன்னமொரு நாள் சொன்னாங்க, ஹைபருடைய யுத்தத்துக்கு போறதுக்கு ஆயத்தம், ஹைபருடைய போருக்கு ஆயத்தம் எல்லாருமே,
இன்னும் யார் அமீர் என்று சொல்லி முடிவில்லை. அமீர் யார் என்று முடிவில்லை. ஹைதர் யுத்தம், யுத்தத்துக்கு போகணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே கேளுங்க கவனமாக. லா உத்தியன்ன ரஅயத கதன் ரஜுலன், நான் நாளைக்கு காலையில தான் இந்த ஜமாத்துடைய அமீர் யார் என்று புறக்கி எடுத்து அவருடைய கையில தான் கொடிய கொடுக்க போறேன். எந்த கொடிய? யுத்தத்துக்கு போற கொடி கையில கொடுக்கப்படும். சஹாபாக்களுக்கு தெரிய யார் என்று சொல்லி, லா உத்தியன்ன ரஅயத கதன் ரஜுலன், ஒரு ஆளை கொடுப்பேன். அந்த ஆளுடைய கொள்கை என்ன தெரியுமா? அந்த ஆளுடைய கொள்கையை பாருங்க. அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானா, பேச லேசி நாளைக்கு இந்த கொடிய ஒரு ஆளுடைய கையில கொடுப்பேன். அவர் யாரு தெரியுமா? அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அவரும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறார். யுஹிப்புல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அவரும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறார். ரெண்டு விஷயம் நாங்கள் சொல்லுவோம். ஒருதலை காதல், ஒன் சைட் காதல் இயலாது. எங்கிட்ட காதல் என்ன சொல்லுங்க பேசுமாவும், ரெண்டு பக்கத்தாலே வரணும். சில கேச விசாரியை கூட சொல்லுவாங்கன்னா இது ஒரு பக்கத்துதான் காதல், மறுபக்கத்துக்கு இல்ல. ரெண்டு பக்கமும் நேசிக்கணும். இந்த சபையில் எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலை நேசிக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய ஆசித்துகள், முஹம்மது ஸல்லல்லாஹுடைய ஆசித்தல் சொல்லேலும் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, என்னோட அல்லாஹ் என்ன அல்லாஹ் நேசிக்கிறானா, என்ன ரசூல் நேசிக்கிறாரா? நான் நேசிக்கிற சரி, ஒரு தலை காதல் இல்லை, ரெண்டு பக்கமும் வரணும், ரெண்டு பக்கமும் வரணும். நாங்க சொல்றோம், நான் தான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் தான் ரசூலை நேசிக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் தாய் தந்தை குழந்தைகள் சொத்து செல்வம் அனைத்துமே அந்த நபிக்கு அர்ப்பணமாகட்டும். நாங்க சொல்றோம், நாங்க உண்மையிலே அப்படித்தான், நாங்க உண்மையிலே அப்படித்தான், சந்தேகம் இல்ல. ஆனா நான் கேட்கிறேன், இது ஒரு பக்கத்துல அன்பு வச்சிரோம், இஷ்டம் வச்சிரோம், மறுபக்கத்தில் யோசிக்கணும், ஏந்த அல்லாஹ் ஏந்த ரசூல் என்ன நேசிக்கிறாங்களா, என்ன நேசிக்கிறாங்களா? அவரை நேசிக்கிறார்கள். அதே போல அவரும் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறார்கள். சஹாபாக்கள் யாரு? சஹாபாக்கள் பத்தி அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான்? நாங்கத்தான் சொல்ற ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லி ஒரு சஹாபியின் பெயரை கேட்டா ரலியல்லாஹு அன்ஹும் அன்ஹும் அன்ஹுன்ன அன்ஹும் என்று நாங்களே செய்வோம். ஆண்பாலாக இருந்தா, பெண்பாலாக இருந்தா, உரிமையாக இருந்தால், பன்மையாக இருந்தால், வித்தியாசமாக சொல்லுவோம். ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹுமா, ரலியல்லாஹு அன்ஹும், ரலியல்லாஹு அன்ஹா, ரலியல்லாஹு அன்ஹும் சொல்லி நாங்கள் வித்தியாசமாக சொல்லுவோம். அர்த்தம் என்ன? அவர்களை சொல்வாங்க. அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹை கொண்டு பொருந்திக் கொண்டார்கள். வரவு அன்பும் ஒரு மட்டுமல்ல, அல்லாஹ் சஹாபாக்களை விரும்பியது மட்டுமல்ல, சஹாபாக்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹும் சஹாபாக்களை பொருந்திக் கொண்டார்கள். குர்ஆன் இந்த ஒரு ஆயத்திற்கு يا ايها الذين امنوا من يرتد منكم عن دينه فسوف ياتي الله بقوم يحبهم ويحبونه அவங்க யாரு தெரியுமா? அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். நாங்க உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பார்ப்போம், நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ஏந்த உங்கட அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேசிக்கிறானா? நாங்க எங்களை இப்ப கண்டா நேசிப்பாங்களா? அபு யஸீது அல் புஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் வந்தாங்க
மதீனா முனவராவுக்கு. அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சரியா 23 வருஷம் சஹாபியாக இருந்தவர். 23 வருஷம் சஹாபி, நபியுடைய சுஹபத்தில் 23 வருஷம் நபியாக சஹாபியாகவே இருந்தவர். சாஹிபு நஅல், செருப்புடைய செருப்புக்கு சொந்தக்காரர். சல்லல்லாஹுடைய வீட்டுள்ளுக்கு சில சஹாபாக்களுக்கு அனுமதி இருந்துச்சு, அனுமதி கேட்காம போகிறது. அந்த அனுமதி கிடைச்சவங்க தான் யாரு? அப்துல்லா மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் அபு யஸீத் அல் புஸ்தானிய கண்டுட்டு பார்த்தோன்னு சொன்னாங்க, லௌ ரஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அஹப்பக. யார் சொல்றாரு? ஒரு சஹாபி சொல்றாரு தாபியை பார்த்து, லௌ ரஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அஹப்பக வல அவ்ஸஅ லக இலா ஜன்பிஹி وما رأيتك إلا ذكرت إلا ذكرت المخبتين. சொன்னாங்க அப்துல்லா மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏ அபு யஸீத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருப்பாங்க, அவங்க உன்னை நேசித்திருப்பாங்க. நீ அவரை நேசிக்கிறது சரிவாப்பா, அவர் உன்னை நேசித்திருப்பார். லௌ ரஆக லஹப்பக வல அவ்ஸஅ லக இலா ஜன்பிஹி, அவருக்கு பக்கத்தில் நாங்க அல்லாவை நேசிக்கேனும் உள்ளத்தில் ஒவ்வொருத்தரும் கைய வச்ச ஒரு கேள்வி எடுத்து பார்க்கணும், ஏந்த அல்லாஹ் என்ன நேசிக்கிறானா, ஏந்த ரசூல் இதே தோட்டத்தில் இதே சூரத்தில் இதே அமைப்பில் ஏண்ட ஊடும் ஏண்ட வாகனமும் ஏண்ட தொழிலும் ஏண்ட குடும்பம் உடுப்பும் ஏண்ட நடவடிக்கைகள் இருந்தா ஏண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கண்டு நேசிப்பாங்களா என்றது யோசிப்போ. வாலிபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி இப்படித்தான் பண்ணறதுக்கு இன்னும் ஒரு கட்டம் அன்பாக சொல்றேன். நான் இதே வயோதிபர்களை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்ல இல்லை, ஹதீஸ்ல உள்ளத்தை சொல்றேன். எப்பேமே சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வாலிபர்களுடைய ஹக்கையும் பேரினார். ஹதீஸ் வந்திருக்குது. ஆச்சரியமா, இதெல்லாம் எங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள். ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபியை சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இடது பக்கத்துல சில வயதுல முடிந்த சில சஹாபாக்கள், வலது பக்கத்துல சில சின்ன சஹாபாக்கள் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வந்தாரு, டீ மாதிரி என்னமோ சாமான் பால் குடிக்கிறதுக்குரிய பால் கொண்டு வரப்பட்டுச்சு, குடிச்சாங்க. அப்படி ஒரு கப் தான், பெரிய ஒரு கப்ல பால் வந்திருக்க குடிச்சாங்க. குடிச்சா வலது பக்கத்துல சில சின்ன சஹாபாக்கள் இருக்கிறாங்க, இடது பக்கத்துல அடிக்கிறாங்க வயசுல முந்தா. யாரே குடுக்கணும்? இப்ப யாருக்கு கொடுக்கணும்? இங்கல வயசுல மூத்தாக்கள், அங்கல யாரு? சின்ன புள்ள. ஆனா இது இடது அது வலது. இது ரெண்டு ஹதீஸ் இருக்குது, பெரியவங்களை உட்படுத்தும் ஹதீஸ் இருக்குது, மலரை உட்படுத்தும் ஹதீஸ் இருக்குது. கப்பிர் கப்பிர், பெரியாக்கள் பெரியாக்கள் எல்லாத்திலையும் அல்லாவுக்கு உற்பத்த வலது பக்கம். சுபஹானல்லாஹ், ஒரே இதனால தான் குர்ஆன்ல வந்திருக்குது, குர்ஆன்ல உள்ள எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அமல் செய்யலாம். ஃபத்தபிஉ அஹ்ஸனமா உன்சில இலைக்கும் தான், ஃபத்தபிஉ மா உன்சில இலைக்கும் அல்ல, ஃபத்தபிஉ அஹ்ஸனமா உன்சில இலைக்கும். உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனுடைய திருவசனங்களில் வஹியிலிருந்தும் நல்லதை நீங்கள் அமல் செய்யுங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எது நல்லவோ அது அமல் செய்யுங்கள். இந்த பக்கம் இருக்குது பெரியாக்கள், அந்த பக்கம் இருக்கிறாங்க வலது பக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅன் யஸாரிஹி அஷ்யாஹு, வலது பக்கத்துல ஒரு வாலிபர் ஒரு சின்ன புள்ள, இடது பக்கத்துல இருக்கிறாங்க ஒரு கூட்டம் வயல் நிற்கிறாங்க. ஃபகால லில் குலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்டாங்க அந்த சின்ன புள்ளைய பார்த்து, அத்தஅன் லீ அன் உத்திய ஹாஉலாயி, இந்த பால் கோப்பையை அவங்களுக்கு கொடுக்க அனுமதி தாரீங்களா? இது யார்ட ரைட்? இது யார்ட ரைட்? நாங்க கேட்போம், அங்க ஒத்தடா வாய
இது வீட்டில் சாப்பாடு வைக்கப்படும் பிடித்தான் பெரியாக்களுக்கு எல்லாம் வச்சுட்டு தான் சின்ன பிள்ளைய கூப்பிடுறது. கூடாது கூடாது. சின்ன புள்ள முன்னுக்கு இருந்தா சின்ன புள்ள ஆளுங்களாக இருந்தாலும் சரி இல்ல சின்ன புள்ள சின்ன புள்ளதான் உலமாக்கள் நீங்க நீங்க முந்தி வேலை முந்தி வாங்க முன்னுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிறாங்க. அத்தஅன் லீ அன் உதியஹா உலாஹி இந்த பால் கோப்பை அவங்களுக்கு கொடுத்துடவா அந்த புள்ள யாரு வாப்பா அந்த புள்ள யாரு அவர் சொன்னாரு வல்லாஹி யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களோட வாய்ப்பட்ட இடத்துல இன்னமத்தருடைய வாய்ப்பட்டதுக்கு பிறகு நான் வாய்ப்பட விரும்பல்ல எனவே அதை எனக்கே தந்து கொண்டாங்க. வாய்ப்பட்டிருக்கிறேன் அவங்க பேருடைய பேருடைய நெத்தி பட்ட இடத்துல அன்றைக்கு ஒரு நாள் வாய்ப்பட்ட இடத்தை இன்னும் ஒரு ஆளுக்கு எனக்கு தந்துடுங்க. ஹதீஸ் ரிவாயத்து செய்யக்கூடிய சஹாபி சஹல் இப்னு ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல வாய் பட்டிருந்ததோ அதே இடத்துல தண்ட வாயை வச்சு பால் பருகினார். இதுதான் வாலிபர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்த ரைட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒதுக்கவானம் ஓரமாக்கவானம் ஓரமாக்கவானம் அவங்கள மதியுங்கோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கோ. ஒரு புள்ளனாகவே சென்றது தானே. நான் ஒரு நாள் சில விஷயம் நீக்குது பிள்ளைகளுக்கு மனதில் சரியான ஒரு நாள் நிமல் ரோட் பள்ளியில மம்பளத்தில் திங்கட்கிழமை தொழுகை பயான கிளாஸுக்கு இருந்த பிறகு ராயல் காலேஜில் படிச்சிட ரெண்டு பிள்ளைகள் வந்தாங்க. பாருங்க சில விஷயங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்த சொல்லி அவங்க சொன்னாங்க வந்துட்டு முக்தி சாப் எங்களுக்கு எக்ஸாம் திட்டமாகுது அவ்வளவு.
ஒரு விஷயத்தை ரொம்ப ஒரு சோகக்கதையாக சொன்னாங்க. என்ன சொன்னா, நாங்க ஸ்கூல்ல பல எல்லா மத பிள்ளைகளும் இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ், புத்திஸ்ட், கிறிஸ்டியன்ஸ், தமிழ், எல்லாரும் இருக்கிறாங்க. எக்ஸாம் ஒன்று கிட்டவானா பொதுவா எல்லா மார்க்கத்தை சேர்ந்த ஆட்கள் வருவாங்க, பிக்குமார் வருவாங்க, சாமியார் வருவாரு, அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, நூல் கட்டுவாங்க, அவங்களோட பிள்ளைக்கு ஓதி பார்ப்பாங்க, என்ன சரி செஞ்சு செய்வாங்க, அவங்க ஸ்பிரிச்சுவல் ஆத்மீக ரீதியாக என்ன சரி வழிகாட்டுவாங்க. என்னோட பிள்ளைகளுக்கு யாருமே வாரல, அப்படி பள்ளியால வாரதும் இல்ல, யாருமே வாரதும் இல்ல. இப்ப நாங்க ஒதுக்கப்பட்ட சமூகத்தை போல, யார் சொல்றது, இதுக்கு மார்க்கு தகுந்தது இல்லையோ, இந்த பிள்ளைகளை கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்கு, இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கூப்பிட்டு பண்ணிக்கு வாங்கப்பா, இந்த முறை ஜிசி ஓலவர் பிள்ளைகளை பண்ணிக்கு வாங்க, நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு துவா செய்யறோம், இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி, இன்னைக்கு பள்ளியில் ஒரு துவாய்க்கிறேன், பொம்பளை பிள்ளை ஒரு பக்கம், ஆம்பளை பிள்ளை ஒரு பக்கம், நாங்க கைட் பண்றோம், எக்ஸாம்ல பாஸ் ஆகுது வாணம், நல்லா படிச்சிருந்துங்கோ, சுபக தொழுக தொழுகிட்டு சதக்கா வந்து கொடுத்துட்டு ரெண்டரை காத்து தொழுகிட்டு போங்கோ, பிஸ்மில்லாஹி தவக்கல் தொடர்ந்து எழுதுங்கோ, அல்லாஹ் மறைமுகமான உதவியை பார்ப்பீங்க என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு நாலு வாரத்தை சொல்லி அந்த பிள்ளைய நாங்க எக்ஸாமுக்கு அனுப்பி வச்சா அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓஹோ, அன்னைக்கு சும்மால சொல்றாங்க, என்ன ஊர்ல பிள்ளைகளுக்கு போறாங்க, இன்னைக்கு நாங்க எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகளுக்கு துவா செய்ய பள்ளியில எல்லாம் செய்ய பார்ப்போம், எவ்வளவு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு சொல்லி. ஏன் பாப்பா ரெண்டு வார்த்தையை கூட பேசுறது எங்களுக்கு, ஆம்பைக்கு நூலை கட்டுறான், கொத்தம்பைக்கு நூலை கட்டுறாரு, அவருக்கு அந்த நம்பிக்கை, இந்த மத்திர பேச சேர்ந்த நம்பிக்கை அவருக்கு. அப்ப நானே இந்த பிள்ளைக்கு தேங்கோட இந்த நூல் கட்டுபடி செல்ல வரல, அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், ஆத்மீக ரீதியாக அந்த பிள்ளைகளை கொஞ்சம் செய்யுங்க, தர்ஹீப் செய்யுங்க, ஊக்குவிப்போ, ஊக்குவிச்சு என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுது, அதை கூட செய்ய நாங்க சக்தி இல்லாத ஆக்க, அதை கூட நாங்க செய்ய கஞ்சத்தனம் பண்றவங்க சல்லல்லாஹு எப்பவுமே ஒரு ஒருத்தருடைய வேலையை ஊக்குவிப்பாங்க. ஓஹோ மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், எடுத்துக்கிட்டு போங்க, தர்ஹீப் செய்யுங்க. இதே போல தான் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, நான் ஒரு நாள் சஹாபி, சின்ன சஹாபி பேசுற, நான் சொல்ற சஹாபாக்கள் சின்ன சஹாபாக்கள், ஜரீர் இப்னு அப்துல்லா ரலி அல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு நாள் வந்தேன் நபியினுடைய சபைக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்காங்க, எல்லாரோட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, பெரிய ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறே, அந்த இடத்துல இடம் இல்ல, நாங்க யாரும் செய்ய மாட்டோம் அப்ப இதெல்லாம், அது நாங்க செய்யணும், இதெல்லாம் பேசுறது லேசி, செய்யுங்கோ, செய்து காட்டுங்கோ. அப்துல்லாஹ் இப்னு ஜரீர் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு நாள் வந்த பள்ளிக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க, பள்ளி நிறைய கிரௌட், அந்த இடத்துல ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உட்கார் இடம் இல்ல, நான் அப்படியே வெளியே உட்கார்ந்து கொண்டேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅப்ஸர அன்னபிய்ய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைய, என் பக்கமாக என்ன கண்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃஅஹல தௌபஹு, தன்ட கையில இருந்த ஒரு சால்வையோட கையில இருந்தது, வரமா பிஹி இலைய, அத என் பக்கம் அப்படியே வீசினாங்க, சொன்னாங்க இஜ்லிஸ் அலா ஹாதா, இத விரிச்சு உட்காரு வா பாண்டாங்க, இத விரிச்சு இந்த சால்வை விரிச்சு உட்காரு சொல்லி, அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு ஏண்ட கையில இது கிடைச்சதுமே நான் அதில் உட்காருவேனா, அவர் சொல்றார் அந்த புடவை எடுத்து என் முகத்தில் பேசிக்கொண்டேன், என் நெஞ்சோட சேர்த்துக் கொண்டேன், நான் அதுல உட்காரல்ல, நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கொண்டு கையில கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன பிள்ளைய மதிக்கிற முறை இது. சல்மான் பாரசி சொல்றாரு, சஹாபி, சின்ன சஹாபி, அரபி அல்ல, அரபு பேச தெரியாது, சஹாபி அரபிகளோட வாழ்றாரு, மக்காவில் வாழ்றாரு, பாரசீகத்தை சேர்ந்தவர், இஸ்லாத்துக்குள்ள வந்தவர், இவர் வந்தார் சொல்றாரு, நான் ஒரு நாள் வந்தேன் நபிய பார்க்கறதுக்கு, வஹுவ முத்தகிஉன் அலா விசாதத்தின், ஒரு தலஹானில் உட்கார்ந்து சாந்திக்கிறாங்க, தலாவணி, தலாவணி தான் பெரிய அரபு நாட்டில் இருக்கிறேன், அதில் உட்கார்ந்து சாந்திக்கிறாங்க,
ஃபல்காஹா இலைய, நான் வந்து உட்கார்ந்ததுமே அந்த அந்த இதை எனக்கு வீசிட்டாங்க, நீங்க உட்கார்ந்து சொல்லு. அப்ப சல்மான் சொன்னார், எனக்கு சரியான தர்ம சங்கடமாகிட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் தாராங்க, நான் ஒரு சாதாரண ஆள் தானே, நான் அரபியும் அல்ல, நான் இன்னும் ஒரு ஊரை சார்ந்தவர், எனக்கு வந்தோம் எனக்கு உட்கார சொன்னாங்க. அதுல சொன்னாங்க சல்லல்லாஹு, சொன்னாங்களா சல்மான பாத்தியா, சல்மான் மா மின் முஸ்லிமின் தஹல அலா அஹீஹி முஸ்லிம் فَيُلْقِي لَهُ بِسَادَةً إِكْرَامًا لَهُ إِلَّا غُفِرَ لَهُ. சல்மான் ஞாபகத்தில் வச்சிக்கோ, தன்னிடம் வந்த ஒரு சகோதரனை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி யாராவது ஒருவர் அவருக்கு அமர இடம் கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தினால் அவருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்த பண்புகளிலே சின்ன பிள்ளைகளை மதிச்ச முறை. எனவே நான் அன்பாக சொல்றேன், எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இந்த ஊருக்கு என்ன செய்யணும், நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கோ, நாங்க என்ன செய்யணும். இந்த ஊரடத்தை கொண்டா பெரிய வாலிபர் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, இந்த அமைப்பை பத்தி நான் சொல்ல வர இல்ல, இந்த அமைப்பின் ஊடாகவோ வேற வழியிலேயோ இந்த ஊருக்கு ஏராளமான சேவை செய்யணும், நல்ல நல்ல சேவை செய்யணும், நல்ல நல்ல வேலை செய்யணும், மதரசாக்கள் செய்யணும், குர்ஆன் மதரசா இருக்குது, இது அழகுபடுத்துறது எப்படி செய்யணும், ஸ்கூல் இருக்குது. நான் ஒன்று சொல்றேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, காலியில தென்னிலங்கையில ஒரு விடயத்தை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது, உங்களோட புள்ளை எல்லாம் படிக்கிறது சிங்கள மீடியம், அப்படித்தானே, உங்களோட புள்ளையெல்லாம் படிக்குது சிங்கள படிக்குது, பள்ளியில ஹுத்பாயில போகுது எதுல தமிழ், உங்களோட ஸ்கூலுகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இஸ்லாம் பாடம் நிக்குதா, யார் நடத்துறது, யார் நடத்துகிறோம், எத்தனை உலமா கிடைக்கிறாங்க ஸ்கூல்ல, 12 வகுப்பு இருக்குது, ஜிசி ஏ லெவல் எக்ஸாம் வரைக்கும் இஸ்லாம் பாட நீக்கணும் நீக்குது, எத்தனை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எத்தனை இஸ்லாம் உலமா கிடைப்பாங்க இஸ்லாம் நடத்துறதுக்கு. இந்த நாட்டில் ஞாபகத்துக்கோங்க, இந்த நாடு ஒரு வித்தியாசமான நாடு, உலகத்தில் எங்கேயும் இல்லாத சலுகைகள் இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு, இஸ்லாம் பாடம் இஸ்லாமோட பாடம், இஸ்லாம் பாடத்தை யூனிவர்சிட்டி டிகிரியா செய்யணும், அரபு இலக்கணம் இலக்கியம் என்றது ஜிசி ஓ லெவல் ஜிசி ஏ லெவலுக்குரிய பாடம், அந்த பாடத்தில் உங்களுக்கு டிகிரி செய்யலாம் எங்க யூனிவர்சிட்டியில். இந்த நாட்டில் ஒரே ஒரு நாடு உலகத்தில், சிறுப்ப முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகள்ல, இந்த நாட்டில் தான் இஸ்லாம் புத்தகம் கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணி உங்களோட கைக்கு இலவசமா தருது, டெக்ஸ்ட் புக்க கையில இலவசமா தாராங்க, ஆனா படிப்பூட்டுறதுக்கு டீச்சர் மாதிரி இல்ல. எங்கள்கிட்ட இருக்குது போட்டோகிராஃப், ஜமியத்துலமாக இருக்குது, நுவரலி டிஸ்ட்ரிக்ட்ல 8 ஆண்டு பிள்ளைகளுக்கு தலையில பொட்டு வச்ச புள்ள என்ன செய்ய, பொம்பளை ஒரு டீச்சர் ஒருத்தர் இஸ்லாம் பாடத்துறா, கல்லங்கைக்குது நெத்தில் என்னைக்குது பொட்டு வச்சுக்கொண்டு இஸ்லாம் பாடத்துறா. அப்ப நாங்க அவங்களோட பிள்ளையெல்லாம் சிங்கள ஸ்கூல்கள் படிக்குது, சிங்கள மீடியம் படிக்கிறாங்க, இங்க ஜும்மாவும் தமிழ்ல தான் ஓதுறீங்க, நான் சொல்ல இல்ல இங்க சிங்களத்தில் மாற்றுங்க சொல்லி மாத்தேராது, நாங்க மாத்த மாட்டோம், இது தமிழ்ல தான் இருக்குது. அப்ப அவங்களோட பிள்ளையெல்லாம் நான் முன்னாத்து பேசிருந்தேன், ஜும்மாவுக்கு மாற்ற வச்சு அப்ப ஜும்மா ஆரம்பித்து மாணவர்கள் சின்ன பிள்ளை வைக்கிறாங்க, இந்த தெரியா ஜும்மா ஓதுவீங்க, சிங்கள தெரியா ஜும்மா ஓதுவீங்க, நான் சிங்களம் படிக்க வாரம் என்று சொல்ல இல்ல, தமிழ மறக்க வாரம் என்று சொல்லுவேன். முன்னோர்கள் எனக்கு நேரமில்லை, இதை பற்றி பேசுறதுக்கு சிங்கள மொழிய பள்ளிக்குள்ள பேச இல்லை, இதுக்கு காரணம் இருக்குது, சிங்கள மொழிய பள்ளிக்குள்ள பேச இல்லை, இதுக்கு காரணம் இருக்குது, பேசுறதுக்கு அவங்க சொன்னாங்க சிங்கள மொழிக்குள்ள பேசுறது பெரும் பாவமா பார்த்தாங்க. இதே காலி கோட்டையில தான் 1935 ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் என்று சொல்லி, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்ல, சரி
இப்ப நாங்க நினைச்சு தெரியுமா, எங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் நாங்க சீக்கிரப்படுத்தி கொடுத்துட்டோம், இப்ப அந்த புள்ள வெளியே நிக்கிறது. எங்களுக்கு விளங்குது இல்ல, நாங்க தொலை மட்டும் போவோம். நாங்க யோசிக்கோணும், நிதானமாக டீப்பா யோசிங்கோ. இந்த ஊர்ல இந்த ஊருடைய முஸ்லீம்களுடைய தனித்துவமே தான் நான் எனக்கு இதை பற்றி சரித்திர ரீதியாக நான் பேசணும், சரித்திர குறிப்போட பேசணும். சுமார் 1800 நாட்டுக்கு இஸ்லாம் 1800 வாழக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி தமிழ் பேசினார்கள். வந்த அரபி யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு தமிழ்ச்சியை கூட சொல்லி வைக்க, வந்த அரபி எங்க அனுராதபுரம் 90 சிங்கள ராஜாக்கள் ஆண்ட பூமி, அந்த பூமியில் உள்ளவங்கள் பேசுறாங்க முஸ்லீம்கள் தமிழ் தான் பேசுறாங்க. எங்கட மொழி தமிழாக எப்படி மாறிச்சு? எங்கட பள்ளி உள்ள இலங்கையில எந்த ஒரு பள்ளியிலையும் நாட்டு மொழி சிங்களமாக இருந்தாலும் இலங்கையில ஒரு பள்ளி இல்ல சிங்களத்தில் ஹொத்தபாதுல பள்ளி இப்ப இருக்கேனும். ஏன் பள்ளிக்குள்ள சிங்களம் வர இல்ல? இது சும்மா ஜோக் இல்லதெல்லாம். எங்கட முன்னோர்கள் எங்கட கலாச்சாரத்தை பாதுகாத்தாங்க, எங்கட முன்னோர்கள் எங்கட எங்களுடைய பண்பாட்டை பாதுகாத்தாங்க. எங்களுக்கு என்று சொல்லி அரபு அரபு குரானுக்குரிய மொழியாக இருப்பது போல இலங்கை வாழ் முஸ்லீம்களுடைய அரபு தமிழாக முடிஞ்சிருக்கிறது. அரபு படித்துத்தான் நாங்கள் தமிழ் பேச ஆரம்பித்தோம். எனவே வாழ்க்கையில் நல்லா அமைச்சுக்கோங்கோ, நல்லா தெரியும் எங்களுடைய பள்ளி வாசல்ல பயான் ஜும்மா ராத்திரி பயான் வேணுமா, இஷ்டுமா கூடிய பயான் வேணுமா, ஜும்மா பயான் வேணுமா, அந்த பயான் வேணுமா, இந்த கிழக்கிற பயான் வேணுமா, ஸ்பெஷல் பயான் வேணுமா, அல்லது மீலாது விழா பயான் வேணுமா, மதுரசாக்களுடைய பட்டமளிப்பு பயன் வேணுமா, அமைப்புகளுடைய பயான் வேணுமா, எந்த பயான் எடுத்தால் வேற பேரபாசர் இல்லையே. இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டும் எங்கட பிள்ளைக்கு நாங்கள் குறுக்கல் இருந்தா இது படுக்கையில பிரிச்சு படுக்க வேண்டும். யார்கிட்ட கேட்டாலும் படுக்கையில பிரிச்சு படுக்க வேண்டும். 4 வகையான அர்த்தம், 3 வகை அர்த்தம். 1, புள்ளைக்கு 7 வயதாகிட்டா தனித்தனி ரூம் குடுக்கேலும், தனித்தனி ரூம் குடுத்துடும். 7 வயசுல தனி ரூம், எந்த வயசுல மார்க்கத்தில் 7 வயசுக்கு பெரிய ஒரு இடத்தை வச்சுக்கலாம். ஒரு வாப்பாவும் டிவோர்ஸ் ஆகுறாங்க, சரி அது பேசுவாங்க, இப்ப பேசுனா அவங்களை பேசுறோம். இப்ப 7 வயசானா புள்ளைய உண்டோ 2 ரூம்ல படுக்க வேண்டும். 2 ரூம் குடுக்கேதா, கொஞ்சம் வசதி இல்ல, பைனான்சியலி நாங்க வீக், ஒரே ரூமுள்ளுக்கு 2 கட்டில், வெவ்வேறு கட்டில், ஒரே ரூமுள்ளுக்கு 2 வெவ்வேறு கட்டில், அதுக்கும் குடுக்கேதா, அதுக்கும் வசதி இல்ல. 3வது கட்டம், ஒரே கட்டில் 2 பேரையும் செப்பரேட்டா போச்சி படுக்க வேண்டும். இது நான தம்பி தங்கச்சி ஒரே பால், ஒரே பால் பிரித்து படுக்க வேண்டும். எங்களுடைய சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனாவுடைய சட்டம் இது. இது வகை. சரி, இது எப்படி ஒரு பக்கம்? மையத்து மௌத்தான ஒரே கபர்ல 2 பேர் கிடக்கா, ஏதுமா ஏதுமா, ஒரே ஊர்ல இன்றைக்கு காலில 3 மையத்து, ஏன் 3 கபர் வெட்டணும், 3 கொண்டு கிடக்குவோமே, ஏதுமா உடம்புல உயிர் இல்ல, ரூகும் இல்ல, உயிரும் இல்ல, ஒன்றும் இல்ல, கட்ட
மையத்து மௌத்தாகி நாள் அவர்ல நாக்கு கீழே புழு வந்தாச்சு. மையத்து மௌத்தாகி நாள் அவர் 96 மணித்தியாலத்திற்கு நாக்கு கீழே புழு உருவாகி இந்த உடம்பல் கூட பிகவுடைய உலமாக்கள் சொல்றாங்க. இந்த அளவுக்கு தெரியுமா, சுனாமி போன்ற ஒன்று வந்து ஒரே நேரத்தில் 1000 பேர் மௌத்தாகிட்டாங்க, ஒன்றுமே செய்யலா. இப்ப என்ன தெரியுமா செய்யணும், இப்ப 2 கபர் வெட்டுங்க. எத்தனை கபரு? 2 கபர். ஆம்பளைக்கு ஒரு கபரு, பொம்பளைக்கு ஒரு கபரு. ஆம்பளை எல்லாம் ஒரு கபர்ல வைங்கோ, பொம்பளை எல்லாம் ஒரு கபர்ல வைங்கோ. உந்தாவை திரட்டி பாருங்கோ. என்னுடைய சாஃபியில மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிதாபு, அடிப்படையான கிதாபு. இந்த கிதாபத்தை பாருங்கோ, அங்க வந்து அங்க என்ன சொல்றாங்க என்றால், 2 கபரை வச்சிருந்தோம், ஆம்பளைக்கு வேற பொம்பளைக்கு வேற. அப்படிப்பட்ட கபர்லையும் ஒரு ஆம்பளையை வச்சுட்டு இடையில வைங்கொரு வரம்பு கட்டுக்கு, வரம்பு என்ன சொல்றது, வரம்போடு கட்டுக்கும். அடுத்ததொரு ஜனாதா வைங்கோ, அடுத்ததொரு வரம்பு, அடுத்தொரு வரம்பு வச்சு ஜனாதாவை அடக்கத்துள்ளே வரம்பு வச்சோடும். ஆம்பளை பொம்பளை ஒரே கபில் அடக்கேதா, கபரே பிரிச்சு வச்சோடும். படுக்கையில அப்படி பிரிச்சு வைங்கோ, படுக்கையில கபர்ல கல்லறையில இப்படி பிரிச்சு வைங்கோ, பாடசாலையில ஸ்கூலுக்கு போன இதை பேசி நாங்க யாருக்கையாவது ஒரு மாத்து மாத காலகட்டத்தில் சிரிப்பான், என்னப்பா இது உங்களோட படுக்கை இப்படி, தாத்த பங்கச்ச பிரிச்சு வைங்கோ, நான தம்பிய பிரிச்சு வைங்கோ. இந்த வந்தா குமாரும் பாத்திமா ஒன்று குட்டாடுறாங்க ஸ்கூல்ல. யாரு இங்க பொறுப்பு இருக்கு, இதுக்கு யாரு பொறுப்பு? எனக்கு காலியின் எஸ்தட்டிக் தெரிய நான் எழுதி வச்சிருக்கிறேன், நான் கொண்டுல மறந்துட்டேன். நான் எஸ்தட்டிக் சொல்றேன், கொழும்புல 23-21 முஸ்லீம் ஸ்கூல் இருக்குது. அந்த 23-1 முஸ்லீம் ஸ்கூல்ல 3 ஸ்கூல் தான் இருக்குது பெண்கள் பாடசாலை என்று சொல்ற. நான் ஒருத்தர் சொன்னாரு, முக்தி சாப் பிள்ளைகளை கொண்டைத்து நாங்க இந்த இந்த என்வாயர்மெண்ட்ல விட்டுட்டு வந்து நாங்க துவா கேட்கிறோம் தானே, யாரும் என்ன பிள்ளைய நெருப்பில போட்டு நாங்க துவா கேட்கிறோம், என் பிள்ளைய பத்த வச்சாம பாதுகாத்து சொல்லி. இது சிரிக்கவான, யாரும் சிரிக்கவான். நெருப்பில கொண்டைத்து பிள்ளைய போட்டு துவா கேட்கிறது, துவா கேட்கிறது என் பிள்ளைய பாதுகாப்பு. இதை விட பயங்கரமான நெருப்புத்தான் ஆண் பெண் என்ற பாலுணர்வு. இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு தாய் தந்தைகள் மட்டும் பொறுப்பில்லை, ஊரும் பொறுப்பு, உலமாக்களும் பொறுப்பு, அமைப்புகளும் பொறுப்பு, ஜமாத்துகளும் பொறுப்பு, நிர்வாகிகளும் பொறுப்பு, பணக்காராக்களும் பொறுப்பு, முழுவதுமே பொறுப்பு. இது பருவத்திப்பாயாயுது. எங்களோட முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடசாலைகளை முஸ்லீம் பாடசாலையாக மாற்றினாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த முஸ்லீம் பாடசாலைகள் இஸ்லாமிய முஸ்லீம் பாடசாலைகள் இந்த பாடசாலையோட இஸ்லாமிய பாடசாலைகள் என்ன பொறுப்பு? வாலிபர்களே துணியுங்கோ, உற்சாகப்படுங்கோ, ஆர்வப்படுங்கோ, புரட்சி செய்யுங்கோ. இஸ்லாமிய புரட்சி அல்ல நான் சொல்றேன், இஸ்லாத்த எங்களோட வாழ்க்கையில, எங்களோட குடும்பத்தில, எங்களோட ஊர்ல, எங்களோட சேர்க்கல்ல, எங்களுக்கு முடியுமான அளவுக்கு இஸ்லாம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிதான் நான் பேசுறேன். நான் புரட்சி செய்யணும்னு சொல்லி உங்களை குழப்பி விட வர இல்ல. நான் சொல்றேன், எதை செய்ய ஏழுமோ அதை இஸ்லாத்தினுடைய பவுண்டரி உள்ள இருந்து கொண்டு, சரியாவுடைய கோட்பாடு கொண்டிருந்து கொண்டு செய்ய பாருங்கோ. அதை செஞ்சாத்தான் எங்களை பொறுப்பு நீங்கும். இது வாலிபர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. இந்த காலத்தில் உலகம் சுருக்கப்பட்டு விட்டது. இன்டர்நெட் என்றது சர்வசாதாரணமான செய்தி. கையில் உள்ள மொபைல் போன், கையில் உள்ள மொபைல் போனை வச்சு எல்லாம் செய்யலாம். எந்த அளவுக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு என்ன சொல்ல
சொல்ல முடியாதோ அதெல்லாத்தையும் மட்டுமல்ல, இ பர்ச்சேசிங் மட்டுமல்ல, இ பேப்பர்ஸ் மட்டுமல்ல, எல்லாமே எல்லாமே இயாக மாறிவிட்டது, எலக்ட்ரானிக்கலாக மாறிவிட்டது. அந்த யுகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனா ஒரு துஷ்டவசமான செய்தி சொல்லவா, காலியில எல்லா ஜும்மாக்களையும் உள்வாங்கக்கூடிய வெப்சைட் இருக்குதா? பள்ளிகள் நடக்கிற ஜும்மாக்களை ரெக்கார்ட் பண்ணி அதை டாக்குமெண்டாக மாத்துங்க. சிங்களத்தில் எழுதுந்த ஜும்மாவை தமிழ் எழுதுற ஜும்மாவை பிரச்சனை இல்லை. பிறகு சும்மாவை தமிழ் எழுதி, சும்மாவை சிங்களத்தில் எழுதி, மூணு மொழியில இன்னைக்கு உங்களுக்கு சிங்களத்துல ரீட் பண்ணோம், மேலும் உங்களுக்கு தமிழ்ல ரீட் பண்ணோம், மேலும் குறைஞ்சபட்சம் எங்க ஊர்ல இந்த காலியில் உள்ள முழு பள்ளிவாசலுடைய சும்மாக்களும் ஒரு கிழமை ஒவ்வொரு கிழமையும் நாங்க அப்டேட் பண்றோம். இதை உங்களுக்கு கே கேளும், எங்க ஊர்ல இந்த நிகழ்ச்சிகள் இருக்குது, இதை செய்யலும், இப்ப இந்த நிகழ்ச்சி மாஷா அல்லா அந்த வாரிகளுக்கு எல்லாம் அமைச்சு செய்வானாக. பொறுப்புக்கு வந்து என்ன கூப்பிட்டாங்க, நானும் ஏழா ஏழாண்டு சொல்லி பல வகையான முறையில தொடர்பு படுத்தி எழுத்து மூலமான தொடர்புகளை மூலமாகத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கிறேன். நான் டிமாண்ட் காட்ட இல்ல, நேரம் இடம் கொடுக்காதின் காரணமாக வாரத்துக்குரிய சாத்திய கூறுக்கல்ல. எனவே நான் என்ன சொல்லுவார் என்றால், வாலிபர்களை பயன்படுத்துங்கோ, வாலிபர்கள் முன்னுக்கு வாங்கோ, நல்லதை செய்ய பாருங்கோ. நல்லதை செஞ்சு இருக்கக்கூடிய யூத், இதே போல சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க வாலிபர்கள், மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆளுமையை தந்திருக்கிறான். சரித்திரம் படைங்கோ, இப்படிப்பட்ட ஒரு என்வாயர்மெண்ட் உருவாக்குங்கோ. இதை கொண்டு பெரிய ஹைதுகளை பெரிய நலவுகளை எங்க ஊர்களில் பார்க்கலும். சல்லல்லாஹு ஸல்லம் வாலினுடைய கையில தான் இந்த தீன பாரம் கொடுத்தாங்க. நாளைக்கு ஏழு பேருக்கு அல்லாஹ் நெல் கொடுப்பான், அதுல ஒருத்தர் தான் வாலிபர். எனவே அன்புக்குரிய வாலிபர்களே, அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, மிக பணிவாக மிக அன்பாக வேண்டிக் கொள்றேன், வாலிபத்தை வீணாக்க வேண்டாம். வாலிபத்தில சரித்திரம் படைக்க பாருங்கோ, நல்லதை செய்ய பாருங்கோ. இதை கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்துக்கு நல்லதை நாடுவான், உலகத்துக்கு நல்லதை உருவாக்குவான். அப்படிப்பட்ட வாலிபர்களாக நம் அனைவருடைய வாலிபர்களை வந்து ஆக்கிரமிப்பானாக, அதற்குரிய ஆற்றலை தருவானாக. இன்னும் இவ்வளவு பேசுறதுக்கு இருக்குது, ஆனாலும் அதற்குரிய நேரம் இடம் கொடுக்காதின் காரணமாக நான் நிறுத்திக் கொண்டு திரைக்கு பின்னால ஆங்காங்கே ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகளுடனும் ஒரு சில வார்த்தைகள் பேச நான் விரும்புகிறேன். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண் பெண் என்று இருசாரரை படைத்திருக்கிறான். ஆண் பெண் என்று இருசாரரை படைத்திருக்கிறான். உலகத்தில் எந்த ஒரு பெண்ணையும் அல்லாஹ் நபியாக அனுப்ப இல்லை, ஆனா ஒவ்வொரு நபியையும் உலகத்துக்கு உருவாக்கி பறைசாற்றியவர்கள் பெண்கள் தான். நபிமார்கள் பெண்கள் வர இல்லை, ஆனா நபிமார்களை உலகத்துக்கு உருவாக்கி தந்தவர்கள் யாரு? பெண்கள் தான். அதனால தான் ஒரு இமாம் சொல்றாரு, ஒரு தாயை பொறுத்த வரையில, ஒரு பெண்ணை பொறுத்த வரையில அவளுக்கு எட்டு வகையான ரோல் இருக்குது. எத்தனை ரோல் இருக்குது? எத்தனை? நான் விலகிக் கொள்ள சொல்றேன், இது எட்டு வகையான ரோல், எட்டு வகையான பொறுப்பு அவளுக்கு இருக்குது. முதலாவது பொறுப்பு, அவ எப்பயுமே விலகிக் கொள்ளணும், நான் யாரு தெரியுமா? நான் ஒரு மனிதன், நான் ஒரு மனிதன், எனக்கும் என்னைக்குது சில ஃபீலிங்ஸ் இருக்குது, சில டியூட்டி இருக்குது, சில உரிமைகள் இருக்குது, சில கடமைகள் இருக்குது. இதே போல நான் எனக்கு என்ன கடமைக்கு செய்ய வேண்டும். இதே போல நான் ஒரு மனிதன், நான் மிருகம் அல்ல. மன் அமில அமலன் சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, எப்பயும் விளங்கிக் கொள்ளணும், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஃபீலிங், அத்தனை உணர்வுகளும் ஒரு பெண்ணுக்கு இருக்கத்தான் செய்யும். அவருக்கு தூக்கம் வரும், அவருக்கு மறதி ஏற்படும், அவர் தவறு செய்வார், அவர் தவறு செய்வார். ஒரு பெண் மனிதன் என்றதை நாங்கள் யாரும் மறக்கக்கூடாது. ஆதமலை சலாத்து அல்லாஹ் மனிதனாக படைத்தது போல ஹவ்வாவையும் அல்லாஹ் மனிதனாகத்தான் படைத்தான். அது வேற படைப்பல்ல, அவர் மனிதன். எனவே தாயே, சகோதரியே, நீ ஒரு மனிதனாக இருக்கிறது போல
நீங்க எப்பயும் பார்க்கோட மற்றவர்களும் மனிதர்கள். எனக்கு இருக்கக்கூடிய கோபம் மற்றவனுக்கும் வரத்தான் செய்யும். எனக்கு இருக்கக்கூடிய பசி மற்றவனுக்கும் வரத்தான் செய்யும். எனக்கு இருக்கிற ஆசை மற்றவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் பெண்களுடைய கையில இன்சானியத் மனித உணர்வுகளை எப்பயுமே கொடுத்திருக்கிறான். அந்த உணர்வோட தான் அவன் வாழும். எந்த வீட்டுல ஒரு சர்வன்ட் கேர்ள் இருக்கிறா, டொமஸ்டிக் சர்வன்ட். எந்த வீட்டுல அவன் என்ன செய்வா தெரியுமா, பால் எந்த பிள்ளைக்கு பால் பறுக்கிறா, எந்த வீட்டை சுத்தமாக்குறா, எந்த வீட்டுல உடுப்புணவை எல்லாம் கழுகிறா. நாங்க எப்பயுமே யோசிக்கணும், எனக்கு இருக்கக்கூடிய பசி இந்த பெண்ணுக்கும் வரத்தான் செய்யும், எனக்குள்ள டயர் இவளுக்கும் வரத்தான் செய்யும், எனக்கு இருக்கிற கவலை இவளுக்கும் வரத்தான் செய்யும், எனக்கு யாராவது ஏசினா எனக்கு எப்படி ஹேட் ஆகுமோ இதே போல நான் அவளுக்கு ஏசினா அவளுக்கு ஹேட் ஆகத்தான் செய்யும். ஒரு சகோதரி எப்பயுமே விளங்கணும், நான் ஒரு மனிதனாக இருக்கிறது போல என்னோட டீல் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் மனிதர்கள். இது முதலாவது ஒரு பெண் விளங்கணும். இரண்டாவது, ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான், நான் ஒரு மகள். யாருக்கு மகள்? பாப்பாக்கும் உம்மக்கும் மகள். என்ன மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இது. கல்யாணம் முடிச்சு வைத்தேன், உள்ள பெற்றுட்டேன், நான் ஒரு உம்மம்மாவாக மாறிட்டேன், நான் ஒரு மாமியாக மாறிட்டேன். இல்ல, எது மாறினாலும் பிரச்சனை இல்ல. என் உம்மக்கும் என் பாப்பாக்கும் நான் ஒரு மகள் தான். என் உம்மக்கு என் பாப்பாக்கு நான் என்ன செய்யணும்? என் பாப்பா உம்மட மரியாதை எப்படி பேணணும்? என்ன பாப்பா உமோட ஹக்கில் எப்படி அதான் செய்யணும்? ஒரு ஆம்பளை புள்ளைக்கு என்ன கடமைகள் இருக்கிறதோ தந்த பாப்பா கும்மக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதே அளவுக்கு கடமை பாடு யாருக்கு இருக்குது? ஒரு பொம்புளை புள்ளைக்கும் இருக்குது. பாப்பா உம்மட மனசை நோவி கேளாது, பாப்பா உம்மட மனசை திருப்திப்படுத்தணும், பாப்பா உமக்கு எப்பயுமே கண்ணியப்படுத்தணும். ஆனாலும் கூட சில விடயங்கள்ல பாப்பா உம்மட விஷயத்தை செய்யறதுக்கும் கணவன் அனுமதி தேவைப்படும். துவா கேட்க அனுமதி தேவையில்லை. பாப்பா உம்மவை நினைச்சு துவா கேட்க அனுமதி தேவையில்லை. ஒரு சகோதரி எப்பயுமே விளங்கிக் கொள்ளணும், என் பாப்பா உம்மட கடமைகள் நான் நிறைவேற்றணும். இதே போலத்தான் தாயே சகோதரியே, உனக்கு இன்னொரு பொறுப்பும் இருக்குது. எங்கேயாவது ஒரு பாடசாலையில படிச்சிருப்பீங்க, மதரசாவில் ஓதிருப்பீங்க. ஒரு மாணவி, ஒரு மனிதன், ஒரு மகள், ஒரு மாணவி. மதரசாவில் படிச்சோம், ஸ்கூல்ல படிச்சோம். நாங்க படிச்சிட காலம் இந்த ஸ்கூல் இப்படி இருந்துச்சு, இந்த ஸ்கூல் இப்படி வீணாக இருக்குது. இதுக்கு என்னால் என்ன செய்யணும், என்னால் என்ன பங்களிப்பு செய்யணும்? ஒரு சகோதரனுடைய பொறுப்பு, ஒரு தாயினுடைய பொறுப்பு, ஒரு பெண்ணுடைய பொறுப்பு படிச்ச பாடசாலை. இது மூணும் போக நாலாவது வரக்கூடிய பொறுப்பு தான் ஆக முக்கியமான பொறுப்பு. நான் ஒரு மனைவி, நான் ஒரு மனைவி. என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்துடுவாங்க. கணவன் மனைவியாக வாழப் போறோம். ஏந்த கணவனுக்கு நான் என்ன செய்யணும், ஏந்த கணவன் எப்படி மதிக்கோணும், ஏந்த கணவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன? சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான கடமைப்பாடுகள். எனக்கு பேச நேரம் இடம் கொடுக்கவில்லை. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதீஸுடைய கிதாபுகளை பரட்டி பாருங்கோ. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் கணவனை சந்தோஷப்படுத்த எப்படியெல்லாம் நடித்தா. அந்த பெண்களை அல்லாஹ் உலகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதாரணமாக்கி வைத்து விட்டான். கணவனை திருப்திப்படுத்தணும், கணவன் சந்தோஷப்படணும். அபு தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உம்மு சுலைமானுக்காக செய்தாங்க. ஒரு புள்ள கிடைக்குது, கற்பம் தரிச்சிட்டது, புள்ள கிடைச்சிட்டது, புள்ள நோயில் இருக்குது. ஒரு நாள் காலையில் அபு தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வேலைக்கு போறாங்க. புள்ள நோயாளியாக இருக்குது, கணவன் பெய்தாரு, குழந்தை மூத்தாகிட்டது. எப்படி நியூஸ் குடுக்க? நியூஸ் குடுக்க இயலாது. கணவன் வீட்டுக்கு வரணும். குடும்பத்துக்காராக்களுக்கு அந்த பெண் சொன்னா, நீங்க யாரும் இந்த விஷயத்தை அபூ தல்ஹாரத்தில் சொல்லக்கூடாது, இந்த விடயத்தை நான் தான் அவருக்கு சொல்லணும், யாரும் கஷ்டப்பட வேண்டாம், அவர் வார மாதிரி வர விடுங்கோ. அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வாராங்க. இரவு நேரம் சாப்பாடு தயாராக இருக்குது. தாய் குழந்தைய கபன் செஞ்சிட்டா, குளிப்பாட்டிட்டா, கபன் செஞ்சிட்டா, புள்ளைய படுக்க வச்சிட்டா, புள்ள பேசாம கபன் செய்யப்பட்ட புள்ள உறங்கிக் கொண்டிருக்குது.
அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு வந்தாங்க. மாப்பிள்ள டயர்ல வாராரு, ரொம்ப கஷ்டப்பட்டு வாராரு, உழைச்சிட்டு வாராரு, வேர்வைய சிந்திட்டு வாராரு, பகல் சாப்பிட்டிருக்க மாட்டாரு. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுக்கு வரக்கூடிய கணவனை உம்மு சுலைம் கண்ணியப்படுத்தியது போல கண்ணியப்படுத்துங்கள், உம்மு சுலைம் சங்கப்படுத்தியது போல சங்கைப்படுத்துங்கள். உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அன்றைக்கு ராவு வந்ததுமே கணவன் கேட்டாரு, புள்ள எப்படி இருக்குது? புள்ள ரொம்ப அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டார். பொய் சொல்ல இல்ல, புள்ள ரொம்ப அமைதியாக இருக்குது. என்ன மனசு, என்ன உள்ளம்? ஒரு பக்கம் அல்லாஹுடைய கதிரை பொருந்திக் கொள்றாங்க, அல்லாஹ் தந்தத்தை எடுத்துட்டான், சத்தம் வச்சு வேலை இல்ல, கணவனை திருப்திப்படுத்தி அல்லாஹுடைய அன்பை சம்பாதிச்சுக் கொள்வோம். இரவு நேரம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க, குடும்பம் நடத்துறாங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு சுபகுல சொல்றா கணவன்ட பேச்சு, மனைவி அன்பா சொல்றா, கணவனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரஐத லௌ அன் அஹதன் ஆரு ஆரியத்தஹும் இந்த அஹ்லி பைத்தின் சும்ம காலு ருத்த அலைனா ஆரியத்தனா அல்லதி அஸைனாகும். அந்த பெண் சொல்றா தன் மனவனை பார்த்து, கணவனே என்ன நீங்க சொல்றீங்க? எங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு அமானிதத்தை கையில தந்துட்டு, ஒரு அமானிதத்தை கையில ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் நாளைக்கு பிறகு சொல்றாங்க, அதை எங்களுக்கு திருப்பி தாங்கோன்னு கேட்டா நாங்க குடுக்கோணுமா தேவையில்லையான்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அன்பு தாயே நாங்கள் எங்கள்கிட்ட தந்த அந்த இரவலை கொடுக்கத்தான் வேணும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த பெண் சொன்னா, அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த அமானிதத்தை திருப்பி எடுத்துக் கொண்டான் தவிர. அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா கவலைப்பட்டாங்க, என் மகன் மௌத்தாவினதுக்கு பிறகும் நீ என்னை இவ்வளவு சங்கப்படுத்தினாயா, என்னை இவ்வளவு மதித்தாயா? இந்த கதையை பேத்து நபீட்ட சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்துக்கு துவா செஞ்சாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்துக்குமா, பாரக்கல்லாஹு லக்குமா ஃபீ காபிரி லைலத்துக்குமா, நாங்க நிக்காக செஞ்ச மாப்பிளைக்குத்தான் துவா ஓதுவோம், அல்லாஹும்ம பாரிக் லஹுமா, இந்த ரெண்டு பேருக்கு நீ அல்லாஹ் பரக்கத்து செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பெண்களும் அந்த ரெண்டு அந்த தம்பதிக்கு துவா செஞ்சாங்க, பாரக்கல்லாஹு லக்குமா ஃபீ காபிரி லைலத்துக்குமா, கடந்து போன உங்க ரெண்டு பேருடைய இரவிலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அந்த ரெண்டு பேருக்கும் அன்றைய நாள் இரா தரிக்கிறாங்க, கற்பம் தரிக்குது, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஹதீஸுடைய கிதாபுகளை எழுதக்கூடிய முஹத்திசீங்கள் சொல்றாங்க, எங்க கண்ணால பார்த்தோம் அந்த அபூ தல்ஹாவுடைய பேர பிள்ளைகள் அத்துணை பேரும் மதீனா முனவ்வராவுடைய முஹத்திசீங்களாகத்தான் இருந்தாங்க. தாய்மார்களே, கணவனை சங்கைப்படுத்துவோம், கணவனை மதித்து வாழுவோம், கணவனுடைய பொருத்தத்தை அறிந்து கொள்வோம், கணவனுக்கு பின்னால் எப்பயுமே அன்பை தேடுவோம். ஏனென்று சொன்னா கணவனுடைய பொருத்தம் இல்லாம சுவர்க்கம் ஹராம். லவ் குன்து ஆமுர் அஹதின் லஅமர்துல் மர்அத்த அன் தஸ்ஜுது லிஸௌஜிஹா, யாரும் யாருக்கும் சஜ்தா செய்யலாம் என்றிருந்தால் மனைவிக்கு சொல்லி இருப்பேன் கணவனுக்கு சஜ்தா செய்யும்படியாக. கணவன் அல்லாஹுடைய ஒரு நியமத், கணவனுடைய பொருத்தத்தை அறிந்து கொள்ள பார்ப்போம், கணவனின் ஊடாக வரக்கூடிய கஷ்டங்களை சுமந்து கொள்வோம், கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்ய பார்ப்போம். ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செஞ்சா, எப்படி கண்ணியப்படுத்தினா? அன்புக்குரிய சகோதரர்களே, இது பெண்களுக்கு மட்டுமல்ல, இது ஆண்களுக்கும் சேர்த்து சொல்றேன். இன்றைக்கு அவ யாருக்கோ மனைவியாக இருக்கிறது போல ஏண்ட மவள் நாளைக்கு யாருக்கோ மனைவியாக போறா, ஏண்ட மவள் நாளைக்கு யாருக்கோ மனைவியாக போறா, அந்த மனைவியை உருவாக்கி கொடுக்கிற பொறுப்பு ஆப்ப கும்மக்கு இருக்கிறது. மனைவி அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவள். இந்த கென்னாச்சி மனைவியாகித்தார், எப்ப மனைவியாகுவாவோ அடுத்த செகண்ட்ல மாமியாகிடுவார், எப்ப மனைவியாகிடுவாவோ அடுத்த செகண்ட்ல மாமியா மருமகள் ஆகிடுவார். மாமி இல்ல,
யாராகிடுவா? மருமகளாகிடுவா. இப்ப யாரோ ஒரு பொம்புடைய பார்த்து மாமி என்று சொல்லோடும், யாரோ ஒருவருக்கு மாமா என்று சொல்லோடும், நீங்க மருமகள், உங்களுக்கு ஒரு மாமி, உங்களுக்கு ஒரு மாமா. இஸ்லாத்துல ஞாபகம் வச்சுக்கோங்கோ, உங்களோட மாமி யாரு தெரியுமா? உங்களுக்கு உம்மாவை போல, உங்களுக்கு உம்மாவை போல. உங்களோட மாமா யாரு தெரியுமா? உங்களோட வாப்பாவை போல. உங்களோட கணவனுக்கு தலாக்கு சொல்ல ஏலும், உங்களோட மாமாக்கு தலாக்கு சொல்ல ஏலாது. கணவன் தலாக்கு சொல்லிட்டாரு, மாமா உங்களோட கபர்ல இறங்கி உங்களை தூக்கி கபர்ல வச்சேலும், அவன் மஹரம். கணவன் தலாக்கு சொல்லிட்டாரு, அவரு போய் சின்ன ஒரு கல்யாணம் முடிச்சிட்டாரு, ஆனா உங்களோட மாமா, ரெண்டு மாமா இருக்கு, இப்ப முதல் கணவன் மாமா அவரும் மஹரம், ரெண்டாவது கணவன் மாமா வாப்பா அவரும் மஹரம். யாரு மௌத்தானாலும் சரி, ஒன்ன தூக்கி கபர்ல வைக்கிறது கூட மாமா கிறங்கேறும். மாமட ஹக்கு வாப்பட ஹக்க போல அனந்த வசத்துல பங்கு கிடைக்க மாட்டாரு, மஹரவியை தீர்க்கத்தான் செய்யும். தாய்மார்களே சகோதரே, இப்படியாக சொல்ல போனா ஒரு கட்டத்தில் மருமகள், இன்னும் ஒரு கட்டத்தில் உம்மம்மா. எனக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. இம்ரானுடைய மனைவி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மம்மா எப்படி இருந்தா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மம்மா எப்படி இருந்தா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மம்மா எப்படி இருந்தா? உம்மம்மா எப்படி இருக்கோம்? ஒரு கட்டத்தில் உம்மம்மா, இன்னும் ஒரு கட்டத்தில் மாமி. உங்களோட மகன் கல்யாணம் முடிச்சாரு, மாமியாக இருக்க எல்லாம் முடிஞ்சா கடைசியாக மையத், கடைசியா மையத். இதெல்லாம் ரோலும் ஒரு பெண் விளையாடித்தான் ஆகும். மனிதனாக இருந்தா மகளா இருக்கிறா, மாணவியாக இருக்கிறா, மனைவியாக இருக்கிறா, உம்மாவாக இருக்கிறா, அதுக்கு பிறகு யாரு? உம்மா. பெரிய ரோல். நாலு இமாம்கள், இமாம் அபு ஹனீபா, இமாம் அபு ஹனீபா, இமாம் மாலிக் பின் அனஸ், இமாம் சாபிரி, இமாம் அஹ்மத் பின் முஹம்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த நாலு பேரும் இமாமாக ஆகிறதுக்கு காரணம் உம்மாக்குள்ளே. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி உறக்கக்குள்ளே உம்மாக்குள்ளே. செல்வத்தில் வாழ்ந்த ஒரு புள்ள, உம்மா எவ்வளவு டேலண்ட் உள்ள தெரியுமா? உம்மாக்கு சரியான ஆசை, இந்த புள்ளர் ஆலிமாகணும், இந்த புள்ளர் ஆலிமாகணும். ஆச்சரியமான சம்பவங்கள். ஒரு நாள் என்ன தெரியுமா செஞ்சா? வெள்ளிக்கிழமை எல்லார்ட்டையும் சொன்னா, பைத்து ரோட்ல ரகசியமா சொன்னா, இந்த மவன் இன்றைக்கு தலப்பா கட்டி ஜுப்பா உடுத்து உலமாக்களை போல பள்ளிக்கு வருவாரு, நீங்க எல்லாரும் அவரை கண்டோன்னு அவரை புகழ்ந்து பேசணும், ஆளும் மாறிக்குது உலமாக்கல் மாறிக்குது சொல்லணும் சொல்லி உம்மா ஏற்கனவே ஒரு மாகோல் உருவாக்கினான். புள்ளைய பேசி சொன்னா, மகனே எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? நீ ஓர் இல்லத்தையும் பிரச்சனை இல்ல, நீ இப்படி உடுக்கோணும், நீ தலை பார்க்கத்தோணும், உலமாக்கலை போல புகழணும் என்று சொல்லி ஒரு ஆசை ஊட்டினா மகனை பேத்து. மகன் ரெடியாகித்தாரு உங்களை ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கு. எடுத்து ரெடியாகி கொண்டு வெளியே வரக்குள்ள ரோட்டில் எல்லாருமே ஆயத்தமா நிக்கிறாங்க வரவேற்கிறதுக்கு. அண்டைக்கு கட்டின தலப்பாவ மறு அவுக்கல்ல, அண்டைக்கு கட்டின தலப்பாவ மறு அவுக்கல்ல, அண்டைக்கு போட்ட யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் தான். உம்மட ஹீலா, உம்மட தந்திரம், உம்மட அணுகுமுறை, படிந்த சரித்திரத்தை. நாலு இமாம்கள் இமாம்கள் ஆகல்ல, யார் இல்லாம நாலு உம்மவர்கள், நாலு உம்மத்தானது. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஸ்ஸால பிறந்தாங்க, குரைஷி வம்சத்தை சேர்ந்தவங்க. வாப்பா கஸ்ஸாவுக்கு பைத்தாரு, அங்க போனா வாப்பா மௌத்து, உம்மா கொண்டும் செய்யேடா, உம்மா இந்த புள்ளைய தூக்கி கொண்டு வாராங்க மக்காவுக்கு. வந்த வருத்தில தவாஃப் செய்றாங்க, தவாஃப் தாபத்துல வலம் வாராங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன தாய், என்ன குடும்பம், என்ன உம்மா இது! தாபத்துல வலம் வாரா, ஜம்ஜம் கிணறு இப்ப இல்ல, ஜம்ஜம் கிணறு கீழே பயிர்த்தது. 1986 80கள் வரைக்கும்
அந்த காபத்துல்லாவ தவாவு செய்யற இடத்துலதான் ஜம்சம் கிணறு மேல இருந்துச்சு. தவாவு செய்யக்கூடிய ஆட்களுக்கு ஜம்சம் கிணற பார்க்க ஏதும். இப்ப மசாஃப் எல்லாம் பெருசாக்கிட்டாங்க, இடவசதி போதாது. மக்காவுடைய முக்தி, அந்த கட்டில் உட்கார்ந்து கொண்டு ஜம்சம் கிணத்து கட்டில் உட்கார்ந்து கொண்டு மக்கள் தவாபு செய்தாங்க. மக்கள் காபத்துல்லா வரம் வாராங்க. வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது டவுட் அவுட் வந்துட்டா நேரே வருவாங்க. முஃப்தீட்ட வந்து பத்துவா கேட்பாங்க. இந்த காட்சியை காண்றாங்க இமாம் ஷாபியினுடைய உம்மா. அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த புள்ள இந்த இடத்துல உட்காரோணும், அந்த காட்சி எனக்கு காட்டுவாயாக. இந்த இடம் யார் இடம் தெரியுமா? இந்த இடத்துல உட்கார்ந்தது யாரு? இந்த இடத்துல உட்கார்ந்தது வகைய வக்கீக்கு முன்னால அப்பா, அப்பாவுக்கு முன்னால் அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா அப்பாஸுக்கு முன்னால் அப்பாஸ், அப்பாஸுக்கு முன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் தாபியுடைய உஸ்தாத் வக்கீ, ஷகவ்து இலா வக்கீ ஸூஅ ஹிஃப்ஸி ஃபௌஸானி பித்ர்கில் மஆசி. அந்த இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கட்டில் உட்கார்ந்து ஃபத்வா கொடுக்கறாங்க. தாய் சொல்றா அல்லாடத்துல, யா அல்லாஹ், இந்த புள்ளே நிங்கரத்தில் உட்காரோணும், அத கண்ணுக்கு காட்டுன்னு சொல்லி துவா கேட்டா அதை காட்டிட்டு தான் அல்லாஹ் அந்த பெண்ணை ரூஹ வாங்கினார். வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட பொறுப்பு லேசான பொறுப்பு அல்ல, உங்களோட பொறுப்பு மிகவும் மேலான பொறுப்பு. வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஹிஜாப் இருக்குது, அபாயா இருக்குது, அந்த அபாயா தான் உண்மையான அபாயா. என்ன மன்னிச்சுக்கோங்க, உண்மையை சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். நீங்க என்ன ஹிஜாப் கொடுத்தாலும் வேலை இல்ல, என்ன அபாயா கொடுத்தும் வேலை இல்ல. அந்த அபாயாவுக்கு மேல, அந்த அபாயாவுக்கு கீழே இன்னும் ரெண்டு அபாயாக்கள் நீங்க போட்டாகணும். எந்த மனைவியும் போலோணும், எந்த தாயும் போலோணும், எந்த சகோதரியும் போலோணும், எந்த குழந்தைகளும் போலோணும். இப்ப உடுத்திருக்கிற கருப்பு அபாயா, அது துபாயில வாங்கியது, அது கொழும்புல வாங்கினது, அது உம்ராவுக்கு போகக்குள்ள வாங்கினது. இந்த அபாயாவுக்கு உள்ள, இந்த அபாயாவுக்கு மேல இன்னும் ரெண்டு அபாயாக்கள் போட்டா தான் இந்த அபாயா பூர்த்தியாகும். ஒரு அபாயா இருக்குது, தக்வாவுடைய அபாயா. பலிபாசு தக்வா தாலிக்கு ஹைர். தக்வாவுடைய அபாயா உடுங்கோ. தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க முகத்தை மூடி, நீங்க உங்களை மறக்கிக் கொண்டு நீங்க அப்படியே ரோட்டில் போனாலும் நிச்சயமாக சொல்லுவேன், ரோட்டில் போகக்கூடிய ஆண்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது. நீங்க எங்களை பாதுகாத்துட்டீங்க, நாங்க உங்களை பார்க்க மாட்டோம், நீங்க மறைச்சிட்டீங்க. ஆனா உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, உங்களுக்கு எங்களை தெரியுமான்னு சொல்லி. எங்களுக்கு உங்களை தெரியாது, ஆனா உங்களுக்கு எங்களை தெரியும். ஒரு பெண்ணுடைய ஹைர் என்ன தெரியுமா இருக்குது? அல்லா எரைனர் ரிஜால் அவலா எராஹுன்னர் ரிஜால். அவங்க ஆண்களை பார்க்கவும் மாட்டாங்க, ஆண்கள் அவர்களை பார்க்கவும் மாட்டார்கள். லிபாசு தக்வா, இந்த ஹிஜாப் இருக்குது, இந்த ஹிஜாபை கொண்டு நீங்க உங்களை பாதுகாத்துக் கொண்டுட்டீங்க, உங்களை யாரும் பார்க்க மாட்டீங்க. நீங்க யாரையும் பார்க்காம இருக்கணும் என்றா அதுக்கு தக்வாவுடைய லிபாஸ் வேணும், தக்வாவுடைய உடுப்பு வேணும். ரெண்டாவது ஒன்று இருக்கிறது, வெக்கத்துடைய ஹிஜாப், வெக்கமத்துடைய ஹிஜாப். எப்ப பெண்ணிடத்தில் வெக்கம் இல்லா போகுமோ, நீ நாடியதை செய்து கொள், விருப்பமானதை செய்து கொள். வெக்கம் என்று சொல்லக்கூடிய ஹிஜாப், பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய ஹிஜாப். எந்த அளவுக்கு நான் முடிக்க போறேன், கடைசியாக முடிக்கிறேன். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆயிஷா சித்தியப்பா ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரை சொல்லி சொல்லி நாங்கள் கண்ணியப்படுத்திக் கொள்கிறோம், சங்கைப்படுகிறோம். உண்மையிலேயே கண்ணியப்பட வேண்டிய, அவருடைய பேரை சொல்லி சொல்லி கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பெண்மணி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் படிச்சு பாருங்க பார்ப்போம். ஆயிஷா சித்தீக்கா ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒரு பொலிசி, ஒரு பிரின்சிபல் இருந்துச்சு. அவருக்கு யாராவது உபகாரம் செஞ்சா
அந்த உபகாரத்துக்கு உடனே ரிப்ளை கொடுக்கணும். ரிப்ளை பிறவி உபகாரம் செய்யும். அவ சொல்லுவா, நாளைய பயாமத்தில் நான் யாருக்குமே கடனாளியா இருக்க கூடாது. கடன் என்ற சல்லி மட்டுமல்ல, எனக்கு ஒருத்தர் துவா செஞ்சாரு, அந்த துவாவுக்கு நான் அவருக்கு துவா செஞ்சிட்டேன். பிறவி உபகாரம் செஞ்சிருவா. ஒரு நாள் சொல்றா, என் வாழ்க்கையில் எல்லாரும் செஞ்ச உபகாரங்களுக்கு பிறவி உபகாரம் செஞ்சிட்டேன், உமருக்கு மட்டும் என்ன செய்ய கிடைக்கல. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏண்டா? அவ சொன்னா, மக்கத்து மதீனாவில் என்ன அல்லாஹ் சோதிச்சான், 29 நாள் அப்துல்லாஹ் இப்னு உபை செஞ்ச அந்த வேலை நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்லி ஒரு செய்தியை பரப்பி விட்டான். இந்த செய்தி முழு மதீனாவிலையும் கொடிகட்டி பறக்குது. முழு பேரும் பேசுறாங்க. பதிலுடைய சஹாபாக்கள் மிஸ்தஹ் போன்றவங்க, ஹஸ்ஸால் பின் சாபித் போன்றவங்க, ஜைனப் பின்த் ஜஹ்ஷுடைய தாத்தா பேசுறா, இப்படி எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு என்ன செய்வது என்று தெரியாது. என்ன வீட்டுக்குள்ள போனேன், என் வாப்பாவை கண்டா, என் உம்மாவை கண்டேன், நாங்க மூணு பேரும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு யாருமே இல்ல. கடைசியா சொல்றா, 29 நாள் பூர்த்தியாகுது. இந்த அளவுக்கு கஷ்டமான நாள் தெரியுமா? 29வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அன்பு கணவர் என்ற மாப்புல எனக்கு வந்து சொன்னா, ஆயிஷாவே உன்னால என்ன சரி தப்பு தவறு நடந்திருக்கும் என்றிருந்தா அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ உம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அதுக்கு பிறகு ஏண்ட கண்ணால கண்ணீர் கொட்டுறதுக்கு கண்ணீரும் இல்ல. இதுக்கு பிறகு யாழ்லா இந்த நபிக்குமா என்ன பத்தி சந்தேகம், இந்த நபிக்குமா என்ன பத்தி டவுட், இவங்களுக்கும் சந்தேகம் வந்துட்டுதா, இவங்க இவ்வளவு நாளும் என்னோட பேச இல்ல, குறைவாத்தான் பேசினாங்க, ஆனாலும் நான் பொறுத்து கொண்டிருந்தேன், இந்த மாப்பிள்ளைக்கு என் மீது டவுட் இல்லையேன்னு சொல்லி இவங்க இப்ப சந்தேகப்பட்டுட்டாங்க. இவங்க சொல்றாங்க, உனக்கு ஏதாவது நடந்திருக்க வேண்டா, இப்படி செஞ்சுக்கோ, தௌபா செய் என்று சொல்லி உம்மா வாப்பா மகள் ரெண்டு பேர் மூணு பேரும் சேர்ந்து அழுகிறாங்க. இப்ப போறாங்க உமரே ஃபாரூக் இடத்துல. உமரே ஃபாரூக் ரலி அல்லாஹு தஆலாண்ட பேசி கேட்கிறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ஒன்று நடந்திருக்குது, உங்களுக்கு தெரியும் தானே, உங்களோட கருத்து என்ன, அபிப்பிராயம் என்னன்னு கேட்டு சந்தர்ப்பத்தில் ஹலத் உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்றும் சொல்ல இல்ல, அன்னாத்துக்கு பில் வஹி, வஹிய கொண்டு பேசக்கூடியவங்க. அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க நபியை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யா ரசூலல்லாஹ், இந்த நிக்காஹ் உங்களுக்கு செஞ்சு வச்சது யாரு, உங்களோட விருப்பத்துக்கு முடிச்சீங்களா, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் விருப்பம் அந்த முடிக்கும்படியாக சொன்னானா, சுபஹானக ஹாதா புஹ்தானுன் அஸீம், சுபஹானக ஹாதா புஹ்தானுன் அஸீம், அந்த அல்லாஹ் மிக தூய்மையானவன். நித்தியமாக நான் சொல்றேன் நபியே நாயகனே, இது ஒரு திட்டக்கட்டாகத்தான் இருக்க வேண்டும். الطيبون الخبيثات للخبيثين والخبيثون للخبيثات والطيبات للطيب والطيبات للطيبون والطيبون للطيبات என்று சொல்லக்கூடிய ஆயத்தை ஓதுறாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நல்லவராக இருந்தால் உங்கள மனைவியும் நல்லவராக தவிர்க்க வேண்டும். இத சொல்லி முடியல. குர்ஆன்ல ஆயத் இறங்குது இறங்குது இறங்குது, 14 ஆயத்து தொடர்ச்சியாக ஏறிக்கொண்டே போகுது. இப்ப சொல்றா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா, ஏண்ட வாழ்க்கையில எல்லாருடைய உபகாரங்களுக்கும் பிறவி உபகாரம் செஞ்சிட்டேன், யார தவிர இந்த உமருக்கு செய்ய இன்னும் கிடைக்கல. சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருக்கிறேன், எப்ப சரி அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தராம என்ன மௌத்தாக்க மாட்டான். சுபஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா மதீனா முனவ்வராவுல மஸ்ஜிதுல் ஹராமுடைய முசல்லாவில் வச்சு கொலை செய்யப்படுறாங்க. வாயில கழுத்துல வெட்டப்பட்டுச்சு, வயிற்றுல வெட்டப்பட்டுச்சு, பணிய முடிஞ்சிட்டாங்க. கடைசி நேரம், படிக்க வேண்டிய பாடம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். கடைசி நேரம், சக்கராத் இருக்கிறாங்க, பால் கிடைச்சிட்டு பால் குடிச்சாங்க, பால் வெளியே போகுது.
என்ற மௌத்து நிச்சயமாகி விட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உமரை பார்த்து, உமரே உன்ட வாய்க்குள்ள கடைசியாக போறது பாலாக இருக்கும் என்று சொன்னாங்க. பால் வாய்க்குள்ள பெய்த்தது என்ற மௌத்து நிச்சயமாகிட்டது. மகனை கூப்பிட்டு ரெண்டு விஷயம் சொன்னாங்க. அன்பானவர்களே, மகனை கூப்பிட்டு ரெண்டு விஷயம் சொன்னாங்க. தாய்மார்களே, தந்த மகன் அப்துல்லா இப்னு உமரை கூப்பிட்டு ரெண்டு விஷயம் சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, மகனே எனக்கு கொஞ்சம் கடனைக்குது வாப்பா, இந்த கடனை கொடுக்க இன்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன், இந்த மௌத்துக்கு பிறகு இந்த கடனை இப்படி கொடுத்தது. செல்லிப்போடு சொன்னாங்க, கடனாளியாக மௌத்தானா என்ற ரூஹு வானலோகத்துக்கு போய் சேர மாட்டார். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்குவானா? எந்த கடனும் வாங்க வானம், உழைத்து வாழுங்கோ, சம்பாதித்து வாழுங்கோ, கடன் பட்டு வாழ வானம். சொன்னாங்க உமர் ரலி அல்லாஹு ரெண்டாவது சொன்னாங்க, மகளே எனக்கு ஒரு விருப்பம், எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களோ அது ஆயிஷாவுடைய வீடு என்ற சொத்தல்ல, அது முஸ்லீமுடைய சொத்தல்ல, அது ஆயிஷாவுடைய சொத்து, அவட வீடு. அவருக்கு அனுமதி கேளுங்கோ, உமர் விருப்பப்படுறாரு ரெண்டு பேருக்கு பக்கத்துல வந்து தூங்குறதுக்கு, நீங்க அனுமதி கொடுத்தா தான் அவர் வீட்டுக்குள்ள வருவாரு என்று கேளுங்கோ என்று சொல்லி அனுப்பி வச்சாங்க. இவர் அப்துல்லா உமர் ரலி அல்லாஹு தஆலா நேரே போனாங்க. ஆயிஷா சித்திகா ரலி அல்லாஹு தஆலா அழுது கொண்டிருக்கிறாங்க. அனுமதி கேட்டாங்க இந்த வாப்பா. உமர் சொன்னாங்க, அமீருல் முக்மினீன் என்று சொல்ல வானம், நான் மௌத்தாகித்தா அமீர் முக்மீனின் இல்ல, நான் மௌத்தானா ஏன், நான் ஒரு மனிதன் தான், சாதாரண மனிதர். கேளுங்கோ, உமர் அனுமதி கேட்கிறாரு இந்த வீட்டுக்குள்ள வாரத்துக்கு அடக்கப்படுறதுக்கு. சொன்னாங்க ஆயிஷா சித்திகா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா, வாழ்க்கை பூராக சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்தேன் உபகாரம் செய்வதற்கு, பெரு விவகாரம் செய்வதற்கு. அல்லாஹ் சந்தர்ப்ப சந்தித்தான், அனுமதி கொடுத்தாங்க. ஜனாசா கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியே வைக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை அனுமதி கேட்கப்பட்டது. அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு ஜனாசா அங்கு அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. நான் என்ன சொல்ல வாரேன் தெரியுமா? அன்பான தாய்மார்களே, வெக்கம் என்றதை பாருங்கோ, கூச்சம் என்றதை பாருங்கோ. அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அந்த வீட்டுக்குள்ள தான் நான் இருந்தேன். ஏண்டா என் கணவர் இருக்கிறாரே, நான் இருந்தேன். ரெண்டு வருஷம் அஞ்சு மாசத்துக்கு பிறகு என் வாப்ப என் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, நான் என் வீட்டுக்குள்ள தான் இருந்தேன். வெளியே புகழ்ல இந்த இது என் வாப்பா, இதே இந்த கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வீட்டுக்குள்ள சர்வ சாதாரணமாக சரளமாக இருந்தேன். ஆனா பத்து வருஷம் அஞ்சு மாசத்துக்கு பிறகு ஏந்த ஊட்டுள்ளே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றா, ஹயா அன் மின் உமர், உமரை கொண்டு எனக்கு ஏற்பட்ட வெக்கத்தின் காரணமாக அன்றைக்கு நாளைக்கு பிறகு ஏந்த ஊட்டுள்ளுக்கு நான் ஏந்த முகத்தை மூடியே அன்றி நடமாட இல்லைன்றாங்க. இது சரான் அல்ல, இது ஹயான். இது சரான் அல்ல, இது ஹயான். வெக்கம், ஒருவர் இருக்கிறாரே கபருளுக்கு, உமர் கபருளுக்கு இருக்கிறாரே. அந்த ஆயிஷாவுடைய பரம்பரையில வந்தவங்க தான் நாங்க. ஹிஜாப் உடுக்கிறோம், மூணு வகையான ஹிஜாப். இப்ப உடுத்திருக்கிற ஹிஜாப், இப்ப உடுத்திருக்கிற அபாயா, இப்ப உடுத்திருக்கிற ஃபேஸ் கவர், அதோட சேர்த்து ஹயா வெக்கத்துடைய ஹிஜாப். வெக்கத்துடைய ஹிஜாப் உடுங்கோ, ரெண்டாவது தக்வாவுடன் உடுப்புடுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட பாக்கியங்கள் நிறைந்த நல்ல மக்களாக ஆக்கி வைப்பானாக, நல்ல மக்களாக்கி வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் ஈமானுடன் தக்வாவுடன் வாழ வைப்பானாக, நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, நல்ல மௌத்தை நசீபாக்குவானாக, கலிமாவுடைய மௌத்தை நசீபாக்குவானாக, ஈமானுடைய மௌத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. குற்றவாளிகள் யா அல்லாஹ், தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ், எங்களோட பாவங்கள் பகிரங்கமானது யா அல்லாஹ், எங்களோட பாவங்கள் பகிரங்கமானது யா அல்லாஹ், எங்களோட பாவங்களுக்கு சாட்சி சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை யா அல்லாஹ். குற்றத்தை ஏற்றுக்கொண்ட குற்றவாளிகள் யா அல்லாஹ், யா அல்லாஹ்,
என்னுடைய மதாபிதாக்கள் யாரெல்லாம் கபுலாளிகளாக மாறிவிட்டார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா, கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா, கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், ஆபியஸ்தான வாழ்வை நசீவாக்கிடுவாய், அவருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளை எங்களை கபூல் செய்வாயா, இந்த சபையில் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயா, எங்களுடைய பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயா, எங்களுடைய பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயா, எல்லா பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயா, எல்லா தீனுடைய தாய்களாக்கி வைப்பாயா, ஆலிம்களாக்கி வைப்பாயா, உண்மையான முஸ்லீம்களாக்கி வைப்பாயா, ஹலாலான உணவை நசீபாக்குவாய், கடனில்லாத வாழ்வை நசீபாக்குவார், நோய் இல்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவார், ஆபியத்தான் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவார், ஈமானோட வாழ வைப்பாயாக, ஈமானோட மூத்தாக்கிடுவாயாக, ஈமானோட வாழ வைப்பாயாக, ஈமானோட மூத்தாக்கிடுவாக, யாழ்லா யாழ்லா கேவலமான மூத்தை விட்டு பாதுகாத்துடுவார், கலிமாவுடைய மூத்தை நசீபாக்கிடுவார், கடன் இல்லாத மூத்தை நசீபாக்கிடுவார். யாழ்லா ரபி ரஹ்மானே, நம் அனைவரையும் கபூல் செய்வாயா. இந்த சபையில யார் யாரெல்லாம் யாழ்லா, ஆண்களும் பெண்களுமாக யாழ்லா, சிறார்களும் பெரியவர்களுமாக யாழ்லா, வாலிபர்கள் வயோதிகளாக யாழ்லா, யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி பொன்பக்கம் கையேந்திருக்கிறார்களோ அனைவருடைய சகல ஹலாலான ஆட்சிகளை அபூ செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعليه وصحبه وسلم، والحمد لله رب العالمين.